Parsham dharmopadesham cha vedashastra avirothina yas tarkena anusandhatte sadharmam vedanetaraha. Manu dharma shastratil Manu Bhagavan ipadi kurugirar. Rishigalellam dharmatai upadesithullargal. அந்த தர்மத்தை உண்மையாக ஒருத்தன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது வேதசாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத நியாயசாஸ்திரத்தாலே விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லுகிறது. எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே தர்க்கம் என்று சொல்லக்கூடிய நியாயம், அவைகளுக்குள் சற்றே வேறுபாடு இருக்கலாம். இப்போதைக்கு நியாயம் தர்க்கம் ஒன்றுன்னு கொள்ளுவோம். வேதசாஸ்திரத்திலே சந்தேகங்கள் ஏற்படுமானால் அதை தர்க்கசாஸ்திரத்தை கொண்டு யார் ஒருத்தன் விசாரித்து நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிறானோ அவன்தான் தர்மத்தை உள்ளபடி அறிகிறான். ச தர்மம் வேத நேதராக, இப்படி இல்லாதவன் தர்மத்தை உண்மையாக அறிவதில்லை என்னும் பரு பகவான் சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியறது, வேதசாஸ்திரங்கள் தான் பிரமாணங்களாக இருந்து தத்துவங்களை நமக்கு உணர்த்தும். அந்த சாஸ்திரம் சாசனா சாஸ்திரம், இன்னத்தை செய்யின்னு சொல்லும், இன்னதை செய்யாதேன்னு தடுக்கும். இதைத்தான் கிருத்தியம் அகிருத்தியம் விதி நிஷேதங்கள்னு சொல்லுவோம். இன்னத்தை செய்யின்னு விதிக்கும், அது சாஸ்திர விதி. இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லும், அது நிஷேதம். அது செய்யின்னு சொன்னதை நாம் செய்யணும், செய்யாதேன்னு சொன்னதிலேருந்து தவிர்த்துக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா தர்மத்தின் வழி வாழறோம்னு அர்த்தம். அந்த தர்மம் பல வகைப்படும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அப்படின்னா ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட தர்மங்கள், அதுக்கடுத்தது ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட தர்மங்கள், அதெல்லாம் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றில் சொல்லப்பட்டவை. இன்னும் அதுவும் தாண்டி ஆச்சாரியர்கள் வேதவித்துக்களுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிற தர்மங்கள், ஸ்ரௌத்தமான தர்மம், ஸ்மார்த்தமான தர்மம், அனுஷ்டானத்திலே ரொம்ப சான்றோர்களுடைய அனுஷ்டானம், அவர்களிடத்தில் இருக்கிற தர்மம், இந்த தர்மம் எல்லாத்தையும் நாம் ஒருவாறு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அதைத்தான் தர்மத்தை பற்றின சாஸ்திரம், தர்மத்தை உபதேசிக்கும் சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுகிறோம். நேற்றுக்கு நாம் சாஸ்திரம்னா என்னன்னு பார்த்தோம், வேதம்னா என்னங்கிறத பற்றியும் பார்த்து அதில் தர்சனங்கள்ங்கிறது எவை என்கிற அளவுக்கு பார்த்துருக்கோம். இதன் மூலம் உண்மையை நான் காண்கிறேன் அப்படின்னு இருந்தால் அதுதான் தரிசனம். அதில் நியாயம்னு ஒரு தரிசனம், மீமாம்சான்னு ஒரு தரிசனம், அந்த ரெண்டை பற்றி மேலே பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலான்னு விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இதனுடைய தொடக்கத்தில் தர்மசாஸ்திரத்தை பற்றி ஒரு அறிமுகம் பார்த்தோம். நாம் தர்மவான்களாக இருக்கணும், வாழ்க்கைக்கு தர்மம் வேணும். ஏன் மற்ற சாஸ்திரங்களில் காந்தர்வ வேதத்திலே பாடுறது சங்கீதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அதேப்பா தனுர்வேதத்திலே சண்டை போட்டு காப்பாற்றிக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அர்த்த சாஸ்திரத்திலே பொருளீட்டுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, வாத்ஸ்யாயன காமசாஸ்திரத்திலே காமானுபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துலே இதுதான் இதற்கு எல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அர்த்தத்தையாக ஈட்டின்னு போக முடியாது, ஒரு எல்லைக்குட்பட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டும். அதே போல் பாட்டாக கேட்டுன்னு இருக்க முடியாது, இல்லை நான் நினச்சபடிக்கு பாட முடியாது, ஒரு சட்டத்துக்குட்பட்டுத்தான் பாட வேண்டும். அப்போ அதுக்குன்னு ஒரு சட்டம் ஒரு விதி வேணும், இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லணும். அதைத்தான் தர்மசாஸ்திரம்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறார்கள். தர்மசாஸ்திரங்கள் எத்தனையோ, அதிலே மனு தர்மசாஸ்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு, 12 அத்தியாயங்கள் கொண்டது மனு தர்மசாஸ்திரம். அதே போல் ஆபஸ்தம்ப சூத்திரங்கள்,
கௌதம சூத்திரங்கள், ஆஸ்வலாயன சூத்திரங்கள், வசிஷ்டரைதின சூத்திரங்கள் அப்படின்னு நிறையா புஸ்தகங்கள். இது எல்லாமே தர்மத்தை பற்றி தான் சொல்லும். தரதீதி தர்மா, லோகங்களையெல்லாம் தரிக்கிறபடியால், லோகத்தையெல்லாம் தாங்குகிறபடியால் இதுக்கு தர்மம்னு பேருன்னு சொல்கிறார்கள். இந்த தர்மம் என்னென்ன வகைப்பட்டு இருக்கும், எப்படி செய்யலாங்கிறத நேற்றுக்கு கொஞ்சம் மட்டும் பார்த்துருந்தோம். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நியாயசாஸ்திரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன மதங்கள்லாம் ஆஸ்திக மதங்கள், என்னென்னதெல்லாம் நாஸ்திகம்னு நேற்றுக்கு பார்த்தோம். ஆஸ்திக நாஸ்திகத்துவத்தை எதை வச்சு பிரிச்சுக்கலாம், தெய்வம் உண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆஸ்திக நாஸ்திகம் நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம். ஆஸ்திக நாஸ்திகம்ங்கிறது வேறு, ஆஸ்திகம் தனி நாஸ்திகம் தனி. ஆனால் நாஸ்திகம் பேசின்னு இருக்க மாதிரி ஆஸ்திகம் பேசினாலோ, ஆஸ்திகம் பேசின்னு இருக்க மாதிரி நாஸ்திகம் பேசினாலோ அவர்களைத்தான் ஆத்திக நாத்திகர்கள்னு சொல்லுவார். இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில் சாதிக்கும் போது முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர்ன்னு சாதிக்கிறார். நாத்திகரும் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நாத்திகனையும் விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனையும் விட்டுடு. ஆனால் நடுவில் இருக்கிற நற்கலையில் நன்னரிசேர் ஆத்திகர், நல்ல கலைங்கிறது வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தின்படி எந்த ஆஸ்திகன் வாழ்கிறானோ அவனை பின்பற்றி நடப்பாயின்னு உபதேச ரத்ன மாலையில் சாதிக்கிறார். அப்போ ஆஸ்திகவாதம்ங்கிறது முதல் படியில் பார்த்தா தெய்வம் உண்டு இல்லை அப்படிங்கிறதுல நிற்கும் ஆஸ்திகவாதம் நாஸ்திகவாதம். அடுத்தது பார்த்தால் அந்த தெய்வத்தை உண்டுன்னு சொல்கிற வேதம் பிரமாணமா இல்லையா, அது ரெண்டாவது படி. ரெண்டுன்னா மேலே ஏறின படின்னு வச்சுக்க வேண்டாம். இதில் எதை வேணும்னாலும் நம்ம ஆத்திகவாதம் நாத்திகவாதம்னு கொள்ளலாம். அப்போ வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறேன், இல்லை வேதத்தை பிரமாணம்னு நான் ஒத்துக்கலை இப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னும் ஆச்சரியம், பிரம்மத்தை பற்றி பகவானை உண்டுன்னோ இல்லைன்னு பார்த்தோம், வேதத்தை உண்டுங்கிறா இல்லைன்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் அடுத்தபடி போனால் இந்த ஜென்மத்தை தாண்டி பாரலௌகிக பிரவிற்த்தி உண்டா இல்லையா, சரீரம் கீழே விழுந்த விற்பாடு ஆத்மா புறப்படும் அது இன்னொரு லோகத்துக்கு போகிறது உண்மையா இல்லையா, பல பிறவிகளை ஒத்துக்கிறோமா, கர்மங்களை ஏற்றுக்கொடுக்குறோமா, கர்மத்தினால இவனுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதா, திரும்ப வந்து பிறக்க போகிறானா, அந்த இதை தாண்டின உலகங்கிறத உண்டுன்னு சொன்னால் ஆஸ்திகன். அப்படியெல்லாம் இல்லை, இந்த தேகமே ஆத்மா, இது எப்போ கீழே விழுந்ததோ அத்தோட ஆட்காவும் முடிந்தது, அதற்கு மேலே தனியாக கண்ணுக்கு எட்டாததுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எது இந்திரியத்தாலே வசப்படுமோ அதை மட்டும் பார்த்துக்கிறேன். அத்தீந்திரியமான தத்துவங்களை நான் ஏற்றுக்கொள்ளலையேன்னு சொல்கிறேன். இந்திரியத்தால் உன்னை பிடிக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அது இல்லைன்னு சொல்லிட்டா சௌரியம் இல்லையா, இந்திரியங்களால் உன்னை பற்றவே முடியாது, அதை இருக்குதுன்னு வேற ஒத்துண்டு, எப்படி ஸ்தாபிக்கலாம் எப்படி ஸ்தாபிக்கலாம்னு கட்டப்படுறத இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ ஸ்தாபிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு தோணும். நான் ஸ்தாபிக்கிறதுக்கு கஷ்டங்கிறதுக்காக வஸ்துவை இல்லைன்னு சொல்லிட்டோமா, அது இருக்குதுன்னு சொல்லி எப்படி மனக்கடன்னு நம்ம தான் படணுமே தவிர ஏதோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளில் கஷ்டம்தான் அவளும் படுவா, அதுக்கு இல்லைன்னு சொல்லுவாளா, யாரோ ஒரு நோயாளிக்கு உடம்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக அவர் இல்லாமல் இருந்தால் தேவையில்லைன்னா வைத்தியர் சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு மனக்கடனும் இன்னும் முயற்சி எடுத்து சரிப்படுத்தணும். அப்போ இன்னது தான் உண்மைங்கிறத சொல்லுத்துனால் அது கொண்டு ஸ்தாபிக்க வேண்டிய கடமை இருக்கோ இல்லையோ அதுக்கு தான் நியாயசாஸ்திரம் பயன்பட போகிறது. ஆக மூணு படியாக ஞாபகம் வச்சுங்க, ஒன்று பகவானே கடவுள் உண்டா இல்லையாங்கிறது, ரெண்டு வேதங்கள் பிரமாணங்களா அல்லவா என்பது, மூணு பாரலௌகிக்கத்தை ஒத்துக்கிறோமா பரலோகம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறோமா. இந்த சொல்லை எப்படி சுவாமி இந்துக்களாகிய நீர் சொல்றீங்களோ, ஏன்னா சாதாரணமாக இந்த பரலோகம்ங்கிற சொல்லலாம் அப்படியே வெளியில் கேள்விப்பட்டிருக்கோமேனால் கேள்விப்பட்டிருந்தா எந்த தர்மத்துக்கும் அப்படின்னா இந்த நம்ம சனாதன தர்மத்தை தவிர சம்ஸ்கிருதம் வேற யாருக்கும் இப்போ அப்படி ஒன்றும் பிரமாணமாக மொழியாக இருக்கிறதா தெரியல. பௌத்தர்கள் ஜெயினர்களுக்கும் சம்ஸ்கிருதம் தான் மொழி, ஏன்னா அது எல்லாமே பாரதத்தில் இருக்கிற மதங்கள், வெளிநாட்டிலேருந்து வந்த மதங்களாக இருந்தால் சம்ஸ்கிருதம் மொழி இல்லை. ஆனால் அவர்கள் நிறைய சம்ஸ்கிருதத்தை எடுத்துக்கிறார்களே அதை வச்சுன்னு தான் ஆலயம்னு சொல்கிறோம், தேவாலயம்னு சொல்கிறார்கள், இதோ இப்போ பரலோகம்னு சொன்னேன், ஏன் உசந்த தமிழ் தொழுகைன்னு சொல்கிறோம், இது எல்லா சப்தமுமே ஆழ்வார் பாட்டில் பார்க்குறோம், வேதங்களில் பார்க்குறோம், இதிகாசங்களில் பார்க்குறோம். ஆனால் இதை நம்ம எவ்வளவு உபயோகப்படுத்துகிறோன்னு இப்போ தெரியல, குறைஞ்சிப்படுதுன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அதை மற்ற பேர் நிறையா உபயோகப்படுத்தின்னு இருக்காள் என்னால் இருக்கட்டும், இந்துக்களாக முயற்சிக்கிறார்களா இருக்கும், அதனால என்றுதான் வச்சுட்டாங்க. அப்போ அதனால் இதை போல சப்தங்களே என்னைக்கும் நாம் ஒரு பாதையில் பிரயாணம் பண்ணலேன்னு வச்சுங்கோ, பகவான் சிருஷ்டித்த பாதை வீணாக இருக்காது, வேற யாரான வந்து உட்காந்துருவா, அதை விட ஒழுங்காக யாருக்கு அது கூறியவரோ அவரே பிரயாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஏதோ வீட்டு வாசலில் பாதையை போட்டு வச்சுருந்து இது பொது வழி அல்லான்னுட்டு நானே பிடிச்சிக்கணும்னு நினச்சிருந்தேனால் எவ்வளவு நாள் ஓடும், கொஞ்ச நாளில் எனக்கே அந்த வழி கிடையாதுன்னு ஆகிடும். அந்த வழி இன்னொருத்தருக்கு இல்லேன்னு ஆக்க போனால் நல்ல எல்லாம் பொதுவாக இருந்து நாமும் கடைப்பிடித்தா தான் நன்னா நடக்கும்னு வச்சுக்கோ. அப்போ ஆர்ஷமோ தர்மோபதேசமோ நியாயசாஸ்திரத்தை கொண்டு வேதம் இன்னத்தை தான் சொல்லியிருக்குன்னு நம்ம ஸ்தாபித்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் மனு பகவான் சொல்கிறார். இப்போ நாம் பார்த்தது இதெல்லாம் பண்ணுறோம், இது இனிமேல் தர்மங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். எதுக்கும் ஒரு 10 தர்மம் என்னன்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். யாகம் செய்வதோ தானம் செய்வதோ உபவாசம் பட்டினி இருப்பதோ கிருச்சரம் சாந்திராயணம் அன்னன்னது இன்னென்ன கிருச்சரத்துக்கு இன்ன தானம் கொடு அந்த தானம் கொடுங்கிறோம் அது செய்யறதோ சாந்திராயணம் முதலான விதிகளை செய்யறதோ முதலான தபஸுகள் இல்லைனால் குளம் வெட்டுதல் கிணறு விடுதல் வெட்டுதல் மரம் நடுதல் பிராணிகளுக்கு அன்னம் விடுதல் கோரக்ஷணம் பண்ணுதல் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் ஸ்ராத்தம் செய்தல் தீர்த்த யாத்திரை போதல் க்ஷேத்ராடனம் செய்தல் திவ்வதேசத்தில் வாசம் செய்தல் மாலை தொடுத்து சமர்ப்பித்தல் திருவிளக்கு பெருமானுக்கு விளக்கேற்றுதல் மெழுகி பெருக்கி தொடச்சி கோலம் போடுதல் சேது ஸ்நானம் போய் செய்தல் புண்ணிய நதிகள் ஸ்நானம் செய்தல் நிறைய சொல்லலாம். இதெல்லாமே தர்மங்கள். இந்த தர்மத்தை அவரவர்களுக்கு எது எது முடியுமோ அவரவர்கள் ஏத்துண்டு பண்ணலாம். இதை மொத்தமாக ஒரு வகை பிரிச்சுன்னு வச்சுக்கோ, தனித்தனியாக பார்த்தா நிறைய இருக்குது. மொத்தமாக பார்த்தால் நாம் தனியாக பண்ணுறது என்னென்னது, தபஸு ஜபம் இதெல்லாம் நாமே பண்ணிடலாம். தவம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுன்னா எங்கோ போய் ஹோமம் பண்ணுறதா அப்புறம் 10 பேரை தேட வேண்டியதில்லை. இப்போ நானே பண்ணலாமா, பட்டினி இருப்பது நானே பண்ணிடலாம், மௌன விரதம் நானே பண்ணிடலாம்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் புரத்தியார கூட்டாளியாக சேர்த்தா வரமாட்டான். நாம் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். யாகத்தையோ யஜ்ஞத்தையோ நான் தனியாக பண்ண முடியாது, அதுக்கு கூட்டு சேர்க்கணும். இப்படி நாம நம்ம வீட்டில் பண்ணுறது ஒரு வகை, சமுதாயத்துக்கு பயன் கிடைக்குங்கிறதுக்காக மரம் நடுதல் நதிகளை தூர்வாறுதல் நன்னா குளத்தை சரிப்படுத்தி குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் ஜலாசயங்களை ஏற்படுத்துதல் இதெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியம். அப்போ எனக்குன்னு பண்ணிக்கிறது, மக்களுக்குன்னு பண்ணுறது, தெய்வத்துக்குன்னு பண்ணுறது, இப்படி மூணாக பிரித்து நடுவோம். தர்மத்தை எப்படி பிரித்து வச்சுருக்காள்னால் நான் பண்ணதுனால யாருக்கு லாபம் இல்லை எனக்கு நல்லது நடக்கும், இது ஒரு வகை. இப்போ நான் உபவாசம் இருந்ததுனாலேயோ விரதம் இருந்ததுனாலேயோ ஒன்றும் இல்லையே, மௌனபுரத்தான் இருக்கேன், பட்டினி இருந்தேன், அப்படியே நாம் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், இதனால் வேற யாருக்கும் ஒன்றும் இல்லை, அடியே எனக்கு நன்மை. அதே கிணறு வெட்டினேன் குளம் வெட்டினேன் மரம் நட்டேன் அதனால் பருத்தியாருக்கு நன்மை, கோவிலுக்கு போனேன் மாலை தொடுத்து சமர்ப்பித்தேன் விளக்கேற்றி வச்சேன் கோலம் போட்டேன் இதனால் தெய்வத்துக்கு பண்ணுற கைங்கரியம். அப்போ இப்படியாக பிரித்து தான் தர்மத்தை நீ ஆச்சரணம் பண்ணுதுன்னு சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது என்ன தோணும்னால் இதில் நமக்குன்னு பண்ணிக்கிறது பண்ணும்போது தெய்வத்துக்கு ஒன்றும் தொடர்பில்லை, மக்களுக்குன்னு பண்ணும்போதும் தெய்வத்துக்கு ஒன்றும் தொடர்பில்லை, இதெல்லாம் பொதுவான தர்ம காரியங்கள். இதுக்கும் பக்தியினால் நம்ம கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுறோமே அதுக்கும் ஒன்றும் பெரிய தொடர்பில்லை, அது தனி இது தனின்னு நினச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த நினைவு தப்பான நினைவு. அப்படி நினச்சுனுட்டோம்னு வச்சுங்கோ, இது எதுவுமே தர்மமாக ஆகாது. இது தர்மமாகணும்னால் கண்ணன் பகவத்கீதையில் சாதிக்கிறார், யத பிரவிற்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் பூதானாம், இந்த ஜீவராசிகள் அத்தனையும் யதஹா பிரவிற்த்தி எதிலிருந்து பிறக்கின்றனவோ, யத பிரவிற்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம், யாரால் இதித்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, ஸ்வகர்மணா உன்னுடைய நல்ல கர்மங்களாலே அந்த பிரம்மமாகிற என்னை, கண்ணன் தன்னை தொட்டு சொல்கிறார், அந்த பிரம்மமாகிற என்னை சித்தியம் விந்ததி மாணவகா, இந்த மனிதன் சித்தி அடையணும்னு ஆசை இருக்கிறவன் தன் விருப்பம் நிறைவேறணுங்கிற ஆசை இருந்தால், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய, தன்னுடைய கர்மத்தாலே அந்த பிரம்மத்தை ஆராதனம் பண்ணின்னு சொல்கிறார். அப்படின்னா வீட்டில் நம்ம நித்தியம் திருவாராதனம் பண்ணுறோம், பரியங்காசனம் போஜ்யாசனம் முதல்ல சையாசனம் இப்படி ஒவ்வொரு ஆசன சமர்ப்பித்து ஆராதனை பண்ணுறோமே, அதை மட்டும்தானே இப்போ கீதையில் கண்ணன் சொல்கிறாருன்னு வச்சுக்கணும்.
ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, அந்த பிரம்மத்துக்கு ஆராதனை ரூபமாக செய்யினால் நான் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணாலும் என் கர்மத்தால் ஆராதிக்கிறேன் தான் அர்த்தம். நான் உபவாசம் இருந்தாலும் தவம் புரிந்தாலும் கிருச்சர சாந்திராயணாதிகளை செய்தாலும் நித்திய சமிதாதானமோ அவுபாசனமோ பண்ணினாலும் என் கர்மத்தால் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன் தான் அர்த்தம். மரம் கொட்டாலும் சரி, மரத்தை வைத்தாலும் கிணறு வெட்டினாலும் குளம் வெட்டினாலும் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன் தான் அர்த்தம். ஏழைகளுக்கு உதவறதுக்காக அன்னதானம் கொடுத்தாலும் தீர்த்த தானம் கொடுத்தாலும் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன் தான் அர்த்தம். அப்போ தர்மம்னு சொல்லும்போதே பிரம்மத்துக்கு பண்ணக்கூடிய ஆராதனத்தை விடுத்து தனியாக தர்மம்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பரம தார்மிகர்களாக இருக்கார்கள், ஆனால் தெய்வ நம்பிக்கை இல்லையாம். அப்போ அவர்களுக்கு வைகுந்தம் கிடைச்சிடுமோ இல்லையோன்னு கேட்பான். இந்த கேள்வியில் ஒரு பெரிய குறை இருப்பார். அவர் தார்மிகராக இருக்கார், எத்தனையோ கோடி கோடியாக சொத்து எழுதி வச்சு நல்ல காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், தர்ம காரியம் பண்ணுறார். ஆனால் அவர் கோவிலுக்கு வரமாட்டார், அவருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் மோட்சம் போடுவரான்னு கேட்பார். இதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் மோட்சம் போகணும்னு முதல்ல விருப்பப்பட்டாரான்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தான் கண்ணனிடத்திலேயே நம்பிக்கை இல்லைன்னு விட்டால் அப்போ கிருஷ்ண சாயுஜ்யத்தை அவரே ஆசைப்பட போகிறார். அவருக்கு அப்போ இந்த ஜென்மத்தில் இனிமே அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணனிடத்தில் நம்பிக்கை வர்ற அளவுக்கு பிறவி கிடைக்கும், அதுதான் நடக்குமே தவிர கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைச்சுடாது. இல்லையே அவருக்கு இந்த பிறவிலேயே இத்தனை தர்மம் பண்ணுறாரு என்னால், அந்த தர்மம் பகவானோட தொடர்பில்லாமல் இருந்ததுனால் அது தர்மம் ஆவதில்லை. ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. அப்போ நீங்கள் திருப்பி கள்ளி கேட்கணும், தர்மம் இவ்வளோ தூரம் செய்கிறீரே, நீ பாரலௌகிகத்தை ஒத்துக்க போகிறீரா இல்லையா? இந்த லோகம் தாண்டி அடுத்த லோகமானால் அவர் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவார். நான் ஏதோ இந்த லோகத்துக்கு தர்மம்னு போயிட்டுருக்கேன், அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு வா, அதை யோசிக்கலேன்னு வச்சுக்கோ. அதே விஷயத்தை தான் ஒரு பெரிய விசாரமே வந்து பெரியாழ்வார் இத்தனை பெரிய பிரபந்தம் பாட ஆரம்பித்ததே இந்த ஒரு கேள்வி. வாசலில் ராத்திரி படுத்திருந்த ஒருத்தன் பாடிவிட்டான். அவர் பாட்டுக்கு நகரத்தில் ஒரு ராஜா சுற்றி சுற்றி வந்துட்டான், பாண்டிய தேசத்து மன்னவன், மதுரைக்கு மன்னவன், வல்லபதேவன். அந்த ராஜா ராத்திரி வெள்ள நகர சோதனத்துக்காக வந்தான். அப்போ ஒருத்தன் படுத்துட்டுருக்கான், வெறும தெருக்கோடியில் ஒருத்தர் படுத்துட்டு அப்படியே ஒரு பாட் பாடிட்டு இருக்கான், நான் பகலெல்லாம் உழைக்கிறேன் ராத்திரி தூங்கி சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி மழைக்காலத்துலலாம் சௌஸ்தமாக இருக்கணும்னு வெயில் காலத்தில் உழைக்கிறேன், வயசான பிற்பாடு வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்காக இளம் வயசில் ஓஹோன்னு உழைச்சிருக்கேன், அப்பப்போ மேலே மேலே முடியாததுக்காக முன்னாடி முன்னாடி பண்ணுறேன்னு சொல்லிட்டே கடைசியில் கேட்குறார். அதே போல் இந்த லோகத்தை விட்டு மேல் லோகத்துக்கு போனால் அங்கே என்ன சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லோகத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேள்வியை கேட்டு விட்டுட்டான். மற்றது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுது. மற்ற 8 மாதத்துக்காக ஒரு 4 மாதத்துக்காக 8 மாதம் உழைச்சேன், ராத்திரிக்காக பகலில் உழைச்சேன், 65 வயசுக்காக 25 வயசில் உழைச்சேன், அதே போல் அங்கே போன பிற்பாடு என்னவா இருக்க போறேங்கிறதுக்காக இப்போ உழைத்தேனானால் அவன் மாட்டுக்கு பாடிட்டு தூங்கி போயிட்டான். ராஜா போயின்னு இருந்தவனுக்கு அந்த ஸ்லோகம் காதில் போட்டுடுது. திரும்ப வந்து அந்த புறத்தில் குறுகுருன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் பாடினானே, நிஜமா நாம் அதை பற்றி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா, இல்லை நம்ம பிரஜைகளுக்குத்தான் அந்த நன்மையை தேடுறோமா இல்லையான்னு யோசித்தான். நேராக வந்து செல்வ நம்பின்னு ஒரு சுவாமி இடத்துல கேட்டான். ரொம்ப பெரிய சாந்தரவர், நல்ல சான்றவர். அவரிடத்துல கேட்டால் என்கிட்ட கேட்காதே, நான் பதில் சொல்லுவேன், ஆனால் ஏதோ நான் எனக்கு பிடிச்சதை சொன்னதா எல்லாரும் சொல்லிடுவோம். அதனால் பெரிய சபையை கூட்டு, வித்வான்கள் எல்லாரும் வரட்டும், அவர்களிடத்துல இந்த கேள்வியை போய் அவள் பரதெய்வத்தை நிர்ணயம் பண்ணட்டும், வரட்டும்னு விட்டார். அப்போ எல்லாருக்கும் செய்தி போகிறது, பெரியாழ்வாரை யாரும் கூப்பிடல, அவரை வித்வான்களுக்குள்ளெல்லாம் சேர்க்கலை. அவர் விட்டு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டுருக்கார். ராத்திரி பெருமாள் சொப்பனத்தில் வந்து, ஏது நாளைக்கு மதுரையில் வச்சிருக்கலாமே, நீர் போலையா, என்னை பற்றி நிறையா பேசலாமே, உமக்கு தான் தெரியுமே என்னால், அதெல்லாம் அடி எனக்கு தெரியாது, தோட்டம் வைப்பேன், பூ தொடுப்பேன், சமர்ப்பிப்பேன், நீர் பாட்டுக்கு போய் வித்வான்கள் கோட்டியிலெல்லாம் பேசினா நான் என்ன தர்க்கவாதம் பண்ணுறவனா, அதெல்லாம் அடி எனக்கு தெரியாதுன்ட்டான். பெருமான் சிரிச்சிருந்து, கவலைப்படாது, இந்த புட்ப மாலை தொடுத்து சமர்ப்பிக்கிறதுக்கு நான் தான் வச்சேன், நாளைக்கு நீர் போனீர்னா பேசுகிறதுக்கு நானே வைப்பேன், இதை மட்டும் நீராக பண்ணிட்டு தான் நினைப்பா, உமக்கு இப்போ பூமாலையும் நான் தான் தொடுக்க வச்சேன், அதையும் நான் தான் பண்ண வைக்கிறேன், போனார் வந்தார் பேசினார், வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான், பாதங்கள் யாமுடைய பச்சு குருமுக மனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிகிருத்தம் சுல்கமாதாது காமா சுவசரம் அபரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சான் துஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு நடந்தது. அப்போ இது இல்லை, எங்கேருந்து வந்தது, பாரலௌகிகம் உண்டா இல்லையா, அதை ஒருத்தன் கேட்க போக பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடி
461 பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி பாடி அது 1000 ஆகி அப்புறம் 2000 ஆகி 4000 பாசுரங்களும் பெற்று இன்னைக்கு ஓஹோன்னு வியாக்கியானத்தோடு இருக்கிறனால் மொத்தத்தையும் தொடங்கி வச்சவர் யார் தெரியுமோ? அவர் ஒருத்தர் தான். எங்கேயோ படுத்துன்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சார் பாருங்க, அதுக்கப்புறம் தானே திருப்பல்லாண்டே பிறந்தது. அப்போ அந்த கேள்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் தெய்வம் இருக்கா இல்லையா கேட்கல, வேதம் இருக்கா இல்லையா கேட்கல, இந்த லோகத்தை தாண்டி அடுத்த லோகத்துக்கு முயற்சி பண்ணுறியா இல்லையா. அப்போ அதை நம்ம ஒத்துக்க ஒத்துக்கத்தான் எதுவுமே புரியறதுக்கு ஆரம்பிக்கும். கர்மங்களை ஒத்துக்கிறோமா, அதனால் பிறந்தோம்னு ஒத்துக்கிறோமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது சேமிக்கப்பட்டு மேற்கொண்டு நமக்கு பரிசோ தண்டனையோ கிடைக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இது இத்தனையும் நம்ம வேணும்னாலே அதிருஷ்டம்னு ஒன்று ஒத்துக்காமலே. இந்த கர்மங்களை எல்லாம் பகவான் தான் ஜாகிரதப்படுத்தி வச்சிருக்கார், அவரிடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னை மீண்டும் சரியான இடத்தில் பிறக்க வைக்கிறார். இன்ன பாபத்துக்கு இன்ன தண்டனை, இன்ன புண்ணியத்துக்கு இன்ன பரிசு, இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இதை தெரிஞ்சுண்டு தர்மம் பண்ணோம்னால் அப்போ எனக்கு மேலே மேலே நல்லது நடக்கும். இப்போ மேலே சொன்ன எதையுமே ஒத்துக்காமல் நல்ல தர்ம காரியங்களை ஈடுபட்டு இருந்தேன்னால் அப்போ என்ன ஆகும்? மோட்சத்துக்கு போகமாட்டேன், ஏன்னா நான் அதை விருப்பப்படலை. ஆனால் ரொம்ப நல்லது ஒன்று நடக்கும். அதை போல தார்மிக்கனாக இருந்தால் இன்னும் ஒரு படி தள்ளி போய், இன்னும் ஒரு படி ஏறி அடுத்த பிறவியில் பரம பக்தனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு தான் இதை நம்ம கொள்ள வேண்டும். இதை தான் கண்ணன் சொல்லும்போது, ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்தி விந்ததி மாணவஹா, உனக்கு சித்தி வேணும்னால் அர்ஜுனா கேட்டுக்கொள், பரலோகம் கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற, என்னை அர்ச்சிக்கலே பக்தியோடு இல்லைன்னால் மேலுலகம் கிடைக்காதுன்னு தானே இத்தனை சொல்லியிருந்தேன். ஆனால் கண்ணன் சொல்றது, இந்த லோகமே கிடைக்காதே மேலோகம் எங்கே கிடைக்குங்கிறார். நீ உன் நீ பாட்டுக்கு இருந்துட்டியானால் இந்த லோகத்தில் சௌக்கியமாக இருந்துடலாம், ஆனால் பரலோகம் மட்டும்தான் கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? இந்த லோகத்து மகிழ்ச்சியும் கிடைக்காது. என்ன உனக்கு எதை கொடுக்கணும்னாலும் ஐஸ்வர்யமோ கைவல்யமோ பகவத் அனுபவமோ நான் தான் கொடுக்க வேண்டும். அப்போ அது என்ன நீ திருப்தி பண்ணலேன்னு சொன்னால் இருப்பேன், ஒன்று ஒன்றும் தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் என்ன ஆனந்தம் கிடைக்கணுமோ அது இல்லாமலே போயிடும். உலக இன்பத்தோடு மட்டும் இருந்துட்டோம்னால் யாரும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி அடுத்த நாள் நமக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டான். உறவுக்காரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துருவாளா? இல்லை நாம் அவர்களை கொஞ்சம் மூஞ்சியை காட்டுட்டோம்னா திரும்ப அவர்களும் சொல்லிடுவா, நாம் ரெண்டு வார்த்தை தப்பாக பேசினோம்னா அவர்கள் பேசிடுவா. பண்ணுற எல்லா தப்பையும் ஏற்றுக்கொண்டு இருக்கட்டும், ஆனாலும் என் பக்தனை கைவிடேன், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்தபி தஸ்யாத்து சதாமேதத்து அகர்ஹிதம்னு ராமன் சொல்கிறார். மித்திரன்னு வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போரும், அவனை ஒரு நாளும் நான் கைவிட்டு விட மாட்டேங்கிறார் இந்த தர்மத்திலே. இப்போ தர்மம் என்னென்ன மாதிரி பிரயோகத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். எதெல்லாம் தர்ம காரியங்கள்னு சொல்லிட்டேன், ஆனால் எந்தெந்த விதத்தில் அதை பிரயோகப்படுத்துகிறோம்னால் தர்மோஸ்திரி புண்ணிய ஆச்சாரே ஸ்வபாவ உபமயோகோ கிரதௌ அஹிம்சா உபனிஷத்து நியாயே நியாயே தனுர்ஜ சமீபே சோமபே. அதாவது தர்மங்கிறதே என்னென்னத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், என்னென்ன பொருளில் வர்றது, புண்ணியம் ஆச்சாரம் ஸ்வபாவம் உபமானம் யாகம் அஹிம்சை உபனிஷத்து நியாயம், 8 அர்த்தங்களில் தர்மம்ங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்படுது. ஆனால் நாம் இப்போ தர்மம்னா எதை வச்சுக்கிறோம்? நம்முடைய கிரியா, நம்முடைய வினை, நம்ம செயல்களை தர்மம்னு வச்சுக்கிறோம். அந்த தர்மம் எதற்காக செய்கிறோம்? பெருமானை திருப்திப்படுத்துறதுக்காக, எனக்கு பிராயச்சித்தமாக பாபங்களை போக்கிக்கிறதுக்காக, மக்களுக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக இதை போல் செய்யப்படுபவை தர்மம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு சொல்லியிருக்கணும். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்கிறோம். அஹிம்சை எந்த ஜீவராசிக்கும் ஒரு குறையும் வைக்காதே, யாருக்கும் மனத்தால் கூட கெட்டது நினைக்காதே, மொழியால் பேசவே பேசாதே, கையால் அடிக்காதே, ஜீவஹிம்சை பண்ணாதே. சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்ரியம். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம், ஜீவராசிகள் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்கு பேசப்பட்டு தான் சத்தியம். ஏதோ ஒன்று பசுமாட்டை அடிக்கச்சா நன்னா அடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ பொய் சொன்னால் கூட பசுமாட்டை காப்பாற்றணுங்கிற ஒரு ரிஷி வேடிக்கையாக சொன்னாரான். அவர் வீட்டுக்குள்ளே போய் ஆசிரமத்தில் பசுமாடு ஒன்றும் ஒதுங்கி நொடுத்து மறைஞ்சு நொடுத்து யாரோ தான் அதை பிடிச்சு போகணுங்கிறதுக்காக வரான். வாசலில் வந்து ரிஷி நீ பொய் சொல்ல மாட்டீர், அதனால் உண்மையை சொல்லும், இந்த ஆசிரமத்துக்குள்ளே தானே மாடு இருக்குதுன்னா. அவர் இப்படியும் சொல்லலை அப்படின்னு சொல்லலை, மாடு என் கண் இருக்கே அதுதான் எல்லாத்தையும் பார்க்கும், ஆனால் அது பேசாது, என் வாய் தான் எல்லாத்தையும் பேசும் ஆனால் அது பார்க்காது. மாட்டை பார்த்தது கண், அது உங்ககிட்ட பேசாது, பேச போகிறது வாய், அது பார்க்கவே இல்லை,
அதனால் நீ பார்த்ததை நாம் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லையோ இல்லையோ, பார்த்தது கண்ணு பேசினது வாய் மாடு இல்லையனுட்டான். இல்லைன்னா அது உன் பொய்யா சேர்ந்தார், பொய்யே இல்லையே, அது பார்க்கலையே, வாய் தான் சொல்லியிருக்குப்போ, அது ஒன்றும் மாட்டை பார்க்கல, அப்போ சொன்னதுனால தப்பு இல்லை. இது தப்பு இல்லையேன்னு எப்படி வச்சுக்கணும்னால், சத்தியந்தான் இது ஜீவராசியை காப்பாற்ற உபயோகப்பட்டபடியால் பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், பொய்யாக இருந்தால் கூட அது மெய்யாகத்தான் கொள்ள வேண்டும், நன்மை செய்யுமானால். அப்போ அஹிம்சா பரமோ தர்மா, சத்தியம் ஆர்ஜவம் தயா தானம் அஹிம்சா அனவித்யாக இதெல்லாம் நமக்கு கல்யாணம்னே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அப்போ பல விதத்திலையும் தர்மங்கள், அதை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் பலவை, ஸ்மிருதிகளை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள். சாத்திகமான ஸ்மிருதிகள், இராஜசமான ஸ்மிருதிகள், தாமசமான ஸ்மிருதிகள். பேரை மட்டும் படிக்கிறேன், 18 ஸ்மிருதியை படித்து முடிக்கணும்னா 18 ஜென்மம் வேணும். இது ஒன்றும் 4 நாளில் பார்க்குற விஷயம் இல்லை. முதல்ல சாத்திக ஸ்மிருதிகள், வாசிஷ்ட ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, பாராசர ஸ்மிருதி, பாரத்வாஜஸ்ருமி ஸ்மிருதி, காஷ்யபீய ஸ்மிருதி, இந்த 6 சாத்திகமான ஸ்மிருதிகள். இராஜச ஸ்மிருதிகள், மானவம், மனு தர்மசாஸ்திரமே இராஜசம், இத்தனைக்கும் 18 தர்மசாஸ்திரத்துக்குள்ளே அதுதான் சிறந்ததாக கொண்டாடப்படுறது. ஆனால் அது ராஜசம், அவர் க்ஷத்திரியர், அப்போ அவர் எழுதினதுனால இது ராஜசமாக கொள்ளப்பட்டிருக்கலாம். யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதி, ஆக்னேய ஸ்மிருதி, தாட்ச ஸ்மிருதி, காத்தியாயன ஸ்மிருதி, வைஷ்ணவ ஸ்மிருதி. பேர் வைஷ்ணவ ஸ்மிருதி, ஆனால் சேர்க்கப்பட்டிருக்கிறது ராஜச ஸ்மிருதிகளுக்குள்ளே இந்த 6. அடுத்தது தாமச ஸ்மிருதிகள், ஆங்கீரச ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, லிகித ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, சக்கர ஸ்மிருதி, பார்கஸ்பத்திய ஸ்மிருதி, அப்படிங்கிறது 6 தாமசமான ஸ்மிருதிகள். இத்தோட மட்டும் இல்லை, இது தவிரவும் பல உபஸ்மிருதிகள் காணப்படுகின்றன. இந்த 18 பிரதானமாக வச்சுப்போம். இதை தவிர இன்னொரு 18 காணப்படுறது, காஷ்யப ஸ்மிருதி, புலஸ்திய ஸ்மிருதி, நாரதீய ஸ்மிருதி, விஸ்வாமித்திர ஸ்மிருதி, தேவல ஸ்மிருதி, மார்க்கண்டேய ஸ்மிருதி, ரிஷ்யஸ்ருங்க ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, நாராயண ஸ்மிருதி, பாரத்வாஜ ஸ்மிருதி. ஏற்கனவே பார்த்த பாரத்வாஜ ஸ்மிருதி இல்லை, இது அதை தவிர்த்திருக்கிற மற்றொன்று, இது பாரத்வாஜ ஸ்மிருதி. லோகித ஸ்மிருதி, வியாக்கிரபாத ஸ்மிருதி, தால்பிய ஸ்மிருதி, பிரஜாபதி ஸ்மிருதி, சாதாத ஸ்மிருதி, பாத்மஸ்மிருதி, கோபில ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி என்பது இன்னும் 18. அப்போ ஒரு 18 பிரதானமான ஸ்மிருதிகள், சாத்திகம் ராஜசம் தாமசம், இன்னொரு 18 உபமாக அதற்கு அப்பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள். இந்த 18 36 ஸ்மிருதிகளை கொண்டுதான் நாம் ஓரளவு சாஸ்திரங்களை பறித்து, ஓ இதில் தான் நாம் செய்கிறது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாதிரிக்காக மனு தர்ம சாஸ்திரத்தில் 12 அத்தியாயம்னு பார்த்தோமே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், இன்னென்ன அத்தியாயத்திலே என்ன இருக்குதுன்னு ஒரு வரியில் மட்டும் சொல்கிறேன். அப்படின்னா எப்படி சுற்றி ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாடோ இல்லையோ, 360 கோணங்களையும் பார்த்து எழுதி வச்சோன்னு வாழை. அதை போல் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கத்தையும் பார்த்துருக்கா. முதல் அத்தியாயத்தில் சிருஷ்டி எப்படி, ஸ்திதி எப்படி, பிரளயம் எப்படி, உலகமெல்லாம் எப்படி படைக்கப்படுறதுங்கிறத சொன்னான். அடுத்தது ஆரியாவர்த்த தேசம்னா என்ன, திராவிடம்னா என்ன, நாம் பண்ணிக்க வேண்டிய 16 சம்ஸ்காரங்கள் எவை எவை, இது 2வது அத்தியாயத்தில் சொன்னான். அதிலே கிரகஸ்தன் எப்படி வருகிறான், பிரம்மச்சாரியாக இருந்தவன் கிரகஸ்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், 8 விதமான விவாகங்கள் எப்படி, அதே போல் ஸ்ராத்த கர்மங்கள்லாம் எப்படி, இதை பண்ண வேண்டியதெல்லாம் 3வதுல சொன்னான். அதுக்கப்புறம் 4வதுலே ஹானிகாரிக கர்மா, நான் கிரகஸ்தனாக இருக்கேன் ஆனால் இந்த ஆஷ்டமத்துக்கே கட்டம் கொடுக்குற அளவுக்கு சில கர்மங்களை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹானி, ஹானினா ஏதோ குறை குற்றத்தை கொண்டு விட்டுடுறது, அப்படிப்பட்ட கர்மங்கள் எவை, இந்திரியங்களை நியமிச்சுட்டா கண்டடிக்க ஓட விடாது இருந்தோம்னா அது எப்படி நல்லது செய்யும், ஹானிகளை தவிர்த்துக்கலாம்னு 4வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தில் அபக்ஷ்யம், சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டால் என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும், அப்போ சாப்பிடக்கூடாது எதுன்னு தெரியணுமே, அவர் சாப்பிடக்கூடாததைன்னு சொல்கிறார், இன்னென்னது சாப்பிட்றது கூடாது, மாம்ச பக்ஷணம் கூடவே கூடாதுங்கிறார். ஏன்னா அது ஹிம்சையில் போய் சேர்ந்துடுறது, பிராணி வத கூடாது, பிராணிகளை ஹிம்சைப்படுத்துவது கூடாது. நம்மளும் ஒத்துக்கிறோம், உலகளாவிய அளவிலே பிராணிகளை பாதுகாக்கிறதுக்குண்டான சம்ஸ்தானங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கா. ஆனால் அவர்கள் என்ன பண்ணிவிடுறா, எது இப்போது இன்னொரு 10 வருஷத்திலே
இந்த இனமே இல்லாமல் அழிஞ்சு போடும் அப்படின்னு ஒரு பிராணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ரொம்ப நன்னா மனுஷனை விட தேவத்தையை விட காப்பாற்றுறான், அதை பார்த்துக்கிறாளே தவிர நிறையா இருந்ததுனால் அதை பற்றி யாருமே கண்டுகொள்வதில்லை. அப்படி இருக்கலாமா பாருங்க, பிராணி வதக்கூடாது, பிராணி ஹிம்சை பண்ணக்கூடாதுனால் இன்னொரு 10 பிராணி தான் இருக்கான் அதனால் காப்பாற்றணும்னு கொள்கை வச்சு விடா. பிராணி பிராணி உயிரோடு இருக்குது, அதுக்கு கட்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிரதையாக பார்ப்பிடலா. இப்போ எதையோ கடத்தின்னு போனாலாம் விமான நிலையத்தெல்லாம் பிடிச்சிடுறா பாருங்க, சில தோல்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னு. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னால் வெறும் ஆனால் அதே மாட்டுத்தோலோ ஆட்டுத்தோலோ நிறைய ஏற்றுமதி போயிட்டே இருக்கும், பணங்காசி வந்துட்டே இருக்கும். இதில் ஒரே ஒரு அடிக்கு ஒரு அடி தோல் எடுத்துன்னு போனேன்னால் 10 வருஷத்துக்கு எனக்கு ஆயுள் தண்டனை ஆட்டம்வா. அது எப்படி சுவாமி, அதை நன்னா கொண்டு போயிட்டே இருக்கே, அதுலேருந்து தான் நிறையா பணம் வருதுன்றே, ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு அடி கூட எடுத்துன்னு போகக்கூடாது என்னால். இல்லை இல்லை, இது காட்டில் ரொம்ப அரிய இனமாக போச்சு, இன்னும் 4 பேர் சுட்டுட்டாலும் அப்புறம் இந்த பாரதத்தில் இருக்கவே இருக்காது. அதனால தான்னால் அப்போ ஒருத்தர் உடனே வேடிக்கையாக கேட்டார், எங்கள் அப்பா அம்மாவை நான் வச்சு காப்பாற்றணும்னால் இன்னும் 2 நாளில் போயிடுவார்னா தான் வச்சுக்கணும். என்ன அப்படித்தானே இப்போ பிராணி பண்ணியிருக்கோம், இனிமேல் அவர்களை வச்சு ரட்சிக்கணும்னால் அவருக்கு 50 வயசாக இருந்தாலாம் நான் பார்த்துக்க வேண்டிய தேவையில்லை சுவாமி, ஏன்னா அவர் 30 வருஷம் இருக்க போகிறார், அவருக்கு 85 ஆகி உடம்பும் சரியில்லை, அநேகமாக போயிட்டாருனால் அழகாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்படித்தானே நம்ம பிராணிகளை பார்த்துக்கிறோம், இனிமேல் அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலாம் பார்த்துக்கலாம். இப்போ எந்த பிராணிக்கும் சமமான கரிசனம் கொடுக்க வேண்டும், எல்லாத்தையுமே ரட்சித்தாகணும். அதனால் அபக்ஷம் மாம்சாகாரம் கூடாது, ஏன் சாகாஹாரி நம்ம சாப்பிட்டு இருக்கிற காய்கறிகளில் கூட என்னென்னது கூடாது. அப்படி ஒரு வேளை சாப்பிட்டுட்டோம்னால் எப்படி சுத்தி பண்ணிக்கலாம்னு ஒரு 12 வகை சொல்கிறார். சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டோம், அதுக்கு சுத்தி எப்படி, இதெல்லாம் 5வது அத்தியாயத்தில். 6வது அத்தியாயத்தில் கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு போச்சு, வானப்பிரஸ்தத்துக்கு வந்தாச்சு. வானப்பிரஸ்தத்தில் எப்படி இருக்கணும், நெருப்பு போட்டு தளிகை பண்ணி சாப்பிடலாமா கூடாதா, இல்லை வன்யமாக மரத்தில் முளைச்சிருக்கிறதா பச்சை காய்கறியாக சாப்பிட்டுட்டு இருந்துவிடணுமா, ஆண் பெண் இருமலர் சேர்ந்து வாழப்போகிறாளே அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லி காட்டில் வாழ போகிறபடியால் பிராணி பிரேமம் காட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளோடு வாழறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது போன உடனே அதை கண்டு நாம் பயப்படுறத விட நம்மளை கண்டு அது பயப்பட போகுது, அதை பெண் பயப்பட்டதை பார்த்து அது பாய போகிறதுன்னு நினச்சின்னு பயந்தியும் அடிக்கிறதுக்கு போய்ட்றான். இல்லை அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பிராணிகளோடு சேர்ந்து வாழறதுக்கு பழகிக்கணும்னு சொல்கிறார். ஆலசியமே கூடாதுங்கிறார். ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னாலோ அனுஷ்டாத்தாவாக இருக்கணும்னால் சோம்பி உட்காராதே. முதல்ல தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு விரோதியே சோம்பல் தான், சந்தியாந்தனத்துக்கு விரோதியார் வேற யாரும் இல்லை, சோம்பல் தான். ஸ்ராத்தத்துக்கு விரோதியார், தர்ப்பணங்களுக்கு விரோதியார்னா எல்லாத்துக்குமே சோம்பல் தான் விரோதியாக இருப்பார். அதனால் அதை விட்டுடு, ஆலசியமே உதவாது. அடுத்து 7வது அத்தியாயத்தில் ராஜாவனுடைய நியமம் என்ன, அவர் நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும், துர்கங்கள் அப்படின்னு மதில்கள் எல்லாம் எப்படி கட்ட வேண்டும், அதுலேயே சாந்தி தூதர்களை எப்படி நடத்துக்கணும், லோகத்தில் சாந்தி எப்படி நிலவ வைக்கணும், மந்திரிகளை எப்படி பார்த்துக்கணும், மந்திரிகள் ராஜாவினிடத்தில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் 7வது அத்தியாயத்தில். 8வது அத்தியாயம் தண்டிக்க தகுந்தவர்கள் எப்படி தண்டிக்கணும், ராஜா எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத 8வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அடுத்து 9வது அத்தியாயத்தில் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டார்களே, மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவியினிடத்தில் எப்படி நடக்கணும், ஒத்தருக்கொத்தர் இருக்க வேண்டிய முறைகள் என்ன, சந்தான பிராப்தி குழந்தைகளை பெறுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிற உரிமை என்ன, அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கிற தொடர்பு, பெண் குழந்தைக்கு உரிமை யாது, ஆண் குழந்தைக்கு உரிமை யாது, குழந்தை பிறக்கலைன்னா தத்தெடுத்துக்கலாமா, தத்தெடுத்துன்ற அப்புறம் குழந்தை பிறந்துடுத்துன்னா என்ன செய்யணும், கல்யாணம் ஆனவர்களுக்கு கல்யாணம் ஆகலாமா, கர்ப்பிணியாக இருக்கிறவர்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, உண்டு இல்லை பல விஷயத்தையும் விசாரிக்கிறார். அது எப்படி தாயாதிகளுக்கு பங்கு எப்படி பிரித்து கொடுக்கறது, நான் சம்பாதித்ததுன்னு எதை பிரித்து வச்சுக்கணும், பைத்திரிக தனம் மூதாதையர் சொத்துன்னு எப்படி கொடுக்க வேண்டும், அந்த மூதாதையர்களை இன்னாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மூதாதையர் சொத்து ஆகுமா ஆகாதா, இன்னும் பல விசாரங்கள் பண்ணப்பட்டது எல்லாம் 9வது அத்தியாயத்தில். உத்தராதிகாரி எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நடத்த வேண்டியது யார், அங்கங்கே மடங்கள்லாம் உத்தராதிகாரின்னு சொல்லுவார், உத்தரனா மேலே, அடுத்தது அதிகாரின்னு அவர் தான் பொறுப்பு. அப்போ இந்த குடும்பத்துக்கு அடுத்து பொறுப்பு யார், 12 விதமான பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். நம்ம ஏதோ ஒரு பிள்ளையே நினச்சிட்டுருக்கோம், பிள்ளைகள்லையே வகை 12 வகை பிள்ளை, அவரவர்களுக்கும் சொத்து உரிமை சொல்கிறார். நம்ம இப்போ எடுத்து படித்து பார்த்தோம்னா இது ஒரு வகை பிள்ளைன்னு இருக்கும் சொத்து உரிமை இருக்குதுன்னு போட்டுருவா, ஆனால் இவர் பிள்ளைகளையே வகை வகையாக பிரித்து அவர்களுக்கு சொத்து உண்டா இல்லையா. அடுத்து 10வது வர்ணசங்கரம் பண்ணாதே, நீ இப்போ இன்ன வர்ணத்தை சேர்ந்தவனா அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துக்கோ,
அந்த வர்ணத்துக்குண்டான என்ன அத்தியனமாக இருக்கட்டும், இல்லை இராணுவமாக இருக்கட்டும், இல்லை வியாபாரமாக இருக்கட்டும், அதை பண்ணிக்கோ. அந்த வர்ண சங்கரம் பண்ணியானா அதில் உனக்கு பாபம் ஏற்படாது. சரி, ஒருவேளை அந்த வர்ண கலப்பு ஏற்பட்டுடுத்துன்னு வச்சுக்கோ. அப்படி ஏற்பட்டு விட்டால் அதற்கப்புறம் அதில் குழந்தை பிறந்தவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நிலை? இப்போ இன்னார் இணையார பண்ணிட்டு இருக்கார், இப்போ ரெண்டு பேரும் அந்தனர் இல்லை, ரெண்டு பேருமே க்ஷத்திரியால் இல்லை, ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது, சமுதாயத்தின் அவருடைய நிலை என்ன, மதிப்பு என்னன்னு சொல்லணும் இல்லையோ? அங்கே அவருக்கு சொத்து உண்டா கிடையாதா, சமுதாயத்தில் இருக்குமா இல்லையா, அதெல்லாத்தையும் 10வது அத்தியாயத்தில் விசாரித்து சங்கட காலத்தில் என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னார். 11வது அத்தியாயத்தில் எதது செய்ய வேண்டிய கர்மா, எதது செய்யக்கூடாதுன்னு உட்பட வேண்டியது. ஒருவேளை செய்யக்கூடாததை செஞ்சால் என்ன பிராயசித்தம் பண்ணணும், செய்ய வேண்டியதை விட்டுட்டா அதற்கென்ன பிராயசித்தம் பண்ண வேண்டும், பிராயசித்தங்கிறது எந்த வடிவத்தில் இருக்கும், பிராயசித்த தர்மங்கள்லாம் சொன்னார். கடைசியாக 12வதுலே இந்த வியக்தி இப்படி நான் சொன்னபடிக்கு வாழ்ந்து கொண்டு வந்தானால் மூணு விதமான கத்தியை அடைகிறான். ஒன்று உத்தம கதி, அடுத்தது மத்தியம கதி, அடுத்தது அதம கதி. இன்னென்ன இடத்துக்கு போகிறோம், சொர்க்கம் வரைக்கும் போகிறான், மேலே உத்தம கதி. அவர் சொன்னது இந்த மூணு கதியை தாண்டி வைகுந்தம். இந்த மூணுங்கிறது பாப புண்ணியங்களுக்கு உட்பட்டு போகிறத பற்றி சொல்லிட்டுருக்கார். ரெண்டையுமே தொலைச்சிட்டானா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதீர் மோட்சத்தை அடைகிறான். உத்தம கத்தினா சொர்க்கலோகத்துக்கு போகிறார். மத்தியம கத்தினால் இதே உலகத்தில் நல்ல பிறவி எடுக்க போகிறார். அதம கத்தினால் இதே உலகத்தில் இருக்கிறத விட பண்ண போகிறோம், அதை போல் இன்னும் மேற்கொண்டு மோசமான கத்தி போல் இருக்குது, அப்படி கிடைக்கும்னு மூணாக பிரித்து இப்படி 12 அத்தியாயங்களில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சேர பிடித்து சொல்கிறார். மனு தர்ம சாஸ்திரம் ஒரு மாதிரிக்கு இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ரெண்டு விஷயங்களையாவது எவ்வளவு ஆழமாக பார்த்துருக்கா சொல்லியிருக்காருங்கிறத படித்தா தான் தெரிஞ்சுட்டா தான் நமக்கு இதில் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா. அது யார் 12 வகை பிள்ளை அப்படி கூட இருக்குமா? ஏதோ 8 வகை விவாகங்கிறீரே, அத்தனை விவாகம் பண்ணிப்பாளா? இப்படி கேள்விப்பட்டது இல்லையே, ஒத்தர் ஒரு விவாகம் தானே பண்ணிப்பார். ஸ்ராத்தம் வெவ்வேறு விதம்னு சொன்னீரே, எப்படி விவகாரங்கள் ராஜா எப்படி சமாளிக்க போகிறார்? அதே இப்போ பிராயசித்தம்னு சொன்னால் எதெதற்கு எத்தத்தை பிராயசித்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல்ல பிராயசித்தம்னா முதல்ல குற்றத்தை சொல்லுவோம், குற்றம் சொன்னாத்தானே பிராயசித்தம், அப்புறம் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையான்னு பார்க்குறேன் என்றால் பார்ப்போம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக என்ன விஷயம்னு பார்ப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் நியாயசாஸ்திரம் நிறையா பார்க்கணுமே. இருந்தாலும் இதை விட்டுட்டோம்னு வச்சுங்கோ, அது என்னவா இருந்திருக்குமோ என்ன இருக்குமோ தோன்றிருக்கும், இதை போல இருக்குங்கிறதுக்கு ஒரு மாதிரிக்கு வச்சுங்கோ. விகிதஸ்ய அனனுஷ்டானே பிரதிஷித்த கரணேச்ச பிராயச்சித்தம் நிமித்த தர்ம இத்யுச்சதே. தர்மங்களை தேச தர்மம், ஜாதி தர்மம், குல தர்மம், குண தர்மம், வயோ தர்மம், சரீர தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம், கிராமிய தர்மம், யுக தர்மம், இத்தனை விதத்தில் தர்மசாஸ்திரம் பார்த்து சொல்லுவோம். தர்மம்னா வெறும ஒன்னா சொல்லிடாது, இப்போ இந்த யுகத்துக்கு இன்ன தர்மம், யுகத்தின்படி தர்மம் மாறிப்படும், இன்ன காலத்துக்கு அந்த யுகத்திலேயே இப்போ நம்ம 2019 இருக்கோமோ இல்லையோ, அப்போ இந்த யுகத்துக்குள்ளே இந்த காலத்துக்கு என்ன தர்மம், அதில் வயோ தர்மம், 80 வயசுக்காரருக்கு இந்த யுகத்தில் இந்த காலத்தில் எந்த தர்மம், அவரே பத்ரிகாசிரமத்தில் இருந்தால் என்ன தர்மம், கன்னியாகுமரியில் இருந்தால் என்ன தர்மம், அவரே இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் எந்த தர்மம், அதில் பிறந்திருந்தால் என்ன தர்மம்னால், இந்த அளவு ஆழமாவா பார்த்து தர்மம் எழுதி வைப்பார். பொதுவாக சட்ட புஸ்தகத்தை படித்தோம்னால் சட்டம் சட்டம்னு போடும், உடனே பிரதான மந்திரி இதற்கு உட்பட்டவர் தான் முடிச்சிடும். அப்படி எழுதுறதுனால தான் என்ன ஆகுது, பாதி பேர் அந்த சட்டத்தை பின்பற்றவே மாட்டேங்கிறான். அதை விட்டு யாராருக்கு எப்படி சட்டம்னு பிரித்து கொடுத்துருந்தா இந்த வம்பே வந்திருக்கா சொல்லியோ, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு போக்குவரத்து விதின்னு போட்டுவிடுறா, அதில் எது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்றும் தனித்தனியாக சாலைகள் கட்டியிருக்கணும், இப்போ போக்குவரத்தின் படிக்கு ஏதோ நம்முடைய மருத்துவமனைக்கு கூட்டின்னு போகிற ஒரு வண்டியாக இருந்தால் அதுக்கு என்னென்னதெல்லாம் உண்டுன்னு அப்புறம் அப்புறம் எழுதுவா. ஆனால் தர்மசாஸ்திரங்கள் அப்புறம் அப்புறம் நாட்டை பார்த்து எழுதுறதுன்னே ஒன்று நடக்காது. இப்போவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் மாற்றலாம், இன்னி வரைக்கும் இப்படி இருந்தோம் பரவாயில்ல இனிமேல் இப்படி வச்சுக்கோங்கிற அளவுக்கு, இது வரைக்கும் சமுதாய நீதிக்கு இது விரோதமாக இருந்தது ஆனால் பண்ணிட்டு இருந்தீர்கள், இனிமேல் சமுதாய கோட்பாட்டுக்கு சரியானதாக நாங்கள் மாற்றிட்டோம்வா. இப்போ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தது, காஷ்மீர தேசம்னால் எல்லாம் தனி எல்லாம் தனி, இன்னும் இன்னிலேருந்து பார்த்தோம் ஒன்றும் சத்தம் இல்லை எல்லாம் ஒன்றுட்டா, அப்போ நேற்று வரைக்கும் மாற்றிக்கலாமன்னால் மாற்றுறதுக்கு இடம் இருந்தது மாற்றிட்டோம். அதை போல் மனு எப்பவான்னு இறங்கி வந்து 2018 வரைக்கும் உலகம் இப்படி இருந்து தான், அதனால் இப்போ தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுட்டேன், இந்த அங்கே 19 இனிமேல் இதுதான் சட்டம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த 12 அத்தியாயத்துக்குள்ளே தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் பொருந்திருக்கணும், இனிமேல் 2000 வருஷம் ஆனாலும் பொருந்தணும்.
இந்த யுகமே முடிஞ்சு அடுத்த சதுர்கம் வந்தாலும் முடியணும், எந்த யுகத்துக்காக வந்தாலும் இது பொருந்திருக்கணும். அப்போ எவ்வளவு சாமர்த்தியமா எத்தனை பரோபகார சிந்தனத்தோடு அதை பண்ணப்பட்டிருக்கணும் பாருங்க. எந்த காலத்துக்கும் எந்த வயசுக்கும் யாருக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்போ அதில் பார்த்தீங்கனால் குல தர்மம், ஜாதி தர்மம், வயோ தர்மம், சரீர தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம் என்னும் ஒத்தத்திற்கு ஒரு தர்மம். ஆபத்து காலத்துக்கு பாவம் இல்லை, பாட்டி சொல்லி கேட்டிருக்கீளா? ஆபத்து காலத்துக்கு பாவம் இல்லைனால் அந்த பாட்டி மனுவுக்கு ரொம்ப வேண்டியவர். ஏன்னால் நிஜமாக சொல்கிறேன், மனு 12 அத்தியாயம் எழுதினார். எழுதிட்டு கடைசியில் என்ன திரும்ப பண்ணார், என்னால் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எழுதினேன், இதுக்கு மேலெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கானால் உலகம் பலவிதம், லோகோ பின்ன ருச்சி. யாரான ஒருத்தர் புதுசாக வந்து இதை போல் ஆனால் என்னான்னு ஒருத்தர் கேட்பார், சம்மந்தமே இல்லாத ஒரு உறவை சொல்லி அந்த உறவுக்காரர்கள் போயிட்டாலாம், ஆனால் எனக்கு தெரியாது அவரோட பேசி நான் 12 வருஷம் ஆச்சுப்போ, அவர் அவப்பா பிள்ளையே பேசிக்கலன்னு சொல்கிறா, நான் திருட்டு காக்கணுமா வேண்டாமான்னு. இப்போ இவருக்கு என்னான்னு பதில் சொல்ல தேடுவோம், பக்கம் பக்கமாக தேடி பார்த்தா எங்கேயானு ஒன்று விட்டு போயிருக்கலாம், இதை போல் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோ, கவலைப்படாதே, உன் வீட்டில் மூத்தவளாக இருக்கிற பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவளை கேட்டு பண்ணிக்கோனுடா, என்ன கேட்கணும்னு ஒன்றும் அவசியமில்லை, நான் வரமாட்டேன், உங்கள் குடும்பத்திலே இருப்பார்கள், அவர்கள் உண்மையை சொல்லுவான்னு மூத்த வயசுலே நிறைய முதியவர்களாக இருக்கிற பெண்களை கேட்டு செய். அதுவும் அவர் தாத்தாவை சொல்லலை, பாட்டியை தான் சொல்லியிருக்கார், அவர்களுக்கு தான் அதை நல்லா சொல்ல தெரியும்னால். அப்போ ஆபத்து, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறோம். ஒரே பட்னி, சோறு கிறு கிடைக்கல, இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த பட்னி இருந்தேனால் உயிர் போயிடும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சமயத்துக்கு இல்லை, நான் ஸ்வயம் பார்க்கறதுனா வழக்கம், ஆச்சாரத்தை விட்டு ஒரு நாள் சாப்பிட்டதில்லை அப்படின்னு நான் எங்கேயோ ஒரு பாலவனத்தில் உட்காந்துருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் உயிர் போட போகிறது. அந்த பாலவனத்தில் இருக்கிறவர் யாரோத்தர் வந்தார், வந்தவர் கையில் ஏதோ ஆகாரத்தை வச்சுருந்தார், கொடுக்குறாருன்னு வச்சுங்க, கொடுக்குறாருன்னா அதை சாப்பிடலாமா கூடாதா, இது சாப்பிடக்கூடிய பட்சணமா இல்லையா தெரியல, இவர் கறி அடுப்பில் பண்ணாரா இல்லையா தெரியல, தீர்த்தம் கணத்துலேருந்து எடுத்தாரா இல்லையா தெரியல, சொம்ப ஆச்சார சித்த பண்ணாரா இல்லையா தெரியல, அதுக்கப்புறம் இவர் சொல்கிறச்சே களைஞ்சி போடச்சே சொல்ல வேண்டிய மந்திர ஸ்லோகத்தெல்லாம் ஒழுங்காக சொன்னாரா இல்லையா தெரியல, அதனால் எல்லாத்துக்கு மேலே பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணாரா இல்லையானே தெரியல, அதனால் வேண்டாம்னு வச்சு இது இத்தனை இருந்ததா இல்லையான்னு தெரியலேன்னு விசாரம் பண்ணுறதுக்குள்ளே பிராணம் போடும், அதனால் அவர்கிட்ட அதை வாங்கித்தான் ஆகணும், அதை சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்கினேன், முதல் பிடியை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டேன், உயிர் காப்பாற்றப்பட்டது, உயிர் தங்கிடுது. அவன் உடனே பார்த்து உயிர் தங்கினா போருமா, கொஞ்சம் சுவஸ்தமாகும் இந்தாரும் அப்படின்னு அடுத்தபடி கொடுக்க போனால் வாண்டானுட்டேன். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு படியில் வழிவீரானால் உயிர் போகிறது ஒரு படியில் நின்று போச்சு, அது இனிமேல் உயிர் போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உயிர் போகாட்டா பரவாயில்ல, சாப்பிடத்தான் சாப்பிட்டுட்டீரேன்னால் அதுதான் ஆபத் தர்மம், எனக்கு உயிர் போக போகிறதுங்கிற ஆபத்தில் இருந்தேன், அதனால் நீ எப்படி கொடுத்தாலும் அதை பார்க்காத சாப்பிடுவேன். இப்போ உயிர் நின்று கொடுத்தோம் இல்லையோ, ஆபத்து படுத்து, இனிமே நீ கொடுத்தியானா என் 10 கேள்விக்கும் பதில் சொன்னா தான் சாப்பிடுவேன்ட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த தர்மமே வேறு, அப்புறம் இருக்கிற தர்மம் வேறு, இதை கேட்டால் யாரும் சுலபத்தில் ஒத்துக்க மாட்டான். ஆனால் உண்மை இதுதான். இப்போ என்ன, நான் முடிந்த அளவுக்கு என்னுடைய தர்மத்தை காப்பாற்றணும்னால் இப்போ நாம் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வழி பார்த்துடுறோம். தனித்தனி தனித்தனி நம்ம நிறைய வச்சுருந்துருக்கோம், அவனவனுடைய ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும், தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக முக்கியமாக இருந்தது என்று அப்படி இல்லாமல் கூட்டமாக இப்படி இருந்து எல்லாத்தையும் ஒரு பொதுவாகவே கருத்து எடுத்துன்னு போகிறோம் இல்லையோ, அப்படிங்கிறது இல்லை, தனித்தனியாக எழுதியிருக்கார் இத்தனை தர்மத்தையும் பாதுகாத்தாகணும். அப்போ சொல்கிறார், ஒருவேளை இந்த தர்மத்தெல்லாம் நான் தப்பு பண்ணி விடுறேன்னு வச்சுக்கோங்க, செய்யன்னு சொன்னதை செய்யாமல் விட்டுட்டேன், செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சுவிட்டேன் அப்படின்னா பிராயச்சித்தம்னு ஒன்று சொல்லுவாளுங்க. பிராயகான்னா என்ன, சித்தம்னா என்ன, அது ஸ்லோகத்தோட சொல்கிறார், பிராயோ நாம தப புரோக்தம், சித்தம் நிச்சய உச்சதே, தபோ நிச்சய சம்யுக்தம், பிராயச்சித்தம் இது ஸ்மிருதம். இது பிராயச்சித்தம்னு சொல்லப்படுறது. பிராயோ நாம தபா, பிராயா தபா, சித்தம், சித்தம் நிச்சய உச்சதே, சித்தம்னு சொல்கிறது நிச்சயம், சித்தம் புத்தி, நிச்சய புத்தின்னு சொல்லலையா, அப்போ நிச்சயங்கிறது புத்தி, சித்தம் புத்தி நிச்சயம், பிராயா தவம், நிச்சயமாக தவம் செய்ய போகிறேன், நிச்சயமாக தவம் செய்ய போகிறேங்கிறது தான் பிராயச்சித்தம். அது என்னது, நிச்சயமாக தவம் செய்ய போகிறேன்னால் ஏதோ தப்பு நடந்து போச்சு, அந்த தப்பு நீங்குகிற வரைக்கும் நிச்சயமாக தவம் செய்ய போகிறேன். அந்த தவம் எந்த ரூபத்தில் இருக்கலாம், புண்ணிய தீர்த்தத்தில் போய் தீர்த்தமாடுறதா இருக்கலாம், சேது சமுத்திர ஸ்நானமாக இருக்கலாம், ஆரோத்தர் கூட்டு தானம் கொடுக்கறதா இருக்கலாம், நானே 100,000 காயத்ரி சொல்கிறதா இருக்கலாம், 40 தடவை புருஷ சூக்தம் சொல்கிறதா இருக்கலாம், ஆர்கோ வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம்,
மௌன விரதத்தை கடைப்பிடிக்கிறதா இருக்கலாம், இல்லை பௌர்ணமி தோறும் ஒன்று பண்ணுறதா இருக்கலாம், அமாவாசை தோறும் ஒன்று பண்ணுறதா இருக்கலாம், எந்த ரூபத்தில் வேணால் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதை பாவம் போகிற வரைக்கும் பண்ணுவேங்கிற உறுதி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க. தவத்தை நிச்சயம் செய்வேன், இதுதான் பிராயச்சித்தம். பிராயச்சித்தான் அசேஷாணி தப கர்ம ஆத்மகானிவேன்னு சொல்லல, யானி தேனாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்லலையா. என்ன தபம் பண்ணுறேனோ, என்ன பிராயச்சித்தம் பண்ணுறேனோனால் பிராயச்சித்தமே ஒரு தவந்தான். அதனால் நம்ம யாத்திரைக்கு போகிறோம்னால் பிராயச்சித்தமாக இருக்கும். நாம் இப்போ கயாசிராதம் பண்ணுறோம்னா பிராயச்சித்தமாக இருக்கும். அமர்ந்து 100,000 காயத்ரி பண்ணுறோம்னா பிராயச்சித்தமாக இருக்கும். ஏன், கிராமத்து பரம்லாம் பார்த்துட்டால் ஒரு கோவிலில் தரையிலேயே போட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கிறான்னு பார்த்துருக்கீங்களா இல்லை. இப்போ அது ஏதோ ஒரு பிராயச்சித்தம், அவளுக்கு வேண்டுகோள். இன்னும் இப்போ 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 இதில் போனீங்கன்னா பொற்கோவிலில் பெருசாக சொல்லுவார், அமிர்தசரஸ் பக்கம் போனோம்னால் அங்கே யாரெல்லாம் வராடோ அவர்களுடைய செருப்பெல்லாம் ஜாக்கிரதை பண்ணுறது, அவர்களுடைய காலெல்லாம் அலம்பி விடுறது, அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறது, அதை பிராயச்சித்தமாக பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு இடத்துல அந்தந்த தேசத்துக்கு இருந்த ஆச்சாரம் பிராயச்சித்தங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதை நாம் பண்ணி அதனால் என் பாபம் தொலையணும், திரும்ப அந்த பாபத்தை பண்ணக்கூடாது. பிராயச்சித்தங்கிறது வெறும அந்த தவம் பண்ணி வெறும மௌனபுரத்தம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, முதல் உறுதி ஐயோ இதை பண்ணிவிட்டேனேன்னு வருந்த வேண்டும். அடுத்தது சரி இனிமே பண்ண மாட்டேங்கிற உறுதி எடுத்துக்கணும். அடுத்தது இதற்குண்டான பிராயச்சித்தம் எதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். நாலாவது பிராயச்சித்தத்தை பண்ணணும். 4 படிகள் இருந்தால் தான் பண்ணியிருக்கிற பாபம் தொலையும். பாபம் உண்டான்னு கேட்டால் இத்தனை நாளி பாரலௌகிகம் உண்டுன்னு ஒத்துண்டு தான் மேல்படி ஏறி வந்திருக்கும். இப்போ திரும்ப அடிபடா பாரதப்பட்டான்னு கிழப்பக்கூடாது. அதுலேருந்து வந்துட்டோம், இப்போ வேதம்ங்கிறத ஒத்துருவோம், பிரமாணம்ட்டும் தெய்வத்தை ஒத்துண்டிருக்கோம், பாபகர்மங்கள் உண்டு, இங்கிருந்து அடுத்த லோகத்துக்கு போகிறேன்னு சொல்லவே தானே இங்கே வந்திருக்கோம். பிராயோநாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சதே, பிராயோநாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சதே, தபஹ நிச்சய சம்யுக்தம் பிராயச்சித்தம் இது ஸ்மிருதம் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதது சாதாரண தர்மங்கள், எத்தனை நாம் சம்ஸ்காரங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அழகான விஷயம் போடப்போகிறார். நாம் இப்போ பிறக்கிறோம், பிறந்த சமயத்துக்கு என்னென்ன சம்ஸ்காரம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ என்ன சம்ஸ்காரம் பண்ணுவார், படிக்கணும் அப்போ என்ன சம்ஸ்காரம் பண்ணுவார், கடைசியாக போயிட்டேன் அப்போ என்ன சம்ஸ்காரம் பண்ணுவார், மொத்தம் 16 சம்ஸ்காரங்களை பண்ணிக்கோன்னு தர்மசாஸ்திரத்திலேயே இந்த சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு பண்ணியிருக்காளன்னால் பண்ணுவா, ஒன்று விட்டுடலை இப்போது, ஆனால் அதாவது பண்ண வேண்டிய சமயத்தில் பண்ணப்படலை, சேர்த்து சேர்த்து வச்சு பண்ணிடுவோம். இப்போ உபநயனை வருது பாருங்க, அதுக்கு கீழேந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாத்தையும் சேர்த்து வாத்தியார் சுவாமி இந்த 1 மணி நாடி நீங்கள் முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது ஏன்லாம் நம்ம கேட்க மாட்டோம், மற்ற பேரிடத்தில் ஏதோ உட்காந்து கதை பேசணும் போல் இருக்கு, 1 மணி நாடி முன்னாடி வர சொல்கிறார் அப்படின்னு அதுக்குன்னு தகுந்த மாதிரி வந்துடுவோம். அவர் நம்மளை கூட்டுகிட்டே இருப்பார், இரும் இரும் இரும், வந்தவாழ்லாம் பார்த்து கையை அசைச்சு அவளுக்கு கையெல்லாம் குறுக்கி அவளுக்கு இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு கேட்டு போனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம், 9:10 தானே முகூர்த்தம் போட்டீர், ஏன் 8:30 கூண்டிருக்கீர்னால், ஆமாம் நீர் 8:30 வயசுலேருந்து விட்டதை யார் பண்ணுறது, இன்னைக்கு வந்தாச்சு, எத்தனையோ வயசில் எத்தனையோ பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் விட்டாச்சு, விட்டு அதையான்னு சேர்த்து வச்சு இப்போ பண்ணணுமா, உபநயனம்னு இருந்தால் இன்னென்ன வயசுக்கு பண்ணணும்னு எழுதுறான். 5 வயசுலேயே பண்ணலாம்னு ஒரு ரிஷி அபிப்பிராயப்படுறார், இல்லை 7 வயசில் பண்ணணும்னு இன்னொரு ரிஷி அபிப்பிராயப்படுறார், இந்த வயசில் பண்ணு மூணுக்கும் சொல்கிறார் அவர், பிராமணன் இந்த வயசில் பண்ணணும், க்ஷத்ரியன் இந்த வயசு வரைக்கும் பண்ணலாம், வைசியன் இந்த வயசு வரைக்கும் பண்ணலாம், அது நல்ல வயசு, இதுதான் சரியான வயசு சொல்லிட்டேன். ஒருவேளை விட்டுட்டோமா, 7 வயசில் போடு, என்ன பண்ணாலும் 16 தாண்டுட்டியானா பிராமணனுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்படியும் நம்மளுக்கு கடைசி ஒன்று சொல்லிடுறார், தொடக்க வயசையும் சொல்கிறார் முடிவு வயசையும் சொல்லிடுறார், அதை போல க்ஷத்ரியனுக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே, வைசியனுக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே, அதை போன்ற விற்பாடு அத்தியனத்தை பண்ணு, அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணுமே, சம்ஸ்காரம்ங்கிறது தான் யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செயல். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நமக்கு ஒவ்வொரு யோக்கியத்தை வேணும், கல்யாணம் பண்ணிக்க யோக்கியத்தை வேணும், படிக்க போகிறதுக்கு யோக்கியத்தை வேணும், பிராணம் படுத்துனா யோக்கியத்தை வேணும், இருக்கிறதுக்கு யோக்கியத்தை வேணும், போகிறதுக்கு யோக்கியத்தை வேணும், அதை கொடுக்கறது தான் சம்ஸ்காரம். சம்ஸ்கிரியத்தே அனேன இதி சம்ஸ்காரா, இதனால் சம்ஸ்காரம், நான் சம்ஸ்கரிக்கப்படுகிறேன், சம்ஸ்காரம் ஆகிடுதா அப்படின்னு கேட்பா. 2 விஷயத்தில் இப்போ சொல்கிறேன், தூக்கி வாரி போடும் உங்களுக்கு. சம்ஸ்காரம் ஆகிடுத்தானால் ஈமச்சடங்குகள் முடிஞ்சு கொடுத்தா இப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன் இந்த சிவைட்டம் சம்ஸ்காரத்தில் சம்ஸ்காரம் ஆகிடுத்தான்னா பஞ்ச சம்ஸ்காரம் ஆகிடுத்தா, சமாஷேனம் ஆகிடுத்தான்னு அர்த்தம். அப்போ சமாஷேனம் மாறத்துக்கும் சாமி நீர் ஏதோ கொண்டு போய் வச்சு எடுத்துன்னு வந்துருவீர் போல் இருக்கு, இப்போ அந்த சம்ஸ்காரமானால் அந்த கொண்டு போய் வைத்த அன்னைக்கு மோட்சம் போகணுங்கிறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரம்,
இல்லைன்னா அன்றைக்கி எங்கேயோ போயிட்டேன் நான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்காக போனோம். அதனால் இந்த சம்ஸ்காரம்னால் ஜீவைஷ்டவனாகி மோட்சத்துக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கிறது பஞ்சசம்ஸ்காரம். இந்த சரீரம் கீழே விழுந்தாச்சுன்னா அதுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ண வேண்டியது ஈமச் சடங்குகள். அதனால் எல்லாமே சம்ஸ்காரம். இப்போ இதில் பஞ்சசம்ஸ்காரம் இருக்காது. அடியம் படிக்க போகிற 16 சம்ஸ்காரங்களில் சாஸ்திரோக்தம் வேதத்தில் எந்தெந்த நிலையில் எதை பண்ணணும்னு சொல்கிறார்கள். முதல்ல பிராக் ஜென்ம சம்ஸ்காராக, அப்படின்னா பிறக்கிறதுக்கே முன்னாடி பண்ண வேண்டிய சம்ஸ்காரம். இன்னும் நான் பிறக்கவே இல்லை, அதற்கு முன்னாடி கர்ப்பாதானம், அப்பா அம்மா கல்யாணமாகி தந்தை தாய்க்கு கர்ப்பத்தை கொடுக்க வேண்டும், அது கர்ப்பாதானம். பும்சவனம், சீமந்தோன்னயனம், அதுக்கப்புறம் 4 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆயிட்டு பும்சவனம் செய்தோம், சீமந்தோன்னயனம் செய்தோம். சேத்து பத்திரிகை போடுவா, பும்சவன சீமந்தோன்னயன அழைப்பு பத்திரிகைன்னு போடுறாளோ இல்லையோ. பும்சவனம்ங்கிறது தனி சம்ஸ்காரம், சீமந்தோன்னயனம்ங்கிறது தனி சம்ஸ்காரம். சீமந்தங்கிறது இந்த இடத்துக்கு பேர், நடு வகுடு இந்த பெண்ணுக்கு எடுக்கிறாளே அதில் வைத்து தானே கீறுவா, அதனால் அது சீமந்தோன்னயனம். புகும் சவனம்னால் சவனம், சுலபமான பிரசவம். புகும் சவனம், சுலபமான புருஷ பிரஜை பிறப்பதற்கு பிரசவத்துக்கு இத்த செய்கிறோம்னு சொல்கிறார்கள். அப்போ அது புகும்ச, அது பும்சவனம், சீமந்தோன்னயனம். அப்புறம் சைசவ சம்ஸ்காராக, குழந்தை பிறந்தாச்சு, பிறந்த பிற்பாடு அது சிசுவாக இருக்கிற சமயத்திலுக்கு என்ன சம்ஸ்காரம், ஜாத கர்மா. குழந்தை பிறந்த உடனே பட்டது ஜாத கர்மா. நாமகரணம், 11 நாள் தீர்த்தமாட்டி பண்ணி புண்ணியாவச்சனம் பண்ணி நாமகரணம், 11வது நாள். நிஷ்கிரமணம், முத முதல்ல ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா வெளியில் கொண்டு சூரிய சந்திரர்களை காட்டணும், நிஷ்கிரமணம். அன்னப்பிராசனம், 1 வயசாயிடுதுன்னா 1 வயசாச்சு, இன்றைக்கி தான் அன்னப்பிராசனம் பண்ணுறோம், அது குருவாயூருக்கு போயிட்டு வந்து வந்துவோம், திருமலைக்கு போயிட்டு வந்து வந்துவோம், அன்னப்பிராசனம் சோறு ஊட்டுதல். சூடாக்கரணம், அதுக்கப்புறம் தலையில் அப்படி ஒரு துளி எடுத்து இனிமேல் குடுமி வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறோம், அதுக்காக சூடாக்கரணம். கரணவேதா, காது குத்துதல். இந்த 6 கர்மங்களும் சம்ஸ்காரங்களும் பிறந்த பிற்பாடு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் சைக்ஷிக சம்ஸ்காராக, படிக்க ஆரம்பிக்கணும்னா என்னென்ன சம்ஸ்காரம் வேணும், ஒன்று வித்யாரம்பம், படிப்பை தொடங்கிறதே ஒன்று. இப்போ உபாகரமாக பண்ணுறோமே அதுவே ஒரு வித்யாரம்பம் தான். அப்போ வித்யாரம்பம்னா படிப்பு ஆரம்பித்தல். உபநயனம், மேற்கொண்டு நாம் போய் வேதாத்தியானம் பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மோபதேசம், யஜ்ஞோபவீத தாரணம், அது உபநயனம். வேதாரம்பா, வித்யாரம்பம் வேறு, வேதாரம்பம் வேறு. வித்யாரம்பம் ஆனாவன ஆரம்பிக்கிறது, வேதாரம்பம் இஷேத்வர்ஜேத்வம் ஆரம்பிக்கிறது. அப்போ இது வேறு, அது வேறு, நடுவில் ஒரு கர்மா இருக்குது, உபநயனம்ங்கிற கர்மா. ஆனாவன்னாவ உபநயனம் ஆகாமலே சொல்லி கொடுக்கலாம், அப்படியே திருப்பலாண்டு திருப்பிள்ளைச்சி திருப்பாவையெல்லாம் உபநயனமாகாத சொல்லலாம். ஆனால் உபநயனம் ஆனாத்தான் மேற்கொண்டு வேதாத்தியனத்துக்கு முடியும். கேஷாந்தா, சமாவர்த்தனம், பிரம்மச்சாரி வாழ்க்கையை முடிய போகிறது, 12 வருஷம் அத்தியனம்லாம் பண்ணி எல்லாம் அதீத சாங்க சசிரஸ்கன் ஆயிட்டான், நன்ன வாசிச்சப்புறம் சமாவர்த்தனம்னு ஒரு ஹோமம் பண்ண சொல்லுவா, அது குருவினுடையத்திலேயே பண்ணுறது உண்டு, ஹோமம் முடியும். அப்போ ஆச்சாரியன் கேட்பார், புறப்பட்டு போப்பறியே, போன உடனே பிரம்மச்சாரியாகவே தொடர போறியா இல்லை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கண்டிப்பாக நல்ல பெண்ணா பார்த்து உடனே குணவத்தியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மச்சாரி ஆசிரமம் மாறிடும். மாறிட்டு அவனை ஸ்நாதகன்னு நடுவில் வந்துடும். இவன் பிரம்மச்சாரின்னு தெரியும், நம்ம கிரகஸ்தன்னு தெரியும், ஆனால் இவாள் இடைப்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம் தாண்டிவிட்டா ஆனால் பெண்ணு கிடைக்கல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஆசிரமத்தை ஸ்நாதக பிராமணன்னு சொல்லுவா. அப்போ அது இருந்து அடுத்தது விவாகம், அதுதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கிற சம்ஸ்காரம். அப்புறம் மரணோத்தர சம்ஸ்காரம், மரணம் ஆயிடுத்துனால் அந்தியேஷ்டின்னு பேர். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிக்கிறேன், கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோன்னயனம், ஜாதகர்மா, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணவேதா, வித்யாரம்பா, உபநயனம், வேதாரம்பா, கேசாந்தா, சமாவர்த்தனம், விவாகா, அந்தியேஷ்டி, ஆக 16 சம்ஸ்காரங்கள். இது இத்தனை எப்படி செஞ்சுக்கணும், எந்த வயசுக்கு பண்ணிக்கணும், யாருக்கு பண்ணணும், பண்ண விட்டுட்டா என்னாகும், எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கார்கள். அது தர்ம சம்ஸ்காரத்தில் உள்ளது, சாஸ்திரத்தில் உள்ளது. இப்போ அதிலே விவாகம் தானே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், அதை பற்றி மட்டும் சொல்லும். மற்றதெல்லாம் இப்போ சூடாகரணம்னு ஆரம்பித்து பேர் வைக்கிறதுனா அதெல்லாம் வச்சாச்சு, பேர்லாம் இருக்குப்போ. விவாகத்தை பற்றி பண்ணிவிட்டோம், அதுவும் பண்ணிவிட்டோம், இனிமேல் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் தெரிஞ்சுனுட்டால் அடுத்து பண்ண வேண்டிய வாழ்க்காகனு பார்த்து செய்வோம் இல்லையோ. விவாகத்தில் என்னென்ன வகை உண்டுங்கிறார், பிராம விவாகம் தான் இருக்கிறதுலே வசதியான விவாகம். முதல் 3 வகையும் ஒத்துக்கிறார் பிராம விவாகத்திலே. எஸ்மின் விவாகே வேதவிதே பிராமணாய ஆகூய வஸ்திராலங்காரைகி ஆச்சாத்திய வது வரையோகோ உபயோகோ பக்ஷயோகோ சகமத்தியாவரம். 2 பட்சத்திலையும் சகமதி அப்படின்னு சொன்னால் 2 பேரும் ஒத்துக்கிறார், கண்டிப்பாக உனக்கு பெண்ணை கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறார்.
கண்டிப்பாக உன் பொண்ணை பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்கிறார். ரெண்டு குடும்பத்தாலும் சம்மதித்து நிறைய சர்வாலங்கார சம்பன்னையா திருவடியிலேருந்து முடி வரைக்கும் எல்லா ஆபரணங்களையும் நல்லா பூட்டி ஓஹோன்னு ஊரெல்லாம் கூட்டி பண்ணுட கல்யாணம் அப்படிங்கிறது தான் பிராம விவாகம். இது முதல் வகை. பல விவாகங்கள் அதை போல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு அது சொல்லணும்னால் ஏற்படுத்தப்பட்ட விவாகம், தாயார் தகப்பனார் பார்த்து பண்ணி வச்ச விவாகமும் இல்லையோ, காதல் கல்யாணம் வேறே, இது அவர்கள் பேர் பார்த்து ஏற்படுத்தி கண்டாடும் முதல் வகை. ரெண்டு தெய்வ விவாகம். எஸ்மின் விவாகே கன்யா பிதா யஜ்யே விததே ரித்விஜே. இந்த தெய்வ விவாகமும் அடுத்து சொல்கிற ஆருஷ விவாகமும் முதல்ல சொல்லப்பட்டது பிராமணர்கள் சமுதாயத்தில் மட்டும் நடந்துது. அதுக்கப்புறம் க்ஷத்திரியர்கள் இடத்துல வேற வகை சொல்ல போகிறார். அப்புறம் வைசியர்கள் இடத்துல இன்னும் வகை சேர்க்க போகிறார். அப்போ அந்த நாள்லேருந்து மாறி இருக்கு. இப்போ எந்த மாதிரி நடக்கலாம்னு வச்சுக்கோ, பற்றி இல்லை, யாருக்கு நடக்கக்கூடியது தான். ஆனால் பொதுவாக நடந்து கொண்டிருந்தது அப்படித்தான்னு சொல்கிறார். தெய்வ விவாகம் எஸ்மின் விவாகே கன்யாபிதா யஜ்யே விததே ரித்விஜே. அப்படியே ரெண்டு பக்கத்துலேருந்து ஓஹோன் ஆபரணங்கள்லாம் போடலை, இருக்கிறத போட்டு பண்ணி கொடுக்குறான். அப்போ அது அடுத்த நிலை குறைஞ்சிடுச்சு. எல்லாரையும் கூட்டு சாப்பாடு போட்டுலாம் பண்ணல, இருக்கிற வரைக்கும் கூட்டு பண்ணுறா. வீடு வாசல்லாம் கொடுத்து நாலு சக்கர வண்டியெலாம் தரல, ரெண்டு சக்கரம் தான் கொடுத்தா. அந்த அளவு குறைஞ்சிடுத்துன்னு வச்சுங்களேன். யஜ்ய விதத்தை ரித்விஜே யதாசக்தி அலங்கிருத்தாம். யதாசக்தி நம்ம வாத்தியார் சுவாமி வந்து அவர் சம்பாவனை பண்ணச்சேவே யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்தியான்னு சொல்லி கொடுப்போம். பத்து ரூபா வைப்போம். பொண்ணை வச்ச இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லலையா, அதை தான் அவர் சொல்கிறார். இப்போ ஏற்கனவே இருக்கிற கல்யாண பிராம விவாகம் பொண்ணை வச்ச இடத்துல, பொன் ஸ்வர்ணம், ஸ்வர்ணத்தை வைத்த இடத்துல பூவை வைக்கிற மாதிரி ஏதோ அலங்காரம் பண்ணி யதாசக்தி பண்ணி கொடுத்துட்டா. அது ரெண்டாவது வகை. மூணாவது ஆர்ஷம், ரிஷிகள் பண்ணிக்கிற கல்யாணம் ஆர்ஷம். அந்த நாளில் எல்லா பிராமணர்களுமே ரிஷியாக இருந்தாலும் அதனால் அந்த ஆர்ஷம்னு தனி வகையை ஏற்படுத்தி வச்சுருந்தா ரிஷிகளுக்கு கல்யாணம்னு. இப்போ அது நடக்கிற முடியாது. இப்போ அந்த எட்டு வித விவாகத்தில் இது சாத்தியமே இல்லை. ஏன்னா ரிஷிகளாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ ரிஷிகளாக இருக்கிறவா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த நாளில் ரிஷிகள்லாம் சன்னியாசிங்கிற தேவையில்லை. ரிஷிகள் கிரகஸ்தர்களாக இருந்திருக்கா, வசிஷ்டர் கிரகஸ்தர், விஸ்வாமித்தர் கிரகஸ்தர், கௌதமர் கிரகஸ்தர், இப்படி பலரையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த நாள்லே சன்னியாசின்னா முனி, முனினா சன்னியாசி அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் இப்போ சன்னியாசிகள் தனியாக மடாதிபதிகளாகவோ ஆசிரமாதிபதிகளாகவோ இல்லைன்னால் முக்கியமாக தெற்கு பக்கம் ஸ்ரீவைட்டவத்தில் வேற சன்னியாசிகளே கிடையாது. அப்படின்னால் நாலாவது ஆசிரமம் ஒருத்தர் எடுத்துக்கணும்னாலே அவருக்கு மடம் இருக்கணும்னு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஆனால் இப்போ வடக்க போனால் ஒரு கும்பமேளா நடக்கிறதுனா 5000 சன்னியாசி இருப்பாள். அவள் யார்கிட்டையும் மட்டம்லாம் இருக்காது, எங்கேயோ தெருவோரத்தில் இருப்பாள், எங்கே வேணால் போய் படுத்துப்பாள், தேசாந்திரியாக ஒரு இடத்துக்கு போவா, போட்ட இடத்துல சாப்பிடுவா, இருந்துருவா. அதை போல தெற்க இங்கே தமிழகத்தில் இருக்கான்னா கிடையாது. இங்கே இந்த மட்டத்துக்கு போகிறேன் எந்த மட்டாதிபதின்னு தெரிஞ்சுட்டா தான் சன்னியாசம் வாங்குகிறோம். சன்னியாசிகள் மட்டாதிபதி ஆகலாம், ஆனால் எந்த மட்டம்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு சன்னியாசம்னா அது கொஞ்சம் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நாள்லே சன்னியாச ஆசிரமங்கிறது வைராக்கியம் வந்து எடுத்து விடுவா. இப்போ அப்படி இல்லை. இப்போது நமக்கு அதற்குரிய அந்த கைங்கிறதை நான் கிரகஸ்தனாகவே பண்ணிட்டு போய்ட்டுறேன் சுவாமி, ஏன் சன்னியாசம்தான் ஏற்றுக்கணுமான்னு கேள்வி வந்து விட்டது. அப்போ அது ஆர்ஷ விவாகம். ரிஷீனாம் அயம் ஆர்ஷா. பிராச்சீன காலே பிராமணாக ரிஷய ஆசன். பழைய காலத்தில் அந்தணர்கள் ரிஷிகளாக இருந்து இது அவர்கள் பண்ணிட்டது. அடுத்தது பிராஜாபத்திய விவாகம். கீழே சொன்ன அளவுக்கு சொத்து பத்தெல்லாம் கூட ஒன்றும் கொடுக்கறதுக்கெல்லாம் வழி இல்லை. அதனால் மாறி சகைவாம் தர்மம் குருதாம். அப்பா சொல்கிறார், பொண்ணை பெற்றவர் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியங்களை பண்ணுங்கோ, இருக்கிற இடத்துல சௌக்கியமாக இருந்தோ, எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல சொல்லுவாடும் இல்லையோ அப்படின்னு சொன்னால் பிராஜாபத்திய விவாகம். சுதா பிரதான காலே வச்சசா பூர்வம் நியமிய ததா அர்ச்சயித்வா எத் கன்யாதானம் கிரியத்தே. நீங்கள் ரெண்டுமா பேருமா சேர்ந்து தர்மத்தில் ஈடுபடுங்கோ, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டா பிராஜாபத்தியம். அதுக்கப்புறம் பிராஜாபத்திய விவாகம் ஆரிய வர்க்கே பிராயா சர்வாதிக லோகப்பிரிய ஆசீத்து. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சதாக இருந்ததுதான். இது வந்து பண்ணி வச்ச கல்யாணமாகவும் இருக்கும், அதுக்கு மேலே அப்பா அம்மாவால் ஒன்றும் விதிகள்லாம் போட முடியாது, நீங்கள் பார்த்து பண்ணிங்கோன்னு சொல்கிற கல்யாணமாகவும் இருக்கும். இது இதுவும் இல்லை அதுவும் இல்லை, சௌக்கியமாக இருக்கும் இல்லையோ. அதனால் அப்போதிலிருந்தே இதுதான் ரொம்ப பிரபலமாக இருந்ததுன்னு வேற சொல்கிறேன். ஆசுர விவாகா. அடுத்தது அசுரத்தன்மையோட விவாகம். எஸ்மின்னு விவாகே கன்யாயா சௌந்தர்ய அதிசயம் பிரதிஷ்டாபயன்னு. பெண்ணனுடைய அழகை பார்த்து பிள்ள மயங்கி விட்டான். அந்த அழகை பார்த்துட்டதுனாலே வரஹ தஸ்யாக ஞாதிப்யோ தனம் பிரதாய தாம் கிருண்ணாதி. ஞாதிகளை கூட்டு வச்சான், பேசினா நான் சொல்கிறபடிக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க
இது என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணின கல்யாணமா, நீ பார்த்து பண்ணிட்டதானால் நான் பார்த்து பண்ணிட்டது தான், ஆனால் நீங்கள் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பார்த்து பண்ணதா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு அது ஆசுர கல்யாணம், ஆசுர விவாகா. அத்தே மகாபாரதே பாண்டோகோ பத்னி மாத்ரி பீஷ்மேன கிரீதோசீத் கிரீதா ஆசீத். பீஷ்மாச்சாரியர் போய் மாத்ரி சுதர்கள் ரெண்டு பேர் நகுல சகதேவர்கள் இல்லையோ, மாத்ரி தேவியை இப்படித்தான் பணம் கொடுத்து அவர்களை சம்மதிக்க வச்சு வாழ்ந்து வந்துட்டாராம். வாழ்ந்து வந்து பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அப்போ அது ஆசுர விவாகம். அடுத்து காந்தர்வ விவாகம். கந்தர்வர்கள்னா தீக்ஷ்ண காமாஸ்து கந்தர்வாக, ரொம்ப தீக்ஷ்ணமாக காதலில் ஈடுபடுறவர்களாம். அதனால காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அதுதான் காந்தர்வ விவாகம். ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்திலே சொல்றது கந்தர்வர்கள் ரொம்ப வேகமாக காதலிக்கிறவா. கன்யா வரையோகோ பரஸ்பர அனுராகேன ஆகர்ஷணேனச்ச சமாகமோ பூது. பரஸ்பரம் ரொம்ப ஈர்ப்பு இருந்தது, கண்டதும் காதல். அப்பா அம்மாட்ட சொன்னாள்னால் சொல்லிக்கலாம் அப்புறம் அப்படின்னு இருந்துட்டா. ஆக ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. நடந்தது காந்தர்வ விவாகம். அடுத்தது ராட்சச விவாகம். ராட்சசானாமயம் விவாகம், ராட்சச விவாகம். எஸ்மின் விவாகே பரஹா பலபூர்வகம் யுத்தேன கன்யாம் அபகிருத்த ஸ்வீகரோதி. பலத்தோட வந்தான், எல்லாரையும் சண்டை போட்டான், பொண்ணெடுத்து தான் உட்காந்து வச்சுன்னுட்டான், அழைச்சின்னு போட்டான். அழைச்சின்னு போட்டு ராட்சச விவாகம் உண்டானால் ராட்சசேன விதானேன உபயேமே இது சுஷ்ருமா. இதே விஷயத்த ருக்மிணி கல்யாணத்தில் கண்ணன் பண்ணார். பீஷ்மகனுடைய பொண்ணு ருக்மிணி விதர்ப தேசத்தில் இருந்தார். இவர் குஜராத்தினுடைய கோடியில் எங்கேயோ இருந்தார். துவாரகையில் வேகமாக வாயு வேகம் ஒரே நாளில் வந்தார். தோட்டத்தில் ஒளிஞ்சிருந்தார். பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலின்னு சங்கநாதத்தை எழுப்பினார். ருக்மிணி வந்தால் முத நாள் சாயங்காலம் தேவி குலதேவி பூஜைக்காக வந்தா, வந்தவளை தூக்கி உட்காந்து வச்சிருந்தார். எல்லாரும் எதிர்த்தா, அவன் அண்ணன் இடத்துலேருந்து சிசுபாலன்லேருந்து ஜராசந்தன்லேருந்து எதிர்த்தா. மொத்த பெரிய நையை புடைச்சா, செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி தயை மொட்டை அடித்து எண்ணெயை காப்பு போட்டு அடிச்சு விட்டார். ஓடின பிற்பாடு அதே தேரோட போனார், கல்யாணம் பண்ணிட்டார். இது ராட்சச விதானம், இது அவரே பண்ணது. நல்ல வேலை இது எல்லா கல்யாணத்துக்கும் நம்மெல்லாம் உதாரணமே வேண்டாம், இதெல்லாம் அவளே உதாரணம் வச்சுட்டு இருக்கா எப்படிங்கிறதுக்கு. கடைசியா பைசாச்ச விவாகம். பிசாச்சானாமயம் பைசாச்சா எஸ்மின் விவாகே பாபிஷ்டா சுப்தம் சுப்தாம் மத்தாம் பிரமத்தாம் வா கன்யாம் ரகசி உபகச்சத. தூங்கிட்டு இருக்கிற பெண், மயக்கமாக இருக்கிற பெண், கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லாத இருக்கிற பெண், அவளை தூங்கிட்டு இருக்கிறச்சவே யார் கல்யாணம் பண்ணி போடுறானோ அது பைசாச்ச விவாகம். இது ராட்சச விவாகமாவது முழிச்சுட்டு தூக்கின்னு போனான், இது பைசாச்ச விவாகமா. ஆக மொத்தத்தில் எட்டு வகையான விவாகங்கள். இதில் முதல் மூன்று வகை மிக உயர்ந்த விவை விவாகங்களாக சொல்லப்படுறது. கம்யம் து அபாவே தாத்ருணாம் கன்யா குரியாத் ஸ்வயம்பரம். கல்யாணத்தை யார் யாருக்கு பண்ணி கொடுக்கணும்? ஆமாம் சுவாமி, அது பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ அப்பா அம்மா இருக்கலாம், ஒருத்தர் இல்லாமல் இருக்கலாம், அப்போ யார் பண்ணி கொடுப்பா? இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னாலே பொறுப்பு வந்துருமோங்கிறதுக்காக ஒருத்தர் இந்த நாட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறா. இன்னொன்று இப்போ எதுக்கு இன்னொரு குடும்பத்தினுடைய வம்பு? இப்போ நம்ம பொண்ணு பிள்ளையும் நம்ம பார்ப்போம், இப்போ அவர்கள் யாரோ பார்த்துப்பா அப்படின்னு கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பாக்களே ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படி இருந்தால் யார் பண்ணணும்? பிதா பிதாமகா பிராதா சகுல்யோ ஜனனி ததா கன்யாப்பிரதா பூர்வநாசே பிரகிருதிஸ்த பரப்பரா. முதல்ல இருக்கிறன்னா முதல்ல சொன்னவனே பண்ணவை. அவன் இல்லையா அடுத்தவன்ட்டப்போ, அவன் இல்லையா அடுத்தவன்ட்டப்போ, அவன் இல்லையா அடுத்தவன்ட்டப்போ. நம்ம தொலைபேசி கூப்பிடுவார்கள், நிறைய பேர் கூப்பிடுவான்னு இருந்தால் அதுக்கு ஒரு வசதி பண்ணித்தரா. அப்படின்னு அதுக்கு அஞ்சு தொலைபேசி கொடுப்பா, ஒரே எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை வரும், முதல்தில் அடிக்கும், அடித்து எடுத்துட்டோம்னால் பேசாமல் இருந்துடும். ஆனால் ஏற்கனவே நான் முதல்ல பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே அடுத்ததுக்கு போகும். அதை எடுத்துட்டா அடிக்கும், விட்டா அடுத்ததுக்கு போகும், அஞ்சு இடத்துக்கு போடும். அதை போல இப்போ இது முதல்தை எடுத்துக்கோ, விட்டா அடுத்ததுக்கு போ, விட்டா அடுத்ததுக்கு போ. முதல் பிதா, பெற்ற தந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னால் பிதா மகா தாத்தா, அப்பாவுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிராத்தா, அதுவும் இல்லைன்னா உடம்பிறந்தவன் கல்யாணம் பண்ணணும். ச குல்யா தயாதி, இவருடைய குலத்திலேயே பிறந்தவா பண்ணணும். அதுவும் இல்லையா, அதாவது சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இருக்கிறவா பண்ணணும். இல்லையா தாய் பண்ணலான்னு ஜனனி ததா. அப்போ கடைசியா பிதா பிதாமகா பிராத்தா ச குல்யா ஜனனி ததா கன்யாப்பிரதா பூர்வநாசே பிரகதிஸ்தா பரப்பரா. முதல் முதல் இல்லாதவனாக இருந்தால் அடுத்தது பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த அம்மாவும் இல்லையானால் அவளும் போயிருக்கலாம் இல்லையோ. உலகத்தில் இனிமே பாக்கி கிடையாது அத்தானா குழப்பங்கள்லையும் குடும்பம் இருக்கும். நம்ம இடத்துல ஒன்று இருந்ததுன்னா இவர்கிட்ட ஒன்று இருக்கும், அவர்கிட்ட ஒன்று இருக்கும். இங்கே இருக்கிறவாளுக்குள்ளே சேர பிடிச்சி இப்படி எப்படி கல்யாணம், யார் பண்ணி கொடுத்தான்னு பிடிச்சி பாருங்க.
அநேகமாக இவர் சொன்னது எல்லாவரும் சொல்லாததும் இருக்கும். அந்த அளவுக்காக இருந்துடும் நாள். இது 1,32,132 கோடி பேர் இங்கே மட்டும். இதை தவிர எத்தனையோ 700-800 கோடி பேர். இதை தவிர இன்னும் எந்தெந்த லோகத்திலையும் எப்படி இருக்காளோ மொத்தத்துக்கு தானே தர்மசாஸ்திரம். கடைசியாக சொல்கிறார், கம்யம் து அபாவே தாத்ருணாம், நான் கீழே சொல்லியிருக்கிற 5-6 பேரும் இல்லைன்னு வச்சுப்போம். சோதனையாக யாருமே இல்லைன்னா கன்யா குறியா ஸ்வயம்வரம், ஸ்வயம்வரம், அந்த கன்யா தானே நல்ல வரனை தேடிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டான். அப்போ இன்னார் பண்ணி கொடுக்கறது இருந்தால் சரி, பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லைன்னா தன்னை தானே கொடுத்து பண்ணி கொள்ள வேண்டியது தான். அப்போ யார் யாருடைய வகை, விவாகத்தினுடைய வகைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ராத்தத்தினுடைய வகைகள் சொல்கிறேன். அழகான ஸ்லோகம், தர்ம கிரந்தேஷு ஸ்ராத்த விசார ஏகா மகத்துவபூர்ண விஷயா. ஸ்ராத்தம்னா என்ன? ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு அர்த்தம் பார்ப்போம். ந சந்தி பிதரச்சேதி கிருத்வா மனசியோ நரஹ ஸ்ராத்தம்ன குருதே தத்ர தஸ்ய ரத்தம் பிபந்தி தே. ஒருத்தன் பித்திருக்களை நினைத்து கொண்டு மரித்தவர்களுக்கு ஸ்ரத்தையோடே ஆகாரத்தை கொடுக்காத போயிட்டான்னால் அப்படின்னால் இவனுடைய ரத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி வேண்டாம் இல்லையா? நமக்கு இப்போ நம்முடைய பிதா, பிதாமகர், பிரபிதாமகர், நம்முடைய அப்பா, தாத்தா, குழுதாத்தா இவர்கள் வரைக்குமானு கொடுக்கணுமா? தேசே காலேச்ச பாத்திரேச்ச ஸ்ரத்தையா விதினாச்ச எது, சரியான தேசத்தில் சரியான காலத்தில் விதிக்கப்பட்டபடி ஆசையோடு செய். பித்ருன் உத்திஷ்ய விப்ரேபியோ தத்தம் ஸ்ராத்தம் உதாகிருதம். பிராமணர்களை கூப்பிட்டு உட்காரி வை. ஓரிடத்துல ஒத்தரை கூப்பிடுறது உண்டு, ஒத்தருக்காகவே பண்ணுறது உண்டு, மூணு பேரை கூப்பிட்டு பண்ணுறது உண்டு. விஷயம் சொல்கிறார், ஹோமச்ச பிண்டதானஞ்ச ததா பிராமண போஜனம். ஸ்ராத்தத்தில் மூணு அவயவங்கள் படிக்கிறார்ப்போ, மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றை கூட விட்டுடாதீங்க. ஹோமம், ஹோமம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணு. உத்தம விதி சொல்லிட்டு இருக்கார் இப்போ. இல்லையே நான் அப்படி ஆம ஸ்ராத்தம் பண்ணுறேனே, ஹிரண்ய ஸ்ராத்தம் பண்ணிருக்கேன், என்னால் ஹோமமெல்லாம் பண்ண முடியலன்னால் இருக்கலாம், அதுவும் சாத்தியம். வாழைக்காய் வெத்தலை பார்க்க அரிசி வச்சு கொடுக்கறதும் உண்டு. யார் யாருக்கு எதுங்கிறத வகமுறைப்படுத்தி விடுறார். உன்னால் இது முடியும்னா இதை செய், முடியாதுன்னா இதை செய், முடியாதுன்னா இதை செய். முடியுங்கிறவன் முடியாதுங்கிறவன் செய்கிறத செய்யக்கூடாது. முடியுங்கிறவன் முடியுங்கிறவன் தான் பண்ணணும், முடியாதுங்கிறவன் முடியாதுங்கிறவன் செஞ்சுக்கிட்டோம். இப்போ நன்னா படிக்க முடியறது அப்படின்னா 80 வாங்கினா தான் வேலை போட்டு கொடுப்பார். அதெல்லாம் இல்லை, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னா சரி 60 வாங்க வேலை தரேன்வா. 80 வாங்கிறதுக்கு சக்தி இருக்கிறவன் நான் 60 வாங்குறேனே வேலை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு இருக்கிற சக்திப்படி செய்யணும் இல்லையோ. அதைத்தான் ஹோமச்ச பிண்டதானஞ்ச, பிண்டப்பிரதான் ஹோமம் செய்தல், பிண்டதானம் செய்தல், பிராமண போஜனம் பிராமணர்களை கூப்பிட்டு போஜனம் பண்ணி வைத்தல். ஸ்ராத்த சப்தாபிதேயம் சாத்து ஏகஸ்மின் ஔபச்சாரிக்கம். இது ஒவ்வொன்றுத்திலையும் இந்த சப்தம் சொல்லப்படுறது. வசு ருத்ராதி ரசு ருத்ர அதிதி சுதாக பிதரஹ ஸ்ராத்த தேவதாக. ரொம்ப நாள் சந்தேகம், அழகான ஸ்லோகம் பாருங்க. பித்திருக்கள் பித்திருக்கள்ங்கிறீங்கள, இது யார்? அவர்கள்லாம் தேவர்களா மனுஷர்களா பித்திருக்களானால் இதோ அர்த்தம் சொல்கிறார் பாருங்க. ஸ்ராத்த தேவதாக, அவர்கள்லாம் ஸ்ராத்தத்தை வாங்கிக்கிறதுக்கு இருக்கிற தேவதை. அப்போ இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு வருணன் அவர்கள்லாம் ஹோமத்திலையும் யாகத்திலையும் ஹவிஸை வாங்கிக்கிற தேவதை. அப்போ ஹவிர்பாகத்தை வாங்குகிற தேவதை வேற குழு, ஸ்ராத்த பாகத்தை வாங்குகிற தேவதை வேற. தேவதைக்கு சமமானவா தான், இவர்களும் தேவர்கள் தான், அவர்களும் தேவர்கள் தான். ஆனால் இவர்கள் ஸ்ராத்தத்துக்கு வரமாட்டான். இந்த தேவர்களெல்லாம் ஹவிஸு வாங்கிப்பா. நம்ம இப்போ யாகம் பண்ணுறோம், ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுறோம்னா அதுலேருந்து ஹவிர்பாகத்தை கொடுப்போமா, அதை வாங்கிக்கிறதுக்கு தேவர்கள் வருவா பெற்றுன்னு போடுவா. ஆனால் அதே இங்கே ஸ்ராத்தத்தின் போது ஹோமம் பண்ணுறோம் இல்லையோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு சாத்த தேவர்கள் வருவா. இவர்களுக்கு தான் பித்திருக்கள்னு பேர். அவர்கள் வகை மூணு வகை, வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபம். வசு ருத்ர ஆதித்யம் யார்? பிரிணயந்தி மனுஷியானாம் பித்ரும் சாத்தேன தற்பிதாக. இவர்கள் மனுஷனுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுறா தெரியுமா? தேவர்கள் கூட பண்ண மாட்டா, பெத்த அப்பா அம்மா கூட பண்ண மாட்டான்ட்டான். நமக்கு அவள் காத்துன்னு இருக்கலாம், எப்போ நல்லது எப்போ நல்லது. இப்போ கொஞ்சம் தள்ளுங்க, 15 நாள் பெரிய மகாலய பக்ஷம்னு வந்துடும். காருணிக பித்திருக்கள்னு ஒரு வர்க்கத்தவா இருக்கா, அவர்கள் கருணையே உருவானவர்கள். அவர்களை குறித்து நாம் என்ன செய்து பிரார்த்திக்கிறோமோ நம்ம குலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக செய்கிறாளாம். இன்னைக்கு பல இடத்துல நீங்கள் ஜோதிஷம் பார்க்க போனால் உடனே சொல்றது பித்ரு சாபம் இருக்கு, ஜாக்கிரதை பார்த்துங்க. 3வது தலைமுறையில் ஏதோ நடந்திருக்கு, 4வது தலைமுறையில் யாரோ போயிட்டா, ஏதோ பண்ணாமல் விடப்பட்டிருக்கு, ஏதோ சொல்லிடுவா. சொல்லிட்ட உடனே நம்ம தேர்டு தேர்ட்னு தேட ஆரம்பிப்போம்.
யார் அந்த மூணாம் தலைமுறை தெரியலையே சுவாமி, இதெல்லாம் ஒன் பரிசாக எழுதி வைக்கல இப்போ. அப்போ அவர்களுக்கெல்லாம் நம்ம தேடின்னு போய் அதை தான் பிராயச்சித்தம் பண்ணுமான்னு தேடினா கிடைக்காதது. நாலாம் தலைமுறை அஞ்சாம் தலைமுறை யாருக்கு தெரிய போகுது? அதனால் தெரிய வராது. தெரிய வராதுன்னா இவன் தேடின்னு என்ன பண்ணுவான், இந்த மாதம் பண்ண வேண்டிய சாதத்தை பண்ண மாட்டான். பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ ஜோசியக்காரர்கிட்ட போகிறச்சே நாலு தலைமுறைக்கு முன்னாடி தேடுன்னாரோ இல்லையோ, இதை போல என்னை தாண்டி நாலாம் தலைமுறை பிள்ளை போகிறச்சே நான் விட்டது அந்த ஜோசியம் சொல்லுவார். எனக்கு பேரன், அந்த பேரனுக்கு பேரன் பிறப்பான், அந்த பேரனுக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கும், அவன் போய் பார்ப்பான் ஜோசியக்காரர்கிட்ட, பார்க்குறச்சே என் பேரை சொல்லி இவர் பண்ணாமல் இருந்தார் அதனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னுவோம். அப்போ அந்த பிள்ளை நினச்சிக்கும்போ ஒழுங்காக பண்ணியிருந்தாருனா நாம் இன்றைக்கி ஒழுங்காக இருந்திருக்கலாம், நீர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார், இதை கூட பண்ணாது இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவருடைய பொண்ணு தாத்தா என்ன பண்ணார் தேடிந்தார், இப்படியே போயிடக்கூடாது இல்லையோ. அப்போ நமக்கு இப்போ விதிக்கப்பட்டிருக்குன்னா அத்தை செய்வோம். வசு ருத்ர ஆதித்யாக, இதில் வசுஸ்வரூபம், வசூன் வதந்தி து பித்ருன்னு, பித்திருக்கள் எல்லாம் வசுஸ்வரூபர்கள். ருத்ராம் செய்வ பிதாமகான், பிதாமகானா தாத்தா, அதெல்லாம் ருத்ர ரூபத்தில் இருக்கிறவா. பிரபிதாமகான் ததா ஆதித்யாக, ஆதித்யர்கள்லாம் கொள்ளு தாத்தா. ருத்ர அதாவது வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபம், வசுஸ்வரூபம் பிதா, அதுக்கப்புறம் ருத்ரஸ்வரூபம் பிதாமகர் தாத்தா, ஆதித்ய ஸ்வரூபம் பிரபிதாமகர் தாத்தாவுக்கு அப்பா. என்ன கொடுப்பாளாம்? ஆயுகு பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்கம் மோக்ஷம் சுகானிச்ச, எதை கேட்குறையோ கொடுப்பார்கள். ஆயுள் நீண்ட ஆயுள் கொடுக்குறா, பிரஜைகள் நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கும், தனம் சொத்து பத்து, வித்யாம் நல்ல செல்வம் கல்வி கிடைக்கும், ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் கேட்டால் அதையே கொடுக்குறார்கள், மோட்சம் சுகானிச்ச எதிலிருந்து மோட்சத்தையும் கொடுக்குறா சுகத்தையும் பெற்று கொடுப்பார்கள். தச்ச ஸ்ராத்தம் விவிதம் பார்வணம் ஏகோதிஷ்டம் இதி, பார்வண விதியில் ஹோமம் பண்ணி சாத்தம் பண்ணலாம், ஒருத்தரை உத்தேசித்து சாத்தம் பண்ணலாம். இப்போ ஸ்ராத்தத்தினுடைய வகை சொல்கிறார், நித்தியஸ்ராத்தம் நைமித்திக ஸ்ராத்தம் காமிய ஸ்ராத்தம் விருத்தி ஸ்ராத்தம் சபிண்டன ஸ்ராத்தம் பார்வண ஸ்ராத்தம் கோட்டி ஸ்ராத்தம் சுத்தி ஸ்ராத்தம் கர்மாங்க ஸ்ராத்தம் தெய்விக ஸ்ராத்தம் யாத்ரா ஸ்ராத்தம் புட்டி ஸ்ராத்தம். ஒன்று பண்ணுறதுக்கே கட்டமாக இருக்கோ, நம்ம ஏதோ ஒரு 12 பேர் படிச்சிருக்கிறே இதெல்லாம் எதுவாக இருக்கும்? நித்திய ஸ்ராத்தம், நித்தியப்படியே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அது நித்திய ஸ்ராத்தம்னு கேட்டால், அப்பாவோ அம்மாவோ பரம வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு தீட்சை வச்சுக்கணும், தீட்சைன்னா க்ஷவரம் பண்ண முடியாது, அது ஏன்னா நித்தியம் ஸ்ராத்தம் பண்ணணும், 365 நாள் நித்திய ஸ்ராத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வார்ஷிகம் அந்த ஆத்திகம் பண்ணி முடித்த பிற்பாடு தான் தீட்சை. ஸ்ராத்தம் பண்ணுற அன்னைக்கு க்ஷவரம் பண்ண முடியாது இல்லையோ, ஒரு வருஷத்துக்கு ஸ்ராத்தம் பண்ணணும்னு விதிச்சு விட்டாளா, அதனால் க்ஷவரம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் இவன் ஒரு வருஷத்துக்கு தள்ளுறான். நம்ம கேட்கச்சு ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கீர், ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீன்னு, அவன் வந்து அப்பா போய் ஒரு வருஷம் ஆலே, அப்பா போய் ஒரு வருஷம் ஆலேன்னு வரும். நித்திய ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் பண்ணலன்னு சொல்லணும். அப்போ அதை தினப்படி செய்ய வேண்டியது நித்திய ஸ்ராத்தம். நைமித்திக ஸ்ராத்தம் இன்னென்னது ஒன்று நடக்க போகிறது, அந்த நிமித்தத்துக்காக நான் இப்போ ஸ்ராத்தம் பண்ணுறேன். அதாவது நித்திய ஸ்ராத்தம் ஏகோத்திஷ்டம், ஒருத்தரை உத்தேசித்து, ஏக புருஷ உத்தேசியன கிரியமானம் ஸ்ராத்தம் ஏகோத்திஷ்டம், ஒருத்தனை குறித்து ஒரு புருஷனை குறித்து செய்யப்படுவது. காமியம் ஸ்ராத்தம், எனக்கு வந்து இந்த இந்த சந்ததியில் குழந்தை பிறக்கணும், அதற்காக பித்திருக்கள் எல்லாம் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ராத்தம் பண்ணுறேன், அதான் காமிய கர்மம், நான் விரும்பினதை அடையிறது. விருத்தி ஸ்ராத்தம், எனக்கு வயசாகிடுது என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல, யாராருக்கெல்லாம் விட்டுட்டேனோன்னு தெரியல, அதுக்காக சேர்த்து பிண்டத்தை கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது விருத்தி ஸ்ராத்தம். அப்புறம் சபிண்டன ஸ்ராத்தம், இதுதான் நம்ம பரம வச்ச 12 நாள் பண்ணுறது, சபிண்டீகரணம்னு சொல்கிறாலும் இல்லையோ, பிண்டம் இந்த மாதிரி ஒரு வாழைக்கையாட்ட பிரசாதத்தை இப்படி வச்சுருப்பா, இன்னொரு வாழைக்கையாட்ட பிரசாதத்தை இப்படி பண்ணி போட்டிருப்பா, இதுதான் இப்போ பரம வச்சு என்னுடைய அப்பாவோ அம்மாவோ அந்த வாழைக்கா பிரதிநிதியாக பித்திருக்களுக்கு எல்லாம் இருக்கும். இப்படி கீழே மடித்து காலை மடித்து உட்கார சொல்லுவா, இந்த கையை மெதுவாக இப்படி தள்ளிட்டு போகணும், தள்ளினா இந்த பிண்டம் போய் அந்த பிண்டத்தோட சேரும். அப்படின்னா இப்போ பரம வச்சா நம்ம அப்பாவோ அம்மாவோ அந்த பித்திருக்கள் கோட்டியில் போய் அன்னைக்கு தான் சேர்றா. இதைத்தான் சபிண்டீகரணம்னால் அது என்னமோ மாற்றி மாற்றி அர்த்தம் சொல்கிறோம், ச பிண்டீகரணம் பிண்டம் உருண்டை, சபிண்டீகரணம் இந்த உருண்டையை கொண்டு போய் அவர்களோட சேர்த்துடுறது. அதனால் அது 12 நாள் அன்றைக்கி பண்ணிவிட்டு ஸ்ராத்தம் பண்ணிட்டு முடியும், மறுநாள் காத்தால சுபஸ்வீகாரம் அப்படிங்கிறதோட நிறைவேறும். அதைத்தான் சபிண்டன ஸ்ராத்தம்ங்கிற பார்வண ஸ்ராத்தம். திரிபுருஷ உத்தேசியேன பருவதினேஷு கிரியமானம்,
இன்ன நாள் எடுத்து எங்கள் அப்பானுடைய திதி என்னைக்குன்னு பார்த்து என்ன சுவாமி சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா போயிதுவா, அது என்ன த்விதீயா திருத்தீயா என்ன சாதம் இதுவா அப்படின்னா அன்னைக்கு மூணு பேரை கூப்பிட்டு இவர் இன்ன ஸ்தானம் இவர் இன்ன ஸ்தானம் இவர் இன்ன ஸ்தானம் அப்படின்னு அவர்களை உட்காந்து வச்சு தழுகையை முழுக்க பண்ணி பார்வண ஹோமம் பண்ணி அவர்கள் திருவடிகள் எல்லாம் விளக்கி அவர்களுக்கு என்னென்ன போஜனம் பண்ணி வைக்கிறோமோ இல்லையோ அது பார்வண ஸ்ராத்தம். கோட்டி ஸ்ராத்தம் என்றால் யாரு என்ன தனித்தனியாக கூப்பிடல, கங்கைக்கு போனேன் அதனுடைய கரையில் ரொம்ப வேத விற்பனர்கள் 10 பேர் உட்காண்டிருந்தா, இதில் எப்படி நான் 3 பேரை கூப்பிடுவேன், இல்லை ஒருத்தர் எப்படி கூப்பிடுவேன், நான் ஏதோ ஒரு நாள் வந்திருக்கேன் பார்த்தா எல்லாரும் ரொம்ப படித்தவாளாக இருக்கா, எப்போ ஒரு விப்ரன் ஒரு ஸ்ரோத்தியன் நன்னா சாஸ்திரம் கத்தவனை பார்த்தாலே சாத்தம் பண்ணுங்கிறது, சாத்தத்துக்கு காலம் படிக்க போகிறார், இன்னென்ன காலம் வச்சே எங்கள் அப்பா பரம வச்ச காலம் அன்னைக்கு அம்மா பரம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சே, இல்லை அமாவாசை எடுத்துக்கோ மாசப்பிரவேசம் எடுத்துக்கோ இல்லை கிரகணத்தை காலத்தை எடுத்துக்கோன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரைச்சே அதில் சேர்க்கிறார் கர்த்தாவனுடைய இச்சை ஏற்பட்ட காலம் சாத்த காலங்கிற, எங்கேயும் தேடின் போக வேண்டாமா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இது ஓஹோன்னு இருக்குப்போ கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு பண்ணணும்னு தோன்றது என்ன பண்ணிடு, நம்ம கயா சாதத்துக்கு போகிறோம் அங்கே போகிறதுக்கு எங்கள் தகப்பனார் மறித்த அந்த திதியில் கயைக்கு போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் எந்த திதியில் வேணால் போகலாம் எந்த திதியில் போய் பண்ணியிருந்தாலும் கயா சாதம், ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நம்ம சௌரியத்துக்கு சாதம் பண்ண முடியாது, அவர் என்றைக்கு பரமவிச்சாரோ அந்த திதியை பார்த்து தான் நாம் சாதம் பண்ணணும். இதே இப்போ பிண்ட பிரதானம் பத்ரிகாசிரமத்துக்கு போனால் அந்த கணக்கு இல்லை, சரி கயையில் போனாலும் இந்த 4 சதுரடி 4 சதுரடி தான் போடணுமானால் 5 யோஜன தூரத்துக்கு பண்ணலாம், எத்தனை தூரத்துக்கு கையிலேருந்து பண்ணாலும் அதுக்கு இருக்கிற அந்த சக்தி, அதனால் கோட்டி சாத்தம்னால் கோட்டியாக மகான்கள் உட்காண்டிருக்கா நன்னா சாஸ்திரம் படித்தவ பார்த்தா அவர்களை அப்படியே வரித்து கீழ் விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சு எல்லாருக்குமா பண்ணிவிடலாம், அவர்களுக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ எல்லாருக்குமான இவாளுக்கா சுவாமின்னு சொல்கிறாதீங்க, அவர்களை அமர்த்தி அவர்களை வரித்து அவர்களத்தில் பண்ணிவிடுறது. அப்புறம் சுத்தி சிராத்தம் எனக்கு ஏதோ ஒரு அழுக்குப்பட்டுடுது பயம் வருது, அந்த அழுக்கை போக்கிக்கிறதுக்காக சுத்தி சிராத்தம், அப்போ ஏற்பட்ட ஒரு பாபம் ஒரு களங்கத்தை போக்குறது சுத்தி சிராத்தம். கர்மாங்க சிராத்தம் இதுதான், நாந்தி நாந்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் உபநயனம் பண்ண போறச்சேவோ சீமந்தம் பண்ண போனாலும் ஒன்றும் இல்லை சட்டத்து பூர்த்திக்கு போனாலும் கல்யாணத்துக்கே போனாலும் கல்யாணத்துக்குள்ளேயே நம்ம ஒரு சாதம் பண்ணிட்டுருக்கோம், சாமி அதெல்லாம் என்ன கங்கணம் கட்டின்னு இருக்கேன் நான் அப்படிலாம் ஒத்துனுடுவேனா, யாரோ எங்கள் வீட்டில் பரம வச்சா என் பிள்ளை தான் பண்ணணும் அதெல்லாம் முடியாது கல்யாணம் வந்துட்டுருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன், பலரும் இப்போ ஏதோ அச்சானியம் அதெல்லாம் கூடாதுன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கா, புது வீடு கட்டுன்னு போயிருக்கோம் இப்போ போய் அப்பா சாதத்தை முத முதல்ல பண்ண முடியுமா சுவாமின்வா, தப்பான அபிப்பிராயம், எந்த வீடு கட்டின்னு போயிருக்கோம்னா அது நல்லா இருக்கணும்னா பித்திருக்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும், இதை போல எத்தையான பேசியிருந்தா தான் அது மூட நம்பிக்கையாயிடும், அது பகவானுக்கு பிடித்ததாகவும் இருக்காது பித்திருக்களுக்கும் பிடிக்காது, நல்ல சாத்தங்கிறது ஸ்ரத்தையோடு செய்யப்படுறது சாத்தம், கண்டிப்பாக அது செய்ய வேண்டியது இல்லை, எனக்கு ஒரு மாதம் கழித்து கல்யாணம் இருக்குது வீட்டில் வந்து பெரியப்பாவுடைய யாரோ மச்சினியனுடைய ஓரகத்துக்கு பிள்ளை அவர் ஒன்றும் கிட்டக்கெல்லாம் இல்லை ரொம்ப தள்ளித்தான் இருக்கார் அதுக்கு நான் போகணும்னு நினச்சிருந்துருக்கேன், அது எப்படி இந்த சாதத்துக்கு பண்ணிட்டு போகலாமான்னால் இது என்ன நினைவுனால் இங்கேருந்து கிளம்பினவன் என்னவோ பேயா பிசாசா எங்கேயோ அலைஞ்சின்னு இருக்கா மாதிரியும் அதை கண்டு நம்ம பயந்து போய் அதுக்கெல்லாம் போய் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு அந்த ஸ்மசானம்னு நினைக்கச்சேவே ஒரு பயம் அதை தீண்ட அப்படின்லாம் நினச்சிக்கிறது இல்லை, இது மரணம்ங்கிறது எப்படி ஜனனமோ அதை போலத்தான் மரணம் நடந்து தான் ஆகும், அது யாருடைய குடும்பத்திலையும் நடக்க போகிறது, நீங்கள்கிட்ட ஆழ்வார்கள்லாம் நாங்கள் சரணாதி பண்ணிட்டோம் இவர் எப்போ கூட்டின்னு போவார்னு காத்துட்டுருக்கோம் இன்னும் வரவே இல்லையே வாசலில் வாசலில் பார்ப்பலாம் யார் வேணால் பிரியமிவ அதித்தியன் பிரியமான அதித்தியை வர சொல்லிட்டு எப்போ வருவார்னு எட்டி பார்த்துட்டுருக்கா மாதிரி ராமானு சம்பந்தம் ஏற்படுத்தினுட்டு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்கணுமா, அப்படித்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது அப்படித்தான் நம்ம பூர்வர்கள் எழுதியிருக்காள் என்னால் நல்லா கவலைப்பட வேண்டியதில்லை நடக்கத்தான் போகிறது யாருக்காக இருந்தாலும் அப்பா போகத்தான் போகிறார் பிள்ளை அழுத்தான் போகிறான் யார் இல்லை நான் சுமங்கலியாக போகணும்னு பார்க்குறேன்வா, ஏன் சுமங்கலியாக போனால் தான் மோட்சம் கொடுப்பேன்னு எந்த பெருமாள் சொன்னார் அப்படிலாம் யாரும் சொல்லலை, இப்போ எத்தனையோ பேர் கூறத்தாழ்வான் பரம விதித்து பிற்பாடு ஆண்டாள் எழுந்தருள் இருக்கிறியான்னா அவளை விடவா அவரோட சேர்ந்து வாழ்ந்து ஒருத்தர் இருந்தார்னு நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம், இன்னுமே இந்த சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு நல்லது பண்ணான் அவர் தான் அடுத்த ஸ்ரீரங்க நாராயணஜர் பட்டத்தையே நியமிக்கிறார், இன்னைக்கு சொல்லிருக்கமே பெண்கள் முன்னேற்ற அவர்கள் முடிவெடுத்தாள்னுட்டு நீங்கள் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி போ, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறத்தாழ்வான் வயோவிருத்தர் பரமவிஷ்டார் அடுத்த ஆண்டாள் எழுந்துள்ள இருக்கிறார் பட்டத்துக்கு ஆறு வரப்போறா தெரியல எம்பார் இல்லை ராமானுஜருக்கு அடுத்து எம்பார் பரம வச்சாச்சு அடுத்தது ஜி எஸ் சுவாமி இல்லை ஏன்னா பட்டர் எல்லாமே கிரகஸ்தர்கள் ஆயிட்டா அதுக்கு சிறியாய் பெரியாய் இருந்தாரா கூறநாராயணஜியர் இருந்தாரா
அவர்களை கூட்டுன்னு வந்து இந்தாங்கோ இந்த மட்டத்திலிருந்து ஸ்ரீரங்கநாத பெருமாள் கைங்கிருத்து பண்ணுங்கோன்னு ஒரு பெண், கைம்பெண், கணவன் இருக்கிறவ இல்லை, அவள் ஏற்படுத்தி வச்சிருக்கணும்னா இந்த சம்பிரதாயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் அவளை கொடுத்துருப்பான்னு பாருங்க. நல்ல இன்னைக்கு நம்ம பெண்கள் முன்னேற்றத்தை பேசலாம் பேசலாம், ஆனால் இன்னும் 33% வரலையே. அதை சொல்லிகிட்டே இருக்காளே தவிர எல்லாரும் பண்ணுறோங்கிற ஆனால் வரமாட்டேங்கிறது. அப்போ கர்மாங்க சாத்தம் இப்படி சொல்லியிருந்தது, கல்யாணமாக இருந்தால் கூட சாத்தம் உண்டு, உபநயனமாக இருந்தால் உண்டு, சீமந்தமாக இருந்தால் உண்டு, அதுக்குள்ளேயே பித்திருக்களுக்கு சிராதம் பண்ணிவிட்டு தான் மேலே போவோம். அதான் வாத்தியார் சொல்லுவார், 9 வேஷ்டி கொண்டாங்கன்னு ஒரு நாந்தி சிராதம்னு ஒன்று 9 பேர் வேணும், ஆளுக்கு ஒரு 100 ரூபா வையும், 9 வேஷ்டி கொண்டாங்கன்னால் நமக்கு அது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏதோ வாத்தியார் 9 வேட்டி கொண்ட சொல்லியிருக்கார், கல்யாண பிள்ளை கடிக்கிறான் போட்டுக்குன்னு நினச்சிட்டுருப்பா. அதுக்கெல்லாம் இல்லை, அது அது கல்யாண விஷயமே இல்லை. சிராதம் கல்யாணத்துலேயும் சிராதம் வச்சுருக்கா. அடுத்தது தெய்வீக சிராதம், தேவதைகளை உத்தேசித்து பண்ணுற சிராதம். யாத்ரா சிராதம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊர் போகிறோம், தேசாந்தர கமனம், யாத்திரை போகிறோம்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சாதம் பண்ணிட்டு போகலாம். யாத்திரை போக போகிறோம் வரப்போகிறோம் நன்னா நடக்கணும். எதையுமே தேவதர்களை தேவர்களை பிரார்த்தித்தா மங்களம் நுட்டும், பித்திருக்களை பிரார்த்தித்தா அசுப காரியம் நுட்டும் நினச்சிக்க கூடாது. அப்படி இல்லைங்கிறத தான் இத்தனை நாளையாக விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கேன். பித்திருக்களை கேட்கறது அத்தனை நன்மகளையும் தான் செய்யும், தேவர்கள்லாம் சுயகாரிய புலிகள். யாரும் நம்ம பண்ணுறதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. இப்போ அங்கே ஏதோ ஆட்டமும் பாட்டமும் ஓஹோ நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆச்சாரியர்கள் யாருடைய வியாக்கியானத்தில் பார்த்தாலும் பிரயோஜனாந்தரபரர்கள், பிரயோஜனாந்தரபரர்கள் தேவர்கள்னா பகவான பிரயோஜனம்னு எதிர்பார்க்க மாட்டார், தங்க பிரயோஜனம் தான் தங்களுக்கு முக்கியம். ஆனால் பித்திருக்கள்னால் என்னோட சம்மந்தம் இருக்குது, என் உறவு, என் உறவுன்னு எப்படி உறவாக இருக்கலாம், அதில் தான் ஒரு ஆச்சரியம், தகப்பாக இருக்கும், புரியவே புரியாது. நினச்சப்போ யார் இருப்பா பித்ருலோகத்தில், ஏன் என் தாத்தா இருப்பார், என் பாட்டி இருப்பார்னால் எனக்கு இப்போ இந்த பிறவியில் அவர் தாத்தாவாக இருக்காருன்னு வச்சுங்களேன், இதுக்கு போன பிறவி நான் எடுத்திருக்கிறச்சே இதே தாத்தா எனக்கு அப்பாவாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம். அப்போது இப்போ இதே அந்த பிறவியாக இருக்கிறச்சே அவருக்கு பிறந்த பிள்ளை இப்போது தான் தர்ப்பணம் விடச்சே அப்பாவுக்குன்னு அதே பிதாவை நோக்கி சொல்லலாம், நான் அவரை நோக்கி தாத்தாவுக்குன்னு சொல்லிட்டுருக்கலாம், இன்னொருத்தர் அவரை தூக்கி கொழு தாத்தாவுக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா. மூணு பிறவி எடுத்துங்கோ, நான் மூணு பிறவிக்கு எள்ளும் தர்ப்பணமும் பண்ணி ஆகணும், இந்த பிறவி நான் எள்ள விடுறேன், விடுறச்சே இப்போ வியக்தி ஒத்தர் ஒரே மனுஷரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஒருத்தர் எனக்கு இருக்கிறச்சே அப்பாவாக இருந்தார் போயிட்டார், இன்னொரு பிறவியில் யாரோ ஒருத்தருக்கு தாத்தாவாக இருந்தார் போயிட்டார், இன்னொரு பிறவியில் யாரோ ஒருத்தருக்கு கொழு தாத்தாவாக இருந்தார் போயிட்டார். மூணு பேரும் அமாவாசை கருத்தால் தர்ப்பணம் பண்ணுவோம், அவர் பேர் வெவ்வேறையாக இருந்திருக்கும், மூணு ஜென்மத்தில் அவருக்கு மூணு பேர் வேறையாக இருக்கும், ஆனால் அவர் என்ன இப்போ பட்டம் எடுத்துப்பற தெரியுமோ, நான் அப்பான்னு சொல்லி எழுத விடுவேன், அவர் தாத்தான்னு சொல்லி எழுத விடுவார், அவர் கொடுத்தாத்தான்னு சொல்லி எழுத விடுவார். இன்னும் எத்தனை பேர் யார் யாருக்கு எப்போ இப்படி விடுவாளோ இன்னொரு ஆச்சரியம், அதே பிதா அதே பித்திருக்கள் யாருக்கோ ஒருத்தர் பாட்டின்னு விட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் இத்தனை நாளி அவர் ஆம்பளையா மட்டும்தான் பிறந்துக்கணும்னு நினச்சிருக்கீங்க, பெண்ணாவும் பிறந்திருக்கலாமோ இல்லையோ, அப்போ பாட்டின்னு விடுவார். எப்படி யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து 8 வயசில் போயிருக்கலாமே, என் பிள்ளை கல்யாணமே ஆகாத போயிட்டான் எப்படி தர்ப்பணம் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு அப்பா எழுதுருப்பார். அதுவும் நடக்கும், எதுவுமே சாத்தியம். இந்த உலகத்தினுடைய குழப்பங்கிறது சின்ன சமாச்சாரமே இல்லை. அத்தனை ஜீவாத்மாக்கள் அவனவனுடைய கர்மத்தாலே எங்கோ பிறக்கிறான், எங்கோ முடிகிறான், க்ஷண காலத்துக்குள்ளே முடிஞ்சு படுறது. மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் எண்ணுமிடத்தர உள்ளுமின் நீரே, மின்னல் கூட ஸ்திரமாக இருக்கும் போல் இருக்கு, அத்தனை அஸ்திரமான லோகம். இது எத்தனை தெரிஞ்சின்ற பிற்பாடும் அடுத்த பிறவி கொஞ்சம் நல்லா இருந்தால் தேவையில்லை. இப்படின்னு இவன் சொல்கிறானே, ஓவோ உலகினது இயல்வே ஆழ்வார் அழுது பாடினார். இது என்னதான் இந்த லோகத்தினுடைய இயல்புன்னு தெரியல, சொல்றேன் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீளே, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்றார். அடுத்தது யாத்ரா சிராத்தம், புறப்படுறோம்னா பண்ற சிராத்தம். புஷ்டி சிராத்தம், சரீரம் ஆரோக்கிய கேடு வந்ததுனால் அதற்குன்னு வழிமுறைகள் சொல்லியிருக்கா. பித்திருக்களுக்கு சிராத்தம் பண்ணா இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் சிராத்தத்தினுடைய வகைகள் பார்த்தோமா. அடுத்தது விவகார தர்மம், ராஜான்னா கண்டிப்பா விவகாரம் இருக்கும், நித்தியப்படி அவர் பார்த்து விசாரணை பண்ணணும். ராஜசபைக்கு வந்திருக்கா, எவ்வளோ எழுதியிருக்கார் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்களில் கூட இத்தனை இருக்கா தெரியாது. படிக்கிறேன், இதுக்கு கீழெல்லாம் நம்மளால் போக முடியாது. இப்போ வெறும் பேரை மட்டும் என்னென்னத்தை பற்றி விசாரிப்பா, அவர் எதை பற்றி எழுதியிருக்காருன்னு சொல்கிறேன். 1, கடன் வாங்கிவிட்டு திரும்பக்கூடாவிட்டால் என்ன? 2, ஒருத்தர் இடத்துல பணத்தை போட்டு வச்சா வட்டி கணக்கு எப்படி? 3, என்னதே நிலம் இல்லை ஆனால் வித்துட்டேன் அப்படின்னா எப்படி? அடுத்தது
ஒத்தருக்கொத்தர் துணை சேர்த்து கொண்டு வியாபாரம் பண்ணுறாலும் இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம், நாலு பேர் சேர்ந்து பண்ணுறோம், அந்த வியாபாரத்தில் எப்படி செய்யணும்? அடுத்தது, இன்னாருக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொன்னேன், எழுதிக்குங்கன்னு மொய் எழுதுவா, என்ன பேர் பேர்னு எழுதின்னு இருப்பா, அவர்கிட்ட 1000 சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டேன், தரவே இல்லை. அப்படின்னா தரேன்னு சொன்ன பரிசை தராமல் போயிட்டா என்னன்னு தனி சட்டமே வச்சுருந்தாலும் தரேன் தரேன்னு சொல்லுவா, தராதப்படுவார்கள். அடுத்தது, வேலை பார்க்குறவனுக்கு 1ஆம் தேதியான சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அந்த சம்பளம் கொடுக்காட்டா அவனை பற்றி என்ன? அடுத்து, ஒருத்தரோட ஒப்பந்தம் போடுறேன், என்னது கொடுக்குறேன்னு, ஆனால் ஒப்பந்தத்தை உடச்சுடுறேன் அப்படின்னா அதை எப்படி அணுக வேண்டும்? நான் ஒப்பந்தம் போடுறேன் விற்கிறேன்னு சொன்னேன், ஆனால் விற்கிறேன்னு சொன்னது இப்போ விற்காத போயிட்டேன், வாங்குறேன்னு சொன்னது வாங்காத போயிட்டேன், அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே முதலாளி தொழிலாளிகளுக்கு நடுவிலே சண்டை சச்சரவு வந்ததுனால் அதை எப்படி சரிப்படுத்த வேண்டும்? அதுக்கப்புறம் இப்போ எல்லை கோடு, பாரதத்தினுடைய எல்லைகள் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் இருக்கா, எல்லையில் ஆபத்து வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணும், எல்லைகளை எப்படி ஜாக்கிரதப்படுத்தணும், எவ்வளவு ஆக்கிரமணம் பண்ணலாம், எந்த மாதிரி நிலைமையில பின்னுக்கு வரணும் அப்படின்னு எல்லையை பற்றி பாதுகாக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டாருனால் அப்போ எப்படி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்? அதே வாயால் திட்டி தீத்துட்டாருனால் அதை என்ன செய்யலாம்? ரொம்ப அடிக்கல மாட்டார், ஆனால் பேச்சு மட்டும். அது தேர்தல் வந்தது, இனிமே பாக்கி இல்லை, வரிசையாக இப்போ எல்லார் இடத்துலையும் உச்ச நீதிமன்றத்தில் போடுவா. ஆனால் இது வரைக்கும் எந்த தேர்தல் முடிஞ்சும் ஒத்தர் பேர்லையும் நடவடிக்கை எடுத்துக்கிடுது. அப்படி அது இல்லையானால் எடுக்கணும். ஆனால் 2014 அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2009 கூட இன்னும் நடந்துட்டுருக்கோம், யாருக்கும் முடிவே வந்திருக்காது. சாமி, அதெல்லாம் நடந்து 3 ஆட்சி மாறிப்படுத்தினால் ஆட்சி மாறலாம், ஆனால் இன்னும் கட்சிகள் இருக்கோ இல்லையோ, அந்தந்த கட்சி இருந்துருக்கு, அதில் இருக்கிறவா இருக்காளே, அதனால் பேர் அந்த சுவாமி பரம வச்சா தான் சுவாமி அதில் எல்லாம் போகும், அவர் இருக்கிற வரைக்கும் போகாது. இப்போ யாரோ ஒருத்தர் 2009 2004 அவரை பற்றி சத்தம் போட்டு ராத்திரி 10:30 பேசிட்டார் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பா. இன்னும் பல ராத்திரிகள் வந்துட்டு போயிருக்கோம், யுகமே மாறினாலும் மாறலாம், ஆனால் அது மட்டும் இன்னும் நடந்துட்டே இருக்கும். அதைத்தான் சொல்கிறார், கையால் அடிக்கிறது ஒன்றும் வாயால் வச்சுறது ஒன்றும், அடுத்து திருட்டு, அடுத்து வாதம். அப்படின்னா எங்கே வேணால் கலகம் ஊற்றாடும் இல்லையோ, அந்த கலகத்தினால வர்ற ஆபத்துகள். அடுத்து ஆண் பெண், அதனுடைய புணர்ச்சி விதியினாலே ஆண் பெண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய சரீர சம்பந்தமான ஆபத்துகள். ஆணும் பெண்ணும் விவாக விதி, கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி, கல்யாணம்னா ஒத்து வரலைன்னா எப்படி, கல்யாணத்தின் போது என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன வாங்கணும், அதெல்லாம். அடுத்தது சூதாட்டம், இன்ன பணம் வச்சு ஆடுறது, இப்போ இவா ஜெயிச்சா இன்ன தரேன் அப்படின்னு பெரிசா இருக்க இப்போ இன்னைக்கு, அது மொட்டையடி ஆட்டத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற அளவு இல்லையோ, அதெல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வழி என்ன? அப்புறம் கணவன் மனைக்கு எப்படி, சூதாட்டத்தை எப்படி, அப்புறம் இன்னாருடைய சொத்து பத்து வருமே, அப்பா அம்மாவுடைய சொத்து இன்னாருக்கு வந்தால் அந்த பிள்ளைக்கு உண்டா இல்லையா, அது அவளுக்கு போகுமா அவனுக்கு போகுமா, நாட்டு பொண்ணுக்கு என்ன, வந்த மருமகனுக்கு என்ன, இந்த சொத்து ஒன்று கொடுத்தா போருமா, 4 சொத்து இருக்குன்னா 1 கொடுத்துட்டா போருமா, இல்லை இன்னொரு 3 கொடுக்கணுமா என்பதெல்லாம் பற்றி சட்டங்கள் என்று ஒரு 16 வகையாக பிரித்து இப்படித்தான் மனு பகவான் சொல்லிட்டார். இல்லை 16 போராதுன்னுட்டு யாஜ்ஞவல்கர் இதையே 25 வகையாக்கினார். இவர் ஏற்கனவே 16 நம்ம தலை சுத்துறது, இதுக்கு மேலே இன்னும் சட்டங்களை போட்டு 25 வகையாக இதை பார்த்துங்கோ என்பது. கடைசியாக ஒன்று மட்டும் படிக்கிறேன், தெத்வா அர்த்தாது பித்ரு திரவியம் தெத்வா ஸ்வ ஆர்ஜித தனம் பைத்திருக்க தனம், அப்படின்னா சொத்து, வந்த சொத்து, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எடுத்தே வந்த சொத்து தவிர மற்றபடிக்கு நான் சம்பாதிச்சது ஸ்வார்ஜித தனம், மித்ரேபியா பிராப்தம் தனம் நண்பர்களிடத்துலேருந்து எனக்கு வந்த சொத்து, விவாகேன பிராப்தம் தனம் கல்யாணத்தினால எனக்கு வந்தது, ஹிருத்தம் புனகா உத்ருதம் தனம் திருடப்பட்டது திரும்ப கிடச்சிருது அதனால திரும்ப வந்த தனம், வித்யா அர்ஜிதம் தனம் நன்னா படித்ததுனால எனக்கு கிடைச்ச தனம், தனஞ்ச தாயாதேபியா ந தீயதே தந்தை வழியாலே பைத்திருக்க தனமாக வந்ததை தவிர மற்ற எந்த தனமும் நாம் தாயாதிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது இல்லையா, மற்றது எல்லாத்தையும் நாம் வச்சுக்கலாம், இந்த தனத்தை தான் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று எப்படின்னு இந்த 16 வகையான சண்டை சச்சரவுகளை பற்றி பேசினார். துவாபர யுகே வியாசேன சமுத்பாதிதாக திருத்தராட்டாதையா சுதாக, இப்போ பிள்ளைகள் பிரிக்கிறார், இத்தனை வகையான பிள்ளைகள் இருக்காருன்னா உங்களுக்கே தலை சுத்தும் பாருங்க. இப்போ இப்படி கூட இருப்பாளானால் வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஆனால் அவர்களுக்கு தான் இது தெரியும்னு நினச்சிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விண்ணப்ப படிவம் போடுங்களேன், போடுவோம் கேட்பாளர் இல்லையா, இன்னது உனக்கு ஒரு இது வேணும் அது இருந்தால் தான் போகலாம் அப்படிங்கிற அப்புறம் அது எழுத ஆரம்பிப்போம். எழுத ஆரம்பித்தா கேட்பா, உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கா, உன்னுடைய மனைவிக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கான்னுவா. போட்டா இது என்னது ரெண்டும் புரியலையே, என்னால்
புரியலன்னா இருக்குது. அதை போல் எத்தனையோ ஆபத்துகள்லாம் இருக்குது இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போ இவர் சொல்லிருக்கிறதெல்லாம் என்ன, இவர் சொல்லுவது என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கலாம். ஔரச புத்திரா, இப்போ இது எதுவுமே ஏதோ விஷயத்தை பற்றி பேசியிருக்காரேன்னு நினச்சிட வேண்டாம். இப்போ எல்லாத்த பற்றியும் தர்மசாஸ்திரம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஏன்னா இந்து தர்மத்துக்கு முன்னேற்ற பாதையே தெரியாது, வருங்கால கண்ணோட்டமே கிடையாது, நாங்கள் தான் அதெல்லாம் பார்க்குறோம் ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காலும் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எதது சாத்தியங்கிறத ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தால்தான் நாம் எவ்வளவு தூரம் முற்போக்குவாதிகளாக இருந்திருக்கோம். நமக்கு பிற்போக்கே தெரியாது, சனாதன தர்மத்துக்கு தெரிந்ததே முற்போக்குவாதம் தான். ஔரச புத்திரா, இதுதான் ரொம்ப முக்கியமான புத்திரன், கைப்பிடித்த தாரம் மனைவி, மனைவியின் வயிற்றிலிருந்து பிறந்தவன், ஊர ஔரச, ஔரச புத்திரன் பிரதானமான புத்திரன். க்ஷேத்ரஜ்ஞஜஹ, க்ஷேத்ரஜ, க்ஷேத்ரஜ புத்திரஹா என்றால் புருஷோ பீஜபூதா நாரீச்ச க்ஷேத்திரபூதி இது பரிகல்பத்தே. கல்யாணம் ஆச்சு, அந்த பெண்ணு தான் க்ஷேத்திரம், அவள் தானே கர்ப்பவதி ஆகுறா, அந்த க்ஷேத்திரத்தில் பிறந்தவ. ஆனால் இந்த புருஷனுக்கு அல்ல, இவனுக்கு பிறக்கலை, க்ஷேத்ரஜஹ க்ஷேத்திரத்தில் பிறந்தவனால் அந்த வகைக்குள்ளதான் இன்னைக்கு அவ்வளவா குழந்தைகள் பிறக்கலேன்னு விட்டால் அப்போ அதற்குன்னு செயற்கை முறையிலெல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையோ, எல்லாம் க்ஷேத்ரஜ புத்திரன், அந்த க்ஷேத்திரத்தில் பிறந்திருக்கான், ஆனால் இவனுக்கு பிறக்கலையோ இல்லையோ, அவனுடைய சொத்து பற்றி உரிமையெல்லாம் எழுதிட்டான் உண்டு. இது இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. பிரகஸ்பதி தெரியுமா உங்களுக்கு, தேவர்களுக்கெல்லாம் குலபதி, அவர்கள் தேவர்களுக்கு அவர் தான் குரு. அந்த பிரகஸ்பதிக்கும் சந்திரனுக்கும் இந்த சண்டை வந்துடுது. பிரகஸ்பதியுடைய தர்மபத்னி, தர்மபத்னி இடத்துல குழந்தை பிறக்கிறா, அது பிரகஸ்பதியினுடைய குழந்தையா சந்திரனுடைய குழந்தையான்னு இதே விசாரம். க்ஷேத்திரம் யாருது, இன்னாருக்கு குழந்தைன்னு சொல்லணுமா இணை யாருக்குன்னு சொல்லணுமானா, அந்த விசாரம் பாகவத புராணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது க்ஷேத்ரஜன், மூணு தத்தகன், அந்த க்ஷேத்ரஜன் சொல்கிற பாருங்க, துவாபர யுகத்தில் வியாசராலே உற்பாதனம் செய்யப்பட்ட திருத்தராட்டனுடைய சுதாக, திருத்தராட்டாதய சுதாக, திருத்தராட்டன் முதலான பிள்ளைகள், வியாசராலே அம்பா அம்பிகா அம்பாலிகாலாம் பீஷ்மாச்சாரியர் கொண்டு வந்தார். ஒருத்தி மட்டும் நான் காசிராஜனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு போனா, அப்புறம் அவனும் மன்னிக்கலே இவரும் மன்னிக்கலே, அவள் போய் இவர் எல்லாரையும் கொல்றதுக்காகவே வந்து சிகண்டியா பிறந்தாள். ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, பாக்கி ரெண்டு பேர் இருந்தாளே, அந்த ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் பிறந்தாலும் இல்லையோ, அதில் ஒருத்தன் தான் பாண்டு, இன்னொருத்தன் தான் திருத்தராட்டன். இதில் உற்பத்தி பண்ண வேண்டிய தந்தை இல்லை, அவர் இல்லை, அதாவது விசித்திர வீரன் சித்ராங்கதன்னு ரெண்டு பேர் இருந்தா, அதில் ஒருத்தன் போயிட்டான் இன்னொருத்தன் தான் இருந்தான், அவனுக்கு தான் இந்த கல்யாணம் நடந்தது. அப்போ வேதவியாசரை கூப்பிட்டு அவர் அனுகிரகத்தால் குழந்தை பிறந்ததுன்னு பார்த்து, அதுலேயும் வீட்டில் வேலைக்கு வச்சுருந்த ஒத்திக்கு விதுரர் பிறந்தார்ன்ற அளவு பார்த்தோம் இல்லையோ, கதை கேள்விப்பட்டிருப்பிலே. அப்போ அது எல்லாமே க்ஷேத்ரஜன், திருத்தராட்டனே க்ஷேத்ரஜன், பாண்டுவே க்ஷேத்ரஜன், ஆனால் அவன் தான் இந்த நாட்டையே ஆண்டிருக்கான். அப்போ அதுவும் சாத்தியம். தத்த புத்திரகன், அதுதான் போய் நம்ம தத்தெடுத்துன்னு வரப்பில்லை, எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா தத்தெடுக்கிறேன்னு இல்லையோ, அது தத்தக புத்திரா, தத்தக புத்திரன். கிருத்திரிம புத்திரா, இவன் தத்தக புத்திர நாட்டமே தான், ஆனால் அவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாத்து விட்றான். புத்திரோயம் தத்தக துல்லியோ பவதி ஏனாசோ கிரகியத்தே சத ஜாத்தியோ பவதி மாத்ரு பித்ருவிஹீனா கஷ்டித்யதி பிரலோபன பிரதர்சன பூர்வகம். ஏமாத்தி தன்னை ஒத்தனை தத்தெடுத்துக்கு வச்சுட்டான். இவன் தத்தக புத்திரன் இல்லை, கிருத்திரிம புத்திரன், கிருத்திரிமங்கிறதுனால ஏமாற்று பெயர் வழி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு அப்பா அம்மா இல்லை. இப்போ நீங்கள் நாடகத்தெல்லாம் பார்க்கலையா, ஒரு கடுதாசி எடுத்துன்னு ஒருவா, அதில் வந்து இவன் தான் ரொம்ப நாளாக நீ காணாம போயிட்ட ஒம்பிள்ளை அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு கடுதாசி செய்தி கொடுத்துருப்பார். இவன் வருவான், அது வர்ற சமயத்துக்கு குறுக்க யாரான்னு ஒருத்தன் ஏமாற்று பெயர் வழி விடுவார். இவரை பிடிச்சின்னு வந்து ஒரு 10-15,000 கொடுத்து வீட்டில் இங்கே உட்காந்து வச்சுட்டு அந்த கடுதாசியை தான் எடுத்துன்னு விட்டுப்போ, தம் படத்தை அதில் ஒட்டி வச்சுன்னு நேராக போய் கொடுத்து அவனுக்கு தத்தா போயிட்டா அவளுக்கு இங்கே 1000 ஏக்கரா சொத்து போயிடும். அது கிருத்திரிம புத்திரகம். அந்த கிருத்திரிம புத்திரனாக வந்துட்டாலும் ஏமாற்றத்தினால வந்திருந்தாலும் தத்த புத்திரனுக்கு இருக்கிற உரிமை இருக்கு அவனுக்கு, ஏன்னா அவன் தத்தை எடுத்துனுட்டான் தான் அர்த்தம். ஏமாந்து தத்தை எடுத்துட்டானா, தெரிஞ்சு தத்தை எடுத்துனானா அப்புறம், ஆனால் உண்டோ இல்லையோ, அவன் கிருத்திரிம புத்திரன். கூடஜ புத்திரன், அதாவது ஸ்வகிருகே எதி காபி ஸ்திரீ பரத் அதிரித்தேன கேனாபி புருஷேன பிரச்சன்ன பாவேன புத்திரம் ஜனயதி. மறைத்து பெறப்பட்ட பிள்ளை அப்படின்னா பெண்ணு வீட்டிலேயே இருக்கா, இந்த புருஷனோட சம்பவம் இல்லை, இந்த புருஷனுக்கு அந்த குழந்தை பிறக்கல, ஆனால் யாரோ தான், யாருன்னு தெரியாது,
அப்படின்னு இருந்தால் கூடமாகவே பிறந்து, கூடமானா மறைந்து ரகசியமாயின் அர்த்தம். அப்போ அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் இன்னார்னே தெரியாத வளர்ந்துட்டு இருக்கானோ இல்லையோ. ஆனால் இவன் பிள்ளை இந்த வீட்டில் தான் அவன் பெற்றிருக்கிறதுனால கூடஜ புத்திரன், கானீன புத்திரன் அப்படின்னா கன்யாவுக்கு பிறந்த பிள்ளை கானீனன். யாரு? கர்ணன். கர்ணன் கன்யாவுக்கு பிறந்த பிள்ளை. அப்போ அவனுக்கு உண்டானதெல்லாம் என்னென்ன, அவனுக்கு சட்டத்திட்டம் என்ன சொல்றதுன்னு எழுதியிருக்கார். இவர் போட்டிருக்கார், கானீன புத்திரஸ்ய உதாரணம் யதா மகாபாரதே கர்ணஹா, கர்ணன் குந்திக்கு பிறந்தது கானீன புத்திரன். கிரீதஹா, கிரீதஹான்னா வேலை கொடுத்து வாங்கின பிள்ளை. இது தத்தபுத்திரன் இல்லை, தத்தபுத்திரனுக்கு விலை கொடுக்கணுங்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல விலையே கொடுத்து வாங்கிறார். சுனச்சேப சரித்திரம் பார்த்துருப்பேன், ஹரிச்சந்திரன் ரோஹிதாக்ஷன் அங்கே சுனச்சேபன் வாங்கிட்டு வந்து விஸ்வாமித்திரளால் காப்பாற்றப்பட்டார்னு ஒரு கதை வரும். அந்த சரித்திரத்தில் பணம் கொடுத்து வாங்கினவா, அது கிரீத புத்திரன். புத்திரிகா புத்திரஹா, ரொம்ப புரட்சி இது. புத்திரிகா புத்திரஹான்னால் முதல் கதை சொல்கிறார், பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைய பிள்ளையாக ஸ்வீகாரம் பண்ணுறது. புத்திரிகா புத்திரன், இவருக்கு பிள்ளை இல்லை ஆனால் பிள்ளை வேணும், வேணும்னா பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய எடுத்துன்றது புத்திரிகா புத்திரன். அதுவும் சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்கணுமே, பிறக்கலை, அந்த பெண்ணுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோ. பிறந்திருந்தால் ஒரு பெண்ணையே பிள்ளையா பாவிச்சு எடுத்துண்டா புத்திரியே புத்திரனா எடுத்துக்கிறதான், அது புத்திரிகா புத்திரன். இருக்கிறது பெண்ணு, அந்த பெண்ணையே புத்திரனா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா, சொல்லலாம்னு ஒரு சாத்தியம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா பொதுவாக ஸ்வீகாரம்னா அந்த நாள்லே சொத்து பத்து ஆஸ்தி, அதை விட என்ன சொல்லுவா, கர்மம் பண்ணுறதுக்கு பிள்ளை வேணும். அதனாலே உபநயனத்துக்கு முன்னாடி தான் பிள்ளை எடுத்துக்கணும்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தா. உபநயன ஆன பிற்பாடு தத்து எடுக்க மாட்டான், உபநயனத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்போ தானே அவனுடைய கோத்திரம் சூத்திரம் பிரவரம் எல்லாத்தையும் சொல்லி இவன் பண்ண முடியும். அப்போ தானே இவனுக்கு பண்ணுறவனா காரியம் பண்ணுறவனா வருவான். அதனால் அப்படி வச்சுருந்தா அப்படின்னு சொல்லும்போது உபநயனத்துக்கு முன்னாடின்னு சொல்லச்சே பெண் குழந்தைய தத்து எடுக்கிறதுன்ற பேச்சே இல்லையே. எப்போ உபநயனத்துக்கு முன்னாடினு சொன்னாலும் உபநயனம் இருக்கிற குழந்தையா இருக்கணுமே, அப்படின்னா பிள்ளை குழந்தைய தான் எடுத்திருந்தா. ஆனால் இன்று அப்படி இல்லை, உடனே அப்போ பார்த்தீங்களா என்ன பெண்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா. இதுதான் சனாதன தர்மத்தில் இடமே இல்லைன்னுவா. இது போட்டாரு புத்திரிகா புத்திரா, பெண்ணையே பிள்ளையா எடுத்துக்கோங்கிறார். பெண் குழந்தைய எடுத்துக்கோ, அதை பற்றி இல்லை. இப்போ அந்த பெண்ணே பிள்ளை உண்டே, கேள்விப்பட்டிருப்பில்லையோ, இதே சிக்கண்டி ஆனா பெண்ணா பிறக்கிறச்சே ஒரு மாதிரி இருந்து மாறி வந்தாலும் இல்லையோ. பங்காஸ்வன் ஒத்தனை பற்றின சரித்திரம் மகாபாரதத்தில், அவன் முதல்ல ஆணாக இருந்தான், அப்புறம் பெண்ணாயிட்டான். ஆணாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு 100 பிள்ளைகள் பெற்றான். பெண்ணாக இருக்கும்போது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு 100 பிள்ளைகள் பெற்றான். அவனுக்கு ராஜ்யம் இருந்தது, 200 பிள்ளைகளையும் சேர்த்து நாட்டு ஆளுன்னு கொடுத்தான், ஆண்டுட்டு இருந்தான். ஆனால் யாரோத்த இந்திரன் வந்து இவன் ரெண்டு பேரும் கலகம் ஓட்டி விட்டுட்டான். அதே எப்படி அவன் பொண்ணாக இருக்கிறச்சே பிறந்தது பிள்ளையாக இருக்கிறச்சே பிறக்கும் ஒரே உரிமை இருக்குமா, நீங்கள் ரெண்டு பேரும் போய் கேளுங்கோன்னுட்டான். அது இவனுக்கு தெரிய வந்தது, ஒரே கலகம் சண்டை. அதுக்கப்புறம் இந்திரன் இடத்துல சொல்கிறான், இப்படி போய் என்ன அநியாயம் பண்ணுறேன், நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்னு இந்திரன் கேட்டான். சரி சரி, நீ ஏதோ என்கிட்ட தவறாக நடந்துட்டே, அதுக்கு தான் இப்படி பண்ணேன், பரவாயில்ல போனா போகிறது. இப்போ 200 பேர் அடிச்சுட்டு பிராணம் படுத்து போன அப்புறம் இந்திரன் கேட்குறான், எந்த 100 பேர் நான் உயிர் பித்து இழைச்சிக்கிட்டோம்னா, ஆணாக இருக்கிறச்சே பெத்த 100 வேணுமா, பெண்ணாக இருக்கிறச்சே பெத்த 100 வேணுமாண்ணா. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பங்காசன் பதில் சொல்லிட்டான், நான் பெண்ணாக இருக்கிறச்சே பெத்த 100 தான் வேணும்னா. ஏன் ஆணாக இருக்கிறச்சே பெத்தது வேண்டாமன்னால், பெண்ணுக்குத்தான் பெத்ததை ரட்சிக்கிறதுல உரிமை அதிகம் பொறுப்பு அதிகம் ஆணுக்கு இல்லைன்னு விட்டான். அதனால நான் என் பெண் குழந்தை பெண்ணாக இருக்கிறச்சே பெத்த குழந்தைகள் என்னால், அதுக்கப்புறம் 200 பேரும் இந்திரன் எழுத்தி கொடுத்தான்னு வச்சுங்கப்போ. அப்போ எதுவும் சாத்தியம், பெண்ணாக இருந்து மாத்திருக்கான், பிள்ளையாக இருந்து மாத்திருக்கா, இது பொண்ணையே பிள்ளையாக ஸ்வீகாரம் பண்ணி கொள்ளலாம் என்பது வழக்கம். அப்போ கிரீத புத்திரன், புத்திரிகா புத்திரன், ஸ்வயம் தத்தா, யார் அப்பா அம்மா தத்துக்குத்தெல்லாம் இல்லை. இப்போ பிள்ளையே வந்தான், என்னை தத்து எடுத்துக்கோன்னு கேட்டான், கேட்டா எடுத்துன்னுட்டா. அப்போ ஸ்வயம் தத்தா, தானே தத்த புத்திரன் ஆயிட்டான். சகோடா, சகோடான்னால் யாரோ ஒரு பெண்ணு கர்ப்பவதியா இருக்கா, கர்ப்பவதியா இருக்கிறது, அவ கர்ப்பவத்தின்னு எனக்கு தெரியல, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டான். 12 பிற்பாடு இங்க புகுந்த வீட்டுக்கு வந்தா, வந்தவ குழந்தை பிறந்துட்டா, அந்த பிள்ளைக்கு பேர் சொல்ல சகோட புத்திரஹா. ஏனால் சகோட கர்ப்பே யா கர்ப்பிணி சம்ஸ்கிருதே சம்ஸ்கிரியத்தே ஞாதா அஜாதாபிவா சதி ஓடுகு ச கர்ப்போபவதி, ஓடா ஓடு ச கர்ப்போபவதி. அவன் கணவன் மனைவியோட கூட இருந்தே தானே தான் பிறக்கிறத பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ணி பிறந்திருக்கானோ இல்லையோ. ஏன்னா இப்போ இந்த பிள்ளைக்கு தான் இந்த பிள்ளை உருவான பிற்பாடுன்னா அப்பா அம்மாவை கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ பிள்ளைக்கு அப்பா அம்மா கல்யாணத்தை பண்ணுற பாக்கியத்தோட பண்ணியிருக்கானோ இல்லையோ, அதனால சகோட புத்திரன்னு பேரும். அடுத்தது பௌனத்புவஹா, அது 11வது வகை சொல்கிறார். பரபூர்வா ஸ்திரீ த்விதா புனத்பூகு ஸ்வைரணி சேதி, அதாவது ஒருவேளை கைம்பெண் ஆகிட்டா, இல்லை
கணவன் விட்டுட்டான். அது அந்த நாளில் ரொம்ப சகஜம் வந்து அவன் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிட்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு குழந்தை பிறந்துடுத்து. பிறந்தால் மீண்டும் பிறந்தவன் பேர் கொடுக்குறான் அவனுக்கு பௌனர்புவா. தானே அப்போ பண்ண சாத்தியம் தெரியுது இப்போ அப்படிங்கிறது பௌனர்புவாங்கிற புத்திரன். கடைசியாக சொல்றது அபவித்த புத்திரா. அபவித்த புத்திரன்னால் அதுதான் விஸ்வாமித்திரருக்கு சகுந்தலா பிறந்தது. எப்படின்னு சொல்கிறேன், யார் காப்பாத்தினா? விஸ்வாமித்திரருக்கும் மேகலாவுக்கும் சகுந்தலை பிறந்துட்டான். சகுந்தல பறவைகள், சகுனி பறவைகள், அதுகள் பார்த்து தங்களுடைய சிறகால மறைச்சு மறைச்சு கொண்டதுனால சகுந்தலா. சகுந்த பறவைகளாலே லாலனம் பண்ணப்பட்டபடியால் சகுந்தலா. இது அவளுக்கு பேர். கண்வ மகரிஷி தானே வளர்த்தார். அப்போ இவர் பெத்தவர், பெத்தவர் குழந்தையை விட்டுட்டு போயிட்டார், இன்னொருத்தர் வளர்க்குறார். இப்போ இந்த குழந்தை கண்வருக்கு அபவித்த புத்திரன். என்ன இன்னொருத்தர் பெத்ததுன்னா நான் வளர்த்தேன், நான் தத்து எடுத்துக்கலையே, தத்து எடுக்கலை, பெத்தது நான் இல்லை. பெரியார் ஒரு பாட்டை சொல்கிறார், தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோங்கிறார். கண்ணனை போட்டு யசோதை அடிக்கிறாளாம். அடித்ததை ஊர்க்காரெல்லாம் பார்த்து இவ பெத்த பிள்ளையாக இருந்தால் இப்படி அடிப்பிடா அப்படின்னு சொல்கிறா. வந்தது கோபம் எடுக்கு. யார் சொன்னா நான் பெத்த பிள்ளை இல்லைன்னுட்டு? அவள் கடைசி வரைக்கும் இது வந்த பிள்ளைன்னே ஒத்துக்கலை. நான் பெத்த பிள்ளைன்னு தான் சொல்லியிருந்தா. கிளம்பியும் பேடுத்து பிள்ளை 10 வயசுக்கு, ஆனாலும் யசோதையை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த பிள்ளை. அவள் என்ன சொல்லிவிட்டாள்னால், நீ பெத்ததாக இருந்தால் அடிப்பியான்னா, நான் பெத்ததைத்தான் நான் அடிப்பேன், வந்ததை நான் ஏன் அடிக்க போகிறேன்னாவும், நான் பிறவைத்தான் நான் அடிச்சிருக்கேன். ஆனால் இந்த பொருளை அபவித்த புத்திரா என் இதெல்லாம் இந்த புத்திர விசாரத்தில் தத்தக புத்திரன் என்னென்ன படிக்குன்னு சொல்லியிருக்கார். இப்போ கடைசி 5 நிமிஷம் பிராயச்சித்தம் என்னன்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக பண்ணணுமோ இல்லையோ, எதோ நடந்திருக்கு இப்போ பாபங்கள்லாம், அந்த கர்மத்துக்கு பிராயச்சித்தம் வேணும். என்ன மாதிரி பண்ணலாம்? இத்தை மகாபாதகம், அனுபாதகம், உபபாதகம், அபாத்திரீகரணம், மலினீகரணம், பிரகீர்ண கஷேதி, இன்னென்ன நம்ம பண்ணியிருக்கிற பாவத்தை முதல்ல வகப்படுத்துகிறா இருக்கும். நம்ம பண்ணினது எத்தனையோ இருக்கலாம். திருமங்கையாழ்வார் பாட்டிலே, நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். நானாவிதமான நரகத்துக்கு போக வேண்டிய எல்லா பாவத்தையும் நானே பண்ணிட்டேன். அவர் சொல்கிறது, நான் பண்ண பாவத்துக்கு மட்டும் நீ நரகம் கொடுக்கணும்னால் நீ ஏற்கனவே சிருஷ்டிச்சு வச்சிருக்கிற 25 போகாது. 26வது பண்ணாதான் உண்டு, சிருஷ்டித்தாத்தான் உண்டு. ஆனால் உன் கருணைக்காக நீ வைகுந்தம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த வைகுந்தம் போகாது, இன்னொரு வைகுந்தம் சிருஷ்டிச்சா தான் உண்டு. உன் கருணையை பார்த்தினியானா வைகுந்தத்தை சிருஷ்டிச்சுக்கோ, என் பாவத்தை பார்த்தியானா இன்னொரு நரகத்தை தான் நீ சிருஷ்டிக்கணும், எது போகணுமோ கொடுங்கிறார். அப்படிப்பட்ட நரகத்துக்கு போகிற பாபங்கள் என்னென்னவை? மகாபாதகானி பஞ்ச, 5 மகாபாதகங்கள். இன்னென்னது மகாபாதகம், இன்னென்னது அனுபாதகம், இன்னென்னது உபபாதகம். இதில் வேற பிரிச்சிருக்கா பொருள். இது சொல்வாள் இல்லையா, இவர் யாராக இருக்கார் இப்போ? இவர் மேலாளர், துணை மேலாளர், இணை மேலாளர், உதவி மேலாளர், இப்படின்னு போடுற மாதிரி இப்போ பாத்தக, அனுபாத்தக, உபபாத்தக, மகாபாத்தக என்று பல வகைகள். இதில் மகாபாத்தகம் பிரம்மஹத்யா, பிராமணனை கொன்னுட்டான், பிரம்மஹத்யா. மத்தியபானம் கள்ளு குடித்தல், ஸ்தேயம் அதாவது திருட்டு, குரு தல்ப கமனம், யார் குரு? ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய தர்ம பத்தினி இடத்துல தப்பாக நடந்துடுறது, இவையெல்லாம் மகாபாதகங்கள். அதிலே பிரம்மஹத்யா சமானி, சமானானி, பிராமணனை கொல்றதுக்கு சமமானவை எது தெரியுமோ? குருணாம் ஆதிக்கேன அதிக்ஷேபா. குரு நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறார், உமக்கு தான் தெரியுமா, இது எனக்கும் தெரியுமேன்னு எதிர்க்கிறான் பாருங்க. பிரம்மஹத்யா தோஷத்துக்கு சமங்கிறார். நம்ம ஏதோ அதுதான் ரொம்ப பெருசாக்கம், இதெல்லாம் நம்ம சின்னதாக்கம் நினச்சிட்டு கூடாது, அதுக்கு தான் போடுறாரு இப்போ. இன்னென்னத்தை நீ நினைச்சே பார்க்க மாட்டேன், ஆனால் அது பிரம்மஹத்யா தோஷத்தோட சமம். குருவனிடத்துல அதிக்ஷேபம் பண்ணி உனக்கு தான் தெரியும்னு திமிரோட கேட்டியானால் அதத்தனை பாப்பம். அது சுகிருத்வதா, நமக்கு நண்பன் ஒருத்தன் இருக்கான், நன்னா இருக்கணும்னு நினைச்சவன், அவனை என்னமோ தெரியல கொன்னுட்டேன். நாஸ்திகத்வேன வேத குத்சனம், ஆமாம் உங்க வேதத்துல என்ன பெருசா சொல்லியிருக்கு போ, ஏதோ கட்டுக்கதே அப்படின்னு நாஸ்திகவாதம் பண்ணி வேதத்தை குற்றம் சொன்னியானாலே பெரிய தோஷம், அது பிரம்மஹத்யாவுக்கு சமம். அதீதஸ்ய வேதஸ்ய ச நாசனம் இத்தேத சதுஷ்டயம், என்ன வேத பாகத்தை படிச்சிருக்கியோ அதை மறந்துட்டோ இல்லை நாசம் பண்ணியோ விலையோ பேசிட்டியானால் அதுவும் பெரும் பாதகம். சுராபான சமானானி, அதுக்கப்புறம் ஸ்வரணஸ்தேயம், எப்படி தங்கத்தை திருடினா என்ன குற்றம், சுராபானம் பண்ணியிருந்தா என்ன குற்றம் என்பது இதுக்கெல்லாம் குற்றம். இப்போ இதுக்கு பிராயச்சித்தங்கள் பண்ணமோ இல்லையோ, அதை என்னென்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்றார். அகுர்வன் விகிதம் கர்ம நிந்திதஞ்ச சமாச்சரன்னு பிரசக்தஷ்ச இந்திரியார்த்தேஷு பிராயச்சித்தீயதே நரக. பிராயச்சித்தம் என்பது தபத்தை, தவத்தை கண்டிப்பாக பண்ணுவேன்னு உறுதி எடுத்து கொள்ளுதல். அகாமத கிருதம் பாபம் வேத அபியாசேன சுத்தியதி,
வேதத்தை அபியாசம் பண்ணாலே தெரியாத பண்ண பாபங்கள் போடுமா. காமதஸ்து கிருதம் மோகாது பிராயச்சித்தைகி பிரதக் விதைகி. ஆனால் தெரிஞ்சு விருப்பத்தோடு பண்ணியிருந்தியானால் தனியாக பிராயச்சித்தம் பண்ணித்தான் தீர்க்கணும். இப்போ பிரிக்கிறா ஏதேது பிராயச்சித்த தர்மங்கள், நன்னா ஞாபகம் வச்சுங்க, எந்த விதத்தில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எழுதப்பட்டதுதான்றதில்ல இப்போ பொதுவான பிராயச்சித்தங்கள் இருக்குது. ஏன்னா யாருக்குமே இப்போ நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் கணக்கு தெரியாது, இப்போ பண்ணதும் தெரியாது, இந்த ஜென்மத்திலையும் தெரியாது, போன ஜென்மமும் பல ஜென்மங்களில் பண்ணியிருப்போம். அப்போ இந்த எண்ணத்தில் எதையும் எடுத்துக்கலாம், தபஹா தபஸுங்கிறதே ஓரளவு உடலை வருத்தி கொடுதல். ஏதோ ஒரு விதத்தில் பிராயச்சித்தம்னாலே உடம்பை வருத்திப்போம். தவம்னு சொல்லுக்கே அதானே பொருள். ஏன் நான் உடம்பை வருத்திக்காத பிராயச்சித்தம் பண்ணக்கூடாதா? அது என்ன, ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா கூட ஒரு வருஷம் ஓஹோன்னு உடம்பை வருத்தின்னு ஓடினா தான் ஜெயிக்க முடியும். ஒன்றை சாதிக்கணும்னு சொன்னால் கொஞ்சமேனும் வருத்தி கொள்ளாமல் சாதிப்பது இயலை. அதனால் கண்டிப்பாக வருத்திக்கலாம். அது பட்னி ரூபமாக இருக்கலாம், இல்லை தூங்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு மலை ஏறி போயிட்டு வரேன்னு பிரார்த்தனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் தவம், ஏதோ ஒரு விதத்தில் உடலை வருத்தி கொள்ளுதல். தபா ஜபா நாம சங்கீர்த்தம், அதாவது சாஸ்திர நாமத்தை ஜபம் பண்ணுறது, இல்லை கோபால மந்திர ஜபம், நிருசிம்ம மந்திர ஜபம், வராக மந்திர ஜபம், ஏதோ ஜபம், ராமநாமத்தை ஜபம் பண்ணுறது, கிருஷ்ணநாமத்தை ஜபம் பண்ணுறது, திருமந்திரத்தை ஜபம் பண்ணுறது, அது 108 தரம், 108 தரம், 108 தரம் ஜபம். அடுத்தது விரதாச்சரணம், திருவோணத்தன்னைக்கு விரதம் இருக்கேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கேன், அமாவாசை அன்னைக்கு இருக்கேன், இப்படின்னு ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிறது. அந்த நாளில் விரதம் இருப்பது, அந்த விரதம் பல வகையாக இருக்கலாம். இப்போ அது தம்பதிகளை கூட்டு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம், இல்லை கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுறேன்னு சொல்லலாம். விரதமே பல வகைகளில் உண்டு. ஹோமஹ, அடுத்தது ஹோமம், இன்ன பிராயச்சித்தம் இந்த பாபத்துக்கு இன்ன ஹோமம்னு செய்யலாம். ஸ்நானம், நான் போயிட்டு 64 கட்டத்திலையும் ஹரிச்சந்திரா காட், தசாஸ்வமேத காட், மணிகர்ணிகா காட், காசிக்கு போகிறேன், 64 கட்டத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் சொல்லலாம். அதே மாதிரி இல்லை நான் காவேரி புஷ்கரத்துக்கு போகிறேன், ஒரே நாள் கார்த்தால வண்டி எடுத்துன்னு 12 கட்டத்தில் போய் 12 ஊரில் தீர்த்தமாட போகிறேன். இதெல்லாம் ஸ்நானம். இது நம்மால் இங்கே இருந்தால் குழால தீர்த்தத்தை குளிச்சுட்டு இருக்க போகிறோம். அப்போ அங்கே போய் அதை பண்ணோம்னா ஒரு மெனக்கடுறோம்னு சொல்கிறோம், அதானே. நம்ம ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இதை சரிப்படுத்தி ஆகணும். அதுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் யாருந்தா என்ன சொல்லுவா, தோபகரணம் போடுங்குவா, இல்லை முட்டி போடுங்குவா, அது என்னது நான் பண்ண தப்பெல்லாம் முட்டி போட்டால் போயிடுமா அப்படின்னா ஒரு வருத்திக்கிறோம்னு ஒரு செயல்பாடு, அதனுடைய வெளிப்பாடு தானே. அதனால் ஹோமம், ஸ்நானம், தானம். தானம் நல்ல சமாச்சாரம் வச்சேன்னால் இருக்கிறது கைவிட்டு போகுமே, அது யாருக்கான சந்தோஷமாக இருப்பாள். அப்போ தானம்னா வசத்தியான பண்டை எது இருக்கோ அது பொருத்தியாக கொடுத்துட்டு சுமாரான பண்டத்தை நான் வச்சுக்கணும், அதுதான் தானம். சுமாராக பார்த்து எடுத்து கொடுத்துட்டு நல்லதாக இருக்க எல்லாத்தையும் நாம் வச்சுன்னுட்டுப்போ. வெத்தலை பார்க்க கூட ஒரு கவுளி நான் போடுறதுக்கு வசத்தியாக வேண்டி வந்தேன் கும்பகோணத்துலேருந்து. அதே இப்போ வச்சு கொடுக்குறதுக்கு 10 பேர் இன்றைக்கி நவராத்திரிக்காக வரேன்னு சொல்லியிருந்தா எல்லாம் பக்கத்தில் வேண்டி வந்துட்டு, அது கவுளி விலையே வேறே, இது கவுளி விலையே வேறேங்கிறான் இல்லை, அப்படி இல்லை. தானம்னா இருக்கிற வசத்தி பண்டத்தை விட்டு கொடுக்க வேண்டும். தியாகம்னாலும் தானம்னாலும் ஒரே பொருள் தான் படும். இப்போ அப்போ தானம், தீர்த்த யாத்திரா, அதுக்கப்புறம் க்ஷேத்ராட்டனம் போகும். க்ஷேத்ராட்டனம் போனாலே அப்போ உடம்பை வருத்திக்கணும்னு தெரியுது பாருங்க. அப்படின்னு தாப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார், யாத்திரை போயிட்டு வருவாளாம், பத்ரி யாத்திரை போயிட்டு வந்தோடனே அவள்கிட்ட விசாரிக்க உட்காருவாளாம், இன்னும் 3 வேளை ஆகாரம்லாம் நல்லா கிடச்சிதா, திருப்தியாக தூக்கமெல்லாம் ஏற்பட்டுதா, எல்லா இடத்துலையும் நம்ம சௌகரியமாக இடமெல்லாம் கிடச்சிதான்னால் இப்படின்னா தீர்த்த யாத்திரா பலன் கிடைக்க போகிறது இல்லையேன்னு அர்த்தம். இதெல்லாம் கிடைச்சதுன்னா தீர்த்தம் போயிட்டு வந்ததுலாம் யாத்திரையில் நடக்காது. ஒரு 4 வேளை சாப்பாடு இல்லாத தவிச்சிருக்கணும், கொசு பிடுங்கியிருக்கணும், ஏறி இறங்கி எடுக்கணும், முட்டி வலிச்சிருக்கணும், முதுகு பொழந்திருக்கணும். இப்படி இருந்ததுன்னா தான் யாத்திரா பலனே கிடைக்கும். இப்போ ஹனுமான் பெரிய யாத்திரை லங்கா யாத்திரை போயிட்டார், நன்னா வாங்கினாரே, அங்கே போய் ஓரளவு தம் உடலை வருத்தின்னு திருப்பி கொடுத்தார், அது கொடுத்தார், இருந்தாலும் வாங்கிட்டு வந்தார் இல்லையோ. அப்போ எப்பேற்பட்டவர்கள் போனால் கூட அது ஒன்று வாங்கினா தான் அதனுடைய பலன் கிடைக்குமா. தீர்த்த யாத்திரா அனசனம், பட்னி நல்லா தெரிஞ்சுடுத்துங்க, இன்னென்ன நாளாக பட்னி இருக்கேன், அனுதாப இத்தியாதிபிகி, இது இத்தனையும் சொன்னது நம்ம பண்ண வேண்டியது. இப்போ கடைசியில் சொன்னது நினைக்க வேண்டியது, அனுதாபம்னா இந்த தப்பை பண்ணிட்டேனே பண்ணிட்டேனேன்னு ஒரு வெப்பம், தாபம் சூடு, வருத்தத்தினால வர்ற சூடு, அனுதாபம் நான் பண்ணினதை கண்டு மீண்டும் மீண்டும் நினச்சி நினச்சி வருந்துவது. க்ஷியந்தே பிராயச்சித்தச்ச பவதி அத்த பிராயச்சித்தச்ச சாப்திகோ அர்த்தா யதா பிராயோ நாம தப புரோக்தம், பிராயான தபம் தவம் சித்தம் நிச்சய உச்சதே, சித்தம்னு சொன்னா நிச்சயம், அப்ப நிச்சயம் தவம் பண்ணி இந்த குற்றத்தை தீர்த்து கொள்ள போகிறேங்கிறது. இதுல வகை சொல்ற, இப்போ பசுமாட்ட தானம் பண்றது இல்லை,
அதுகளுக்கு போய் சாணி எடுத்து மெழுகி மூத்திரத்தை கழுவி அதை நன்னா குளிப்பாட்டி விடுறது. ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கிறது. அவர்கள் பாத தூளி எடுத்து நம்ம தலையால் பூசி கொள்வது. இல்லை பெரிய பாபம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் தேட முடியாதுன்னு வச்சுக்கோ. அப்போ உடனே இந்த உடலை விட்டுணுமா? அதுக்கு தர்ம யுத்தம் நடக்கிற இடத்துல ரெண்டு கட்சி சண்டை போட்டுருக்குறச்சே குறுக்க போய் நின்று அம்பை வாங்கி உயிரை விட்டுணுமா? நானா உயிரை விடக்கூடாது, அது தற்கொலையாம். அதனால இது ரெண்டு சண்டை போட்டுருக்கிற இடத்துல குறுக்க போய் நில்லு, அதில் அம்பு பட்டு உனக்கு போகும். அப்போ இந்த ஜென்மத்தில் பந்த இந்த பாபம் தொலைஞ்சிடும். ஜென்மமே தொலைஞ்சிடுத்து நீ ரெண்டுமோ பாபம் தொலைஞ்சிடும்னு சொல்லிடு. என்னால் இந்த ஜென்மத்தோட இந்த பாபம் போச்சு இல்லையோ, இனிமே அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது இந்த பாபம் தொடராது. ஏன்னா இந்த அடுத்த ஜென்மத்தில் இந்த பாபம் நமக்கு கணக்கு தெரியாது, தெரியாத ஜென்மத்தை எடுத்துருவோம். அப்போ நம்ம இந்த பிராயச்சித்தமே பண்ணாத போயிருந்தோம்னால் எல்லா கட்டத்தையும் அது கொடுத்துட்டுருக்கோம் இல்லையோ. இப்போ இப்படின்னா இப்போ நாம் இருக்கமே, நீ என்ன கணக்குன்னு சொல்ல வரீர். மணி வேற ஆச்சு, இப்போ எதா நீ இப்போ இருக்கிறது கணக்கு தெரியுமானால் அதை அதை பாபத்துக்கு அந்தந்த கணக்கு தெரிஞ்செல்லாம் பிராயச்சித்தம் பண்ண முடியாது. எதற்கும் பொது பிராயச்சித்தம் தான் பண்ண முடியும். பொதுவாங்கிறது ஜபம், தபம், உபவாசம், ஸ்நானம், தீர்த்த யாத்திரா, தானம், கிருச்சிரம், சாந்தராயணம், பௌர்ணமாசி முதலானவர்கள் தான் பிராயச்சித்தம். இதுகளுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணுமே தவிர இதை தாண்டி போக முடியுமா? மேலும் அது பெருமானை குறித்து பண்ணப்பட்டதாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னால், எனக்கு ஒரு அடிபட்டது, அதுக்கு ஒரு கட்டு போட்டேன், இங்கே அடிபட்டால் கூட தப்பிப்பேன், இதே இடத்துல திரும்ப அடிபட்டதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த கட்டை போட்டு மருந்தை போட்டு பிரயோஜனம் இல்லையே. அதே மாதிரி இப்போ பிராயச்சித்தம் பண்ணால் அதே தப்பை திரும்ப பண்ணி அனுதாபமே இல்லை இருந்தால் அப்போ பட்டடத்திலேயே படுறது, படப்படப்பட இன்னும் இந்த எலும்பு மோசமாயிட்டே போகிறது. அடுத்தடத்துல பட்டதுன்னா கூட சமாளிச்சிருவேன், அதுவும் கட்டம்தான். பட்டதே பட்டா இன்னும் திறமை இல்லையா? அதனாலதான் அந்த செய்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் எடு, திரும்ப பண்ணாதே. ஓ சுவாமி, அப்படின்னா வேற பண்ணுன்றீரா? நீ இப்ப சொன்னதை பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல் இருக்குனால் இல்ல பண்ண வேண்டான்னு தான் கண்ணன் அபிப்பிராயப்படுறார். கடைசி பட்சம் பண்ணதேவாவது திரும்ப பண்ணாத இருக்கணும். சத்பாத்திரேபியா காம் பூமிம் ஸ்வர்ணஞ்ச பர்யாப்தம் பிரதாய பிரம்மா விசுத்தியதி. ஆரோத்தர் பசுமாட்டை கொன்னுட்டான், அதை அடிச்சுட்டான், இல்லை பிராமணன் அடிச்சுட்டான் கொன்னுட்டான். அப்போ சத்பாத்திரேபியா நல்ல பசுமாடு பயஸ்வினி பால் கறக்கக்கூடிய பசுமாடை தானமாக கொடு, இல்லை ஹிரண்ய தானம் கொடு, இல்லை பூமி தானம் கொடு. அப்போ இதை போல குற்றங்கள் போகும். பிராணி வதத்தை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். பிராணிகளுக்கு சிரமமே கொடுக்கூடாது, அஹிம்சை தான் தர்மம்னு இவன் இருந்துட்டு தான் போகணும். இப்போ சொர்ணஹாரி திருட்டுக்கூடாது, அப்படியே திருட்டினியானால் உன் சொத்தில் இத்தனை பங்கு இத்தனை சதவீதத்தை போட்டு கொடுத்துடணுங்கிறார். இன்னொன்று பாருங்க, ஏதத் சர்வமபி பிராயச்சித்தம் அபகிருத தனம் தத் சுவாமினே பிரதாயைவ காரியம். திருடினியானால் திருட்டை வச்சுன்னுட்டு தண்டனை அனுபவிச்சா திருட்டு வீணாக போகாது போகாதுன்றார். என்ன திருடினியோ அந்த மொத்த சொத்தை திருட்டு கொடுத்தவன் இடத்துல முதல்ல திருப்பி கொடுத்துடணுமா? இது எப்படி சொல்ல முடியும்? நான் திருடினதே தண்டனை இருக்கு தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்கேன். நீ இதை திருப்பி வர கொண்டு கொடுத்துருந்தீர்னால் அப்போது பணம் திருப்பி வர வேண்டாமா? இப்போ இது இந்த இடத்துலலாம் இது திருட்டு நடந்ததா, வங்கி கொள்ளை நடந்ததுன்னு வா. ஆளை பிடிக்கிறா, அம்பை பிடிக்கிறா, தும்பை பிடிக்கிறாலாம் இருக்கட்டும், கொள்ளையடித்த பணம் திரும்பி வந்ததா இல்லையா? அது கணக்குன்னா அதான் ஏறிண்டே இருக்குது, வங்கிகள்லாம் சேர்த்துட்டுருக்கோம். ஏன்னா ஒன்றும் இல்லை போல் இருக்கு எல்லா இடத்துலையும். இப்போது அவாவா எடுத்துன்னு போனவா எடுத்துன்னு போயிட்டா, ஒருத்தர் 8000 கோடி எடுத்துன்னு போயிட்டார், ஒருத்தர் 35000 கோடி எடுத்துன்னு போயிட்டார். இப்போ எங்கே போயிருக்காருனால் நீ என்னென்னமோ அனுதாபம் அனுதாபங்கிறீர். இங்கே அணு யாத்திரையாக இருக்குது, அவர்கள் எங்க போயிருக்காளோ அதை பின்தொடர்ந்து போய் தேடின்னு வர்றதுக்கு தான் நாடி செய்ய இருக்கு. ஒவ்வொரு அரசாங்கத்தை இடத்துல போய் அனுப்பிச்சு வைக்கிறீளா அனுப்பிச்சு வைக்கிறீளான்னார். அவர் என்ன சம்பந்தியா? நாம ஏதோ போனா போறது வரணும் வர்றாங்கிறதுக்கு. ஆகவே இதெல்லாம் இல்லை. நம்ம பண்ண தப்புங்கிறது சொத்தை முதல்ல திருடி இருந்தா திரும்ப கொண்டு போய் ஒப்படை சுடணும். சுவர்ணஹாரி துவாதசராத்திரம் வாயு பக்ஷா பூத்தோ பவதி. ஒருத்தர் இடத்துல தங்கத்தை திருடி விட்டால், தங்கத்தை திருடி விட்டால் துவாதசராத்திரம் அதுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு 12 ராத்திரி காற்றை மட்டும் சாப்பிட்டு இருந்தது. நாங்கள் கூட சாப்பிட்றோமே, சாப்பிட்டுட்டு சாப்பிட்றோம். இப்போ நம்மளும் தண்ணீர் குடிக்கிறோம், சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிக்கிறோம், காற்றை சாப்பிட்றோம், மூச்சு இழுத்து விடலையா, காற்றை சாப்பிட்றோம் தான் அர்த்தம். எல்லாம் சாப்பிட்டுட்டும் வைத்தியர் உடம்பை குறைக்கணும்னு நான் புகட்டத்துக்கு பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு படுத்துக்கோன்னார். இவனே திரும்பி கேட்டான், ஆகாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? இல்லை இல்லை அதுதான் ஆகாரமே, நீ இதுக்கு முன்னாடி நினச்சிக்க வேண்டாப்போ. அப்போ ஸ்வர்ண திருட்டு பண்ணிட்டியானா 12 நாள் காற்றை மட்டும் புசிச்சுன்னு வாழணும். இதே இப்போ சாந்திராயண பிரதேன மாசபர்யந்தம் துக்த சேவனேன, ஒரு மாசத்துக்கு பாலை மட்டும் குடிச்சுன்னு இருந்திருந்தால் அப்போ உபபாதத்துக்குலாம் சுத்தி ஏற்படும். ஏகேன ரிஷபேன சகசாஸ்திராணாம் கோணாம் தானம்.
ரொம்ப பெரிய பாபங்களாக இருந்தால் 1000 பசுமாடுகளை தானமாக கொடு என்று பல விதம். இதில் ஒரு 40 தடவை புருஷோத்தம் சொன்னால் அறியாமல் செய்த பாபங்களெல்லாம் கழியும்னு தேறுகிறது. இப்படி பல கிருச்சர தானம், எங்கேயோ விதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், கடல் தாண்டக்கூடாது, அப்போ சந்தியாவந்தனெல்லாம் காலம் கட்டு போயிருக்கலாம். இப்போ இந்த வேலை பண்ணுறோன்னு வச்சுங்க, இப்போ ராத்திரி கிருத்தம் பாபம், மத்தியான கிருத்தம் பாபம், பிராயஹா கிருத்தம் பாபம், அந்த அடுத்த வேலை சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையோ, அப்போவே மந்திரம் சொல்கிறோம், இந்த அக்னியிலே இந்த சூரியன்லே இந்த வேலைக்கு வரைக்கும் நான் பண்ண பாபங்களெல்லாம் எரிஞ்சு போட்டோங்கிறோம் பாருங்க. அப்போ அந்தந்த வேலைக்கு தெரியாமல் பண்ண சின்ன சின்ன பாபத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் வச்சிருக்கா, கூடவே வச்சிருக்கா. அதை தாண்டி இந்த பாபங்கள் அதிகமாக இருக்குன்னா தான் மேற்கொண்டு பிராயச்சித்தத்தை தடணும். இப்படியாய் தர்மசாஸ்திரங்கள் நமக்குன்னு தர்மங்களை சொல்லி உள்ளன. ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச, அப்போ ரிஷிகளாலே சொல்லப்பட்ட இந்த தர்மோபதேசம் வாழ்க்கைக்கு நல்லது செய்யும், எப்படி வாழணுங்கிறதுக்கு வழிகாட்டும். மாணவர்கள் மொத்த பேர் அப்படின்னா இந்த மாணவ கல்யாணம் மனித சமுதாயத்துக்கே நல்லது நடத்துக்காக செய்யும். இது தர்மசாஸ்திரம் இப்போ முடிஞ்சது, ஒரு 5 நிமிஷம் இன்னும் இருக்கு. நியாயசாஸ்திரம்னா என்னன்னு மட்டும் சொல்கிறேன், நியாயம்னா என்ன, ரொம்ப நியாயமாக இருக்காது சுவாமி நீர் பண்ணுறது இருக்கு இருக்குன்னா அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு நூட்டீங்கன்னா சுலபமாக போயிடும். நியாயசாஸ்திரம்னால் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், அதை பார்த்தா அவங்களுக்கு எது நியாயசாஸ்திரம்னு தெரிஞ்சுப்படும். இத்தை பகவத் ராமானுஜர் தான் எழுதும்போது இதுதான் நியாயசாஸ்திரம்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அவர் யாது சொல்லியிருக்காருன்னு வாசிக்கிறேன், அதை வாசிச்சதுனாலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுப்படும். தர்க்கோ ஹி நாம அர்த்தஸ்வபாவ விஷயேன வா சாமக்ரி விஷயேன வா நிரூபணேன அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயது ததிதி கர்த்தவியதா ரூபம் ஊகா ஊக அபரபரியாயம் ஞானம். ஞானம் தர்க்கம்ங்கிறது ஞானம்னு போட்டுக்கோ, யாரா நீங்கள் குறிப்பிடுத்துக்கிறதா இருந்தால் தர்க்கம் இன்னைக்கு நாளைக்கும் இப்போவும் சரி நாளைக்கு நாளைக்கும் கொஞ்சம் கசக்கிட்டு தான் நீங்கள் மூளையை கேட்டாகணும். ஆனால் நன்னா இருக்கும், நன்னா இருக்கும்னா தெரிஞ்சுக்காது பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறதே கேளுங்கோ என்ன ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. தர்க்கம்னா நீங்கள் என்ன நினச்சிட்டுருக்கீள், வாதம் தர்க்கம் பண்ணுறார், வீணாக தர்க்கம் பண்ணாதே அப்படின்னா வாதம் பண்ணாதேங்கிற மொழியோ, அது வாதமே இல்லை. தர்க்கம்ங்கிறது நியாயம்னு வச்சுக்கோ, நியாயம்ங்கிறது ஞானம்னு வச்சுக்கோ, அது ஒரு ஞானம். அது என்ன விதமான ஞானம், இப்படி வச்சுக்கலாம், ஒன்று பிரமேயம் அப்படின்னு அர்த்தம், நான் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறேன் அந்த வஸ்து, ஒன்று பிரமாணம் அதை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம், இன்ன விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க போகிறேன், ஒரு உதாரணம் பார்த்தா தெரிஞ்சுப்படும். எதை அனுமானம்ங்கிறோம், எதை தர்க்கம்னு சொல்கிறோம் அப்படின்னா, தூரக்க பார்க்கச்சே ஒரு மலைக்கு மேலே புகை தெரிஞ்சுது, பர்வத்தோ வன்னிமான் தூமாத், அந்த மலைக்கு மேலே புகை தெரிகிறது, புகை இருக்கிறதுனால உள்ள நெருப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், மொத்தம் சொல்லிவிட்டான். அப்போ புகை இருப்பதால் நெருப்பு இருக்கிறது, இது அனுமானம், புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது அனுமானம் பண்ணிட்டான், இது தர்க்கம் இல்லை இது அனுமானம். இந்த அனுமானம் பண்ண உடனே ஒருத்தன் எதிர்ப்பான், அது எதுக்காக இப்போ இப்படி வேணால் சொல்லி பார்க்கலாமா, புகை இருப்பதால் நெருப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு உடனே அடுத்தவன் பதில் சொல்கிறான், தூமஹா அஸ்து வன்ஹிஹி மாஸ்து, ஏன் புகை இருக்கட்டுமே நெருப்பு இல்லாத இருக்கட்டுமே, புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும்னு எங்கே எழுதி வச்சிருக்கு, இப்போ புகையே இருக்கட்டும் நெருப்பு இல்லாத இருக்கட்டுமே. நான் அவனுக்கு மறுபடியும் பதில் சொல்லணும் இல்லையா, பதில் சொல்கிறது இப்போ நான் பேச போகிற தர்க்கம், ஏற்கனவே நான் உன்னை சொல்லி பார்த்தேன் புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு, அப்போ நெருப்பை சாதித்தேன் இல்லையோ, அது அனுமானம், புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குதுன்னு சாதித்தது அனுமானம் பண்ணேன். அதை ஒருத்தர் ஆட்சேபிச்சுட்டார், இப்போ ஆட்சேபிச்சுட்டா நான் பண்ண அனுமானம்ங்கிற பிரமாணம் நெருப்பை சாதிக்கும்னு நான் அவர்கிட்ட நிரூபிச்சாகணும். இப்போ நான் இந்த புகையை வச்சு நெருப்பை சாதிச்சிருக்கேன் இல்லைங்கிறார் ஒருத்தர், இல்லைங்கிறார்னா இல்லை இல்லை நீர் பண்ணுற வாதம் தப்புன்னு அவரை நிரூபிக்கணுமோ இல்லையோ, அது எப்படி சுவாமி பண்ணுவீள், நீர் என்ன பேசினாலும் ஒரு மேலே மேலே பேச போகிறார், இப்போ என்ன பேசினாலும் பாருங்களேன், நான் இப்போ வந்து புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு அவர் திரும்ப பதில் சொன்னார், அப்படி ஒன்றும் இல்லையே, இப்போ நெருப்பு இல்லாவிட்டால் இப்போ போனால் போகிறதே இந்த புகையே இருக்கட்டும் நெருப்பு இல்லாமலே புகை இருக்கட்டுமே அப்படின்னு அவர் வேணும்னு தர்க்கம் சொன்னார், குதர்க்கம் பண்ணார். நான் அதுக்கப்புறம் பதில் சொன்னேன், நெருப்பு இல்லாவிட்டால் புகையும் இருக்காது, இது என்னுடைய ரெண்டாவது தர்க்கம், முதல்ல ஒரு தர்க்கம் சொன்னேன் அவர் ஆட்சேபித்தார், போனால் போகிறதே நெருப்பு இல்லாத தான் புகை இருக்கட்டும் என்னால், நெருப்பு இல்லாவிட்டால் அப்பா புகையும் இருக்காதுன்னு. அதுக்கு அடுத்தது அவர் சொன்னார், ஏதி அக்னி வினாபி தூம சாத்து தருகி தூமஹா, அவர் அடுத்து சொன்னது இல்லை கண்டிப்பாக நெருப்பு இல்லை ஆனால் புகை இருக்கு, நான் சொல்கிறேன்னா புகை மட்டும்தான் இருக்குது நெருப்பே இல்லைன்னால், நான் அவருக்கு மூணாவது தர்க்கம் சொன்னேன் அப்படின்னால்
நெருப்பிலிருந்து வருவது புகை இல்லைன்னு சொல்லுன்னு. அதை பிரிச்சியா தானே ஒத்துப்பேன் இப்போ. அப்ப நெருப்பிலிருந்து ஜன்யம், நெருப்பிலிருந்து பிறந்தது புகை இல்லை. அதுக்கும் வேணும்னு நம்ம என்ன பண்ணா இருக்கட்டுமே, புகை நெருப்பிலிருந்து பிறந்தது இல்லை வச்சுக்கமே என்ன, இதுதான் வேணும்னு தர்க்கத்தை வளர்த்துட்டே போறது. அவன் மேலே சொன்னச்சே நான் பதில் சொன்னேன், தாராளமாக பண்ணு. நீ நெருப்பிலிருந்து புகை வரலைங்கிற அவ்வளவு தானே, பொசாமல் காத்துட்டுருப்பேன். ஏன்னா இவன் குதர்க்க சந்தேகம்னா இப்போ கிளப்பியிருக்கான், அவனுக்கு நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. இது வரைக்கும் வேணும் வேணும்னு கட்டணம் கட்டிட்டு வந்தேன், இன்னும் அவன் வேணும்னு பிடிக்காத படிக்கிறான். இதுக்கு நான் எப்பவும் ஸ்தாபிக்கணும்னா காத்துட்டுருப்பேன். எது காத்துட்டுருப்பேன்னால், சிக்கி முக்கி கல் எடுத்துட்டோ இல்லை வேற கட்டை எடுத்துட்டோ, யாருக்கு ஒரே இந்த இடத்துல ஒரே கொசுவாக இருக்குது, கொசு இருக்குதுன்னா புகை போட்டால் கொசு ஓடும், ஈ இருக்குன்னா புகை போட்டால் ஓடி போடும், இதுக்கெல்லாம் புகை போடுவாள் இல்லையோ. அதுக்கு ஒருத்தர் வந்து நெருப்பை மூட்ட போனார். இது சாதாரணமாக லோகத்தில் நடக்கிறது, நெருப்பை மூட்டி புகையை கொண்டு போனார். இப்போ எனக்கு புகை வேணும், ஆத்ம சமாரோபணம் பண்ணிக்கணும், அதுக்கு இப்படி அந்த புகையை எடுத்து சாப்பிட்றேன்னு ஹோமகுண்டத்தில் பண்ணணும். பண்ணுறதுக்கு அங்கே முதல்ல நெருப்பை வளர்க்கணுமோ இல்லையோ, அதை வளர்க்குறதுக்கு ஒரு வாத்தியார் முயற்சி பண்ணார். நான் காத்துந்தேன் இந்த இத்தனை நாடி ஒருத்தன், அது என்ன இப்போ நெருப்பிலிருந்து புகை பிறந்ததாக இல்லாத போட்டமே அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தானோ இல்லையோ. இது எனக்கு மாற்றி அவங்ககிட்ட எனக்கு சொல்லவே தெரியல. இப்போ இது வரைக்கும் காத்துருந்தேன், இந்த ஒரு மனுஷன் போய் புகைக்காக நெருப்பை தேட போனாரோ இல்லையோ, இங்கே வா நீ ஏன் தேட போனீர்னு கேட்டேன். அது நெருப்பு புகை வேணும்னா, புகை வேணும்னா நெருப்பு வேணுமான்னு. ஆமாம், பின் எப்படி வரும், என்ன முட்டாளாட்டம், என்ன பார்த்து கேட்குறீர் அப்படின்னு நம்ம போனவன் சொன்னால், அவன் அப்படியே பிடிச்சின்னு இத்தனை நாள் தர்க்கம் பண்ண வர கூண்டு வருவேன். கூண்டு வந்துடுது பார், இவன் சொல்கிறான் என்னால் இப்போ அவர் மேலே பேச முடியாது இல்லையோ. அப்போது எப்போ இந்த சந்தேகங்கள்லாம் வரும் தெரியுமா, மேலே மேலே சங்கா 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 என்னை கேள்வி கேட்டுட்டே போகிறது எப்போனால், உலகத்து வழக்கத்துக்கு விபரீதமாக போகிற வரைக்கும் தான் நீங்கள் கேட்க முடியும். உலக வழக்கத்துக்கு விபரீதமாக போச்சுன்னா சந்தேகம் வராது இல்லையோ. இது ஒரு பக்கமாக, இன்னொன்று நான் தர்க்கம் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையோ, அது எது வரைக்கும் வரும், இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு போகிறேன். சந்தேகம் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் தர்க்கம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நான் தர்க்கவாதம் பண்ணுறது, நீ எத்தனை தடவை சந்தேகத்தை கலப்ப போறியோ அத்தனை தடவை நான் தர்க்கம் சொல்லுவேன். நீ சந்தேகத்தை எப்போ கலப்புவே, உலகத்தோட விரோதமாகாத வரைக்கும் அவன் சந்தேகத்தை கண்டிருப்பான். இது வரைக்கும் கேட்டானே என்ன, இப்போ அம்மா அப்போ இப்போ நெருப்பு இல்லாததான் புகை இருந்துட்டு போகிறதேன்னா, அதுக்கப்புறம் நெருப்பிலிருந்தே புகை வராத இருந்துட்டு போகிறதேன்னா, இல்லை நான் பார்த்தது இல்லைன்னா, இப்படியே குதர்க்கமாயின் தான். ஆனால் எங்கே வாயடைச்சி போச்சவனுக்கு இப்போ, ஓஹோ யாரோ தன் நெருப்பை வச்சுன்னுட்டு புகையை கலப்ப போறச்சே, லோக விரோதம் பிரத்யட்ச விரோதம் வந்துருத்து நாம் பேச முடியாது இல்லையோ. அப்போ சந்தேகங்கள் உலகத்து வழக்கத்துக்கு விரோதமாக போகிற வரைக்கும் சந்தேகம் வரும், தர்க்கங்கள் சந்தேகம் தீர்ற வரைக்கும் தர்க்கம் வரும். இதில் தர்க்கம் முழுக்க எல்லாருக்கும் பண்ணுங்கிற தேவையில்லை. நான் ஒரு சின்ன மனுஷன் வச்சுங்க, இவர் முதல் தர்க்கம் சொன்னவொடனே ஆமாம் வாஸ்தவம் தானே படுவேன், கொஞ்சம் எனக்கு ஞானம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்க, ரெண்டாம் தர்க்கத்துக்கு இழுப்பேன், இன்னும் கொஞ்சம் ஞானம் இருக்குது மூணாம் தர்க்கத்துக்கு இழுப்பேன், இன்னும் கொஞ்சம் ஞானம் இருக்குது ஞாலாம் தர்க்கத்துக்கு இழுப்பேன். அப்போ எனக்கு புத்தி இருக்கிற வரைக்கும் நான் சந்தேகத்துக்கு தூபம் போடுவேன், எனக்கு புத்தி இருக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன், அந்த எதிராளி புத்தி இருக்கிற வரைக்கும் பதில் சொல்லணும், பதில் சொன்னத்திலே என் புத்தி எங்கே நின்று போச்சோ அங்கே நின்றுடுவேன். அப்போ சந்தேகங்கிறது ஒன்று புத்தி நின்றுதுன்னா நின்றுடணும், இல்லை உலக வழக்கத்துக்கு எதிராக போச்சுன்னா நின்றுடும். இப்போ இதில் தர்க்கங்கிறது எது சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் பார்த்தாங்கணும் இல்லையோ. இதில் தர்க்கங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த அனுமானம், இதிலே புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது, அதுதான் அனுமானம், புகை இருக்கிறபடியால் நெருப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ தர்க்கம் எதுவாக வரும்னால் அது வாஸ்தவம், ஆனால் நெருப்பில்லாமல் போகுமானால் புகை இருக்காது, நெருப்பில்லாமல் போனால் புகை இருக்காது அப்படின்னு நான் தர்க்கம் வச்சேனே அந்த ஞானம். ஏன்னா இப்போ புகை இருக்குது அதனால் நெருப்பு இருக்குன்னு எனக்கு உள்ளே என்ன ஞானம் சொல்கிறது, புகையினுடைய தன்மையும் படித்தேன் நெருப்போட தன்மையும் படித்தேன், அது ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன், இது இருந்தால் தான் அது இருக்கும்னு தெரிஞ்சுட்டேன், இதெல்லாம் என் அறிவு தானே, இப்படி நான் தெரிஞ்சது தானே ஞானம். அந்த ஞானத்தை இப்போ உபயோகப்படுத்துகிறேன், எதுக்குன்னால் நான் ஏற்கனவே அனுமானத்தாலே புகை இருக்குன்னா நெருப்பு இருக்குன்னு சொல்ல போக இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையோ, அதை நான் இப்போ ஆமாம்னு சொல்லி ஆகணும் இல்லையோ. அந்த ஆமாங்கிறதுக்கு நான் எடுத்து வைக்கிற ஞானங்கள்லாம் தான் தர்க்கம், அதை தர்க்கம்னு சொல்லிடுறார். இது இந்த உதயணாச்சாரியரும் தருந்தார், நியாய குசுமாஞ்சலின்னு புஷம் எழுதியிருக்கார். குசுமான்னா புஷ்பம், நியாய குசுமான்னா நியாயங்களையே கொண்ட ஒரு புஷ்பம், அதையே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார். அது அவருக்கு ஒரு நாள் கோபம் வந்துடுத்து, திருவேங்கடமுடையான சேவைக்கு போனார், அங்கே அவர் உள்ள விடலை, வழக்கம் போல பொருள் ஏதோ மிக மிக முக்கியமானவர்களுக்கு தான் சேவைன்னு விட்டார், அதனால் அவர் விடலை.
தெற போட்டிருந்தது. அந்த சுவாமி கோபம் வந்துருந்துப்போம், ஐஸ்வர்ட மதமத்தோசி மாம் நஜானாசி கேசவ, உனக்கு வந்து பணத்துமுறை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, நான் யாருன்னே தெரியாமல் இந்த மாதிரி மூடி மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஐஸ்வர்ட மதமத்தோசி மாம் நஜானாசி பரைஹி பரிபவே பிராப்தே, உன்னை யாரான்னு நாஸ்திகம் இல்லைன்னு சொல்லச்சே, மததீனா தவஸ்திதிகி, உன்னுடைய ஸ்திதி நீ இருக்கேங்கிறதே எனக்கு அதீனம், நான் உன்னை ஸ்தாபிச்சா தான் நீ இருப்பே, என்ன திமுருவனுக்கு இப்போ ஒழுங்காக என்னை உள்ளே விட்டு சேவை பண்ணிவை அப்படின்னு சொன்னப்புறம் எல்லாரும் கூண்டு போய் அவருக்கு தரிசனம் பண்ணி வச்சார்கள்னு சொல்லுவா. ஆகவே தர்க்கம்ங்கிறது எதுக்கு பயன்படும், சாஸ்திரம் உன்னை சொல்றது பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு தர்க்கம் பயன்படாது, பிரம்மத்தை சாஸ்திரத்தின் மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்லாதுன்னு ஒருத்தன் சொல்லுவோம் பாருங்க, கிடையாது, சப்த பிரமாணம் பிரம்மத்தை சொல்லும்னு நான் ஸ்தாபிக்கணும் இல்லையோ, அதற்கு பயன்படும் வாத பிரதிவாதங்கள் ஞானம்தான் தர்க்கம் நியாயம்ங்கிற சாஸ்திரம். நாளே தர்க்க நியாய சாஸ்திரம்னு சொல்லிருந்தால் ஞானம், ஊகாரூபமான ஞானம் எதற்கு பயன்படும், ஏற்கனவே அனுமானத்தாலேயோ பிரத்யக்ஷத்தாலேயோ சப்தத்தினாலேயோ இன்னதுன்னு உன்னை நான் சொல்லிட்டேன், சொன்னால் இல்லை இது இதை சொல்லாதுன்னு ஒருத்தன் ஆட்சேபிக்கிறான், இல்லை இது இது சொல்லும்னு சொல்லணும் இல்லையோ. இதை போல நாளைக்கு நீங்கள் ஒரு 10 சுலபமான உதாரணம் பார்க்க போறீங்க, பார்த்தீங்கன்னா நித்தியம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது பார்த்துவோம். அதை வச்சு என்ன ஸ்தாபிக்க போகிறோம், கடவுள் உண்டுன்னு ஸ்தாபிக்க போகிறோம். சுவாமி நாங்கள் மறுக்கவே இல்லையா சுவாமி, அதுக்கு நீர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மறுக்காட்டாலும் யாரான உங்கள்கிட்ட குதர்க்கத்துக்கு வருவாளும் இல்லையோ, அப்போ அவளுக்கு பதில் சொல்லிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக சந்தேகம் இருக்கிறது இன்னொன்று பார்த்துருவோம், இப்போ இந்த சரீரத்தை விட ஆத்மா வேறே நிரூபிக்கணும், நீங்கள் தான் பண்ண போறீங்க நாளைக்கு, இந்த சரீரம் வேறே ஆத்மா வேறே என்று நிரூபிக்கணும், நம்ம வாயால் வரணும். அடியன் வெறும் கேள்விகளாக சொல்கிறேன், அதுக்கு பதில் பதிலாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க, சொல்லிட்டு வந்தால் தானே ஆத்மா வேறே சரீரம் வேறே நிரூபணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் தர்க்கசாஸ்திரம். அதை எப்படி அவர்கள் வச்சிருக்கா, என்ன அனுமானத்தால் அதை முடிவு பண்ணுவோங்கிறத நாளை மாலை சந்திப்போம். ஷேக்காந்தாய கல்யாணத்தை தேர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.